ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வெங்கட்ராஜ். இந்த HTML கோர்ஸ் மூலிமா உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கோர்ஸை நான் தனித்தனி வீடியோவாக பிரித்து ஒரு பிளேலிஸ்டாகவும் போட்டிருக்கேன். எப்போவாவது உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோவை மட்டும் ப்ளே பண்ணி நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் வீடியோவில் அது எங்கே இருக்குது அப்படின்னு தேட தேவையில்லை. இப்போது நாம் 3 layers of web அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரௌசரில் பார்க்குற வெப்பேஜை 3 பாகமாக பிரிச்சுக்கிறது தான் 3 layers of web அப்படிங்கிற கான்செப்ட். இந்த 3 layers என்னென்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் பிஹேவியர் லேயர். 3 layers இருக்கிற வெப்பேஜில் ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு வெப் டெக்னாலஜி ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் லேயர் அப்படிங்கிறது ஒரு வெப்பேஜோட கான்டென்ட்டை குறிக்குது. இந்த லேயருக்கு ரெஸ்பான்சிபிளான டெக்னாலஜி தான் HTML. ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது ஒரு வெப்பேஜோட லுக் அண்ட் ஃபீலை குறிக்குது. வெப்பேஜோட பேக்ரவுண்ட் கலர் என்னவாக இருக்கணும், ஃபாண்ட் கலர் என்னவாக இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் லுக் அண்ட் ஃபீலை டிசைட் பண்ணுது. இதுக்கு ரெஸ்பான்சிபிளான டெக்னாலஜி தான் CSS. CSS அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். பிஹேவியர் லேயர் அப்படிங்கிறது யூசரோட இன்ட்ராக்ஷனுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. உதாரணமாக ஒரு ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை ப்ரைஸ் வைஸாகவும் பாப்புலாரிட்டி வைஸாகவும் ஷார்டிங் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னெல்லாம் டிசைட் பண்ணுறது தான் பிஹேவியர் லேயர். இதுக்கு ரெஸ்பான்சிபிளான டெக்னாலஜி தான் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போது ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் கான்டென்ட் இருக்குது, அதை வேறு வேறு கலரில் சைஸில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டிசைனும் இருக்குது. இந்த பேஜில் நான் ப்ரெசன்டேஷன் லேயருக்கு ரெஸ்பான்சிபிளான CSS-ஐ டிசேபிள் பண்ணேன் அப்படின்னா வெறும் கான்டென்ட்டும் அதை கோட் பண்ணியிருக்கிற HTML-உம் இருக்கும். இது ஸ்ட்ரக்சர் லேயர். எப்போ நாம் CSS-ஐ யூஸ் பண்ணி கலர், ஃபாண்ட்டு, சைஸு, பொசிஷன் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறோமோ அப்போது இந்த பேஜில் ப்ரெசன்டேஷன் லேயரும் ஆட் ஆகிடுது. ஃபைனலாக யூசர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த ஸ்லைடால் ட்ராக் பண்ணும்போது வெப்பேஜோட பிஹேவியரை ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டிசைட் பண்ணுது. இந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணினா முன்னாடி இருக்கிற பாக்ஸ் ஹைட் ஆகிட்டு இந்த பாக்ஸ் ஷோ ஆகுது. அடுத்த பட்டனை கிளிக் பண்ணாலும் அதே மாதிரி முன்னாடி இருக்கிற பாக்ஸ் ஹைட் ஆகிட்டு இந்த பாக்ஸ் ஷோ ஆகுது. இதுதான் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுற பிஹேவியர் லேயர். இந்த வீடியோவில் நாம் 3 layers பற்றியும் அதுக்கு ரெஸ்பான்சிபிளான டெக்னாலஜிஸ் பற்றியும் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த கோர்ஸில் HTML பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். CSS-க்கும் ஜாவாஸ்கிரிப்ட்க்கும் தனித்தனியாக கோர்சஸ் வந்து இருக்குது. அடுத்து நாம் HTML-னா என்ன, எதுக்காக அது தேவைப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெப்பேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபைல் தான் வெப்பேஜ். ஒரு ஆத்தராக என்னோட இன்ஃபர்மேஷனை மற்றவங்க எல்லாம் பார்க்குறதுக்காக நான் வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்காக ஒரு வெப்பேஜை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவோட ஆத்தராக நான் ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக நீங்கள் யூடியூப்பில் ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏன் இப்படி பண்ணோம்? நான் இந்த வீடியோ ஃபைலை கூகுள் டிரைவ்லேயோ ட்ராபாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு லிங்க் மட்டும் அனுப்பலாம். அப்படி செய்யாமல் ஏன் வெப்பேஜை க்ரியேட் பண்ணோம்? ஏன்னா வீடியோவை நான் MP4 ஃபார்மேட்லேயோ, AVI ஃபார்மேட்லேயோ, MKV ஃபார்மேட்லேயோ எதில் வேணால் க்ரியேட் பண்ணலாம். அதை ப்ளே பண்ணுற சாஃப்ட்வேர் உங்கள் கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் வேர்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணேன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோ அல்லது லிப்ரே ஆஃபீஸ் மாதிரியான ஆஃபீஸ் சூட்ஸோ இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நாம் இன்ஃபர்மேஷனை ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்டில் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறோம். HTML
அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறதோட சுருக்கம். இது நம்மளோட இன்ஃபர்மேஷனை, இது ஹெட்டிங், இது பேராகிராஃப், இது இமேஜ், இது ஆடியோ, இது வீடியோ அப்படின்னு ப்ரௌசருக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வேலை சொல்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து நாம் டேக் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம HTML-ஐ இது ஹெட்டிங், இது பேராகிராஃப் அப்படின்னு ப்ரௌசருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனோட டைப்பை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் டேக். ஒரு டேக் அப்படிங்கிறதுல யூஸ்வலாக ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும். இந்த டைப் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ப்ரௌசருக்கு சொல்கிறதுக்காக ஓப்பனிங் டேக், இந்த டைப் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல க்ளோசிங் டேக். ஒரு லெஸ் தேன் சிம்பல் டேக் டைப்பை மென்ஷன் பண்ணுறதுக்கு கேரக்டர், அப்புறம் கிரேட்டர் தேன் சிம்பல், இந்த மூணும் சேர்ந்தது தான் ஓப்பனிங் டேக். இதில் லெஸ் தேன் சிம்பல் ப்ரௌசருக்கு ஒரு டேக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுது, அடுத்து வர கேரக்டர் அது என்ன டைப் ஆஃப் டேக் அப்படின்னு சொல்லுது. கடைசியாக கிரேட்டர் தேன் சிம்பல் டேக் முடிஞ்சிருச்சு, அடுத்து இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி க்ளோசிங் டேக் அப்படிங்கிறதுல லெஸ் தேன் சிம்பல் டேக் டைப் கேரக்டர், கிரேட்டர் தேன் சிம்பல் இதோடு சேர்ந்து ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷும் இருக்கும். இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் இது க்ளோசிங் டேக் அப்படிங்கிறத சொல்லுது, ஓப்பனிங் டேக்கில் இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் இந்த ரெண்டுக்கும் நடுவில் வர்றது தான் கான்டென்ட். இந்த மூணையும் சேர்த்து HTML எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டேக், எலமெண்ட் இந்த ரெண்டு வார்த்தையையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாலும் டெக்னிக்கலாக டேகும் கான்டென்ட்டும் சேர்ந்தது தான் எலமெண்ட். டேக்ஸில் நிறைய டைம்ஸ் அட்ரிபியூட்ஸ் வரும். HTML எலமெண்ட்டை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் அட்ரிபியூட்ஸ். ஒரு அட்ரிபியூட் அப்படிங்கிறது எப்போவுமே நேம் வேல்யூ பேராக தான் வரும். அதாவது எதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்லணுமோ அதை நேமாகவும் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல வேல்யூவும் யூஸ் ஆகுது. உதாரணமாக ஒரு வெப்பேஜில் எப்போவுமே நிறைய HTML எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் யூனிக்காக ஒரு எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண ஐடிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுவோம். எப்படி மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது எம்ப்ளாயீஸில் இருந்து ஒவ்வொருத்தரையும் தனியாக அடையாளப்படுத்த ரோல் நம்பர் ஆர் ஐடி கார்டு கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸில் இருந்து ஒன்றை தனியாக அடையாளப்படுத்த ஐடி அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூவை, யூனிக்கான நேமை கொடுப்பாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அட்ரிபியூட்ஸ். அடுத்து நாம் ஃபஸ்ட்டு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட HTML பேஜை க்ரியேட் பண்ணி அதை வியூ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வெப் ப்ரௌசர் வேணும், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும். வெப் ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, கூகுள் க்ரோம் இருக்குது, ஒபேரா இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து இருக்குது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10 and 11 வந்து இருக்குது. இப்போது லேட்டஸ்ட்டாக எட்ஜ் அப்படின்னு ஒரு ப்ரௌசரும் வந்திருக்கு. டெக்ஸ்ட் எடிட்டரில் பார்த்தோம் அப்படின்னா விசுவல் ஸ்டூடியோ கோட் அப்படின்னு ஒரு எடிட்டர் இருக்குது, சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு எடிட்டர் இருக்குது, ஆட்டம் அப்படின்னு ஒரு எடிட்டர் இருக்குது, அப்புறம் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு எடிட்டர் இருக்குது. இதெல்லாம் எனக்கு வேணாம் அல்லது என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக விண்டோஸோடு வர நோட் பேட் டெக்ஸ்ட் எடிட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ப்ரௌசருக்கு எய்தர் க்ரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸை யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட் எடிட்டருக்கு விசுவல் ஸ்டூடியோ கோடை யூஸ் பண்ணலாம். இது என்னோட சாய்ஸ், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுறதே நீங்களும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுறதுக்கும் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வெப்பேஜை க்ரியேட் பண்ண போகிறோம். நான் ஃபயர்ஃபாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது என்னோடய வெப் ப்ரௌசிங் சாய்ஸ். என்னோடய டெக்ஸ்ட் எடிட்டர் விஷுவல் ஸ்டூடியோ கோடையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் எடிட்டரில்
index.html அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதை HTML அப்படிங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலோட லொக்கேஷனை ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியம். அப்போ தான் நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண முடியும். இப்போது ப்ரௌசருக்கு போய் கண்ட்ரோல் ஓ கொடுத்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரௌசர் விண்டோ பிளாங்காக இருக்குது. ப்ரௌசர் HTML ஃபைலை மட்டும் இல்லாமல் மற்ற ஃபைல்ஸையும் ஓப்பன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஆடியோ ஃபைலை ஓப்பன் பண்ணும், வீடியோ ஃபைலை ஓப்பன் பண்ணும், இமேஜ் ஃபைலையும் ஓப்பன் பண்ணும். இன்னொரு டேபில் நான் ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டேபில் ஆடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்கும், அதனால் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி காமன் ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாமே ப்ரௌசர் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நாம் நம்மளோட ஃபஸ்ட் வெப்பேஜில் இது ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படின்னு ப்ரௌசருக்கு சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்காக நான் HTML அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணுறேன். ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் ரெண்டையும் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு HTML டாக்குமெண்ட்லேயும் ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குது. ஹெட்னு ஒரு செக்ஷனும் பாடின்னு ஒரு செக்ஷனும் இருக்குது. ஹெட் செக்ஷனுக்கு ஹெட்டுங்கிற டேகையும் பாடி செக்ஷனுக்கு பாடிங்கிற டேகையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாடிங்கிற செக்ஷன் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கோட உடம்போட கம்பேர் பண்ணிக்கலாம். உடம்பு தான் ஒரு மனுஷனோட ஹைட்டு, வெயிட், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இதை பற்றியெல்லாம் வந்து நமக்கு காமிக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உடம்பு மட்டும்தான். அது மாதிரி பாடி செக்ஷனில் இருக்கிற டேக்ஸ் தான் ப்ரௌசரோட விண்டோவில் நமக்கு தெரியும். எப்படி ஒரு மனுஷனோட தலையில் இருக்கிற மூளை, மனசு, அப்புறம் அவனோட ஜெனட்டிக்ஸ் இதெல்லாம் அவனோட பிஹேவியரை, கலரை, ஹைட்டை, வெயிட்டை எல்லாம் டிசைட் பண்ணுதோ, அது மாதிரி HTML டாக்குமெண்ட்டோட ஹெட் செக்ஷனில் வர்றது தான் அந்த பர்டிகுலர் பேஜோட ப்ரெசன்டேஷனையும் பிஹேவியரும் டிசைட் பண்ணுது. இதில் ப்ரௌசரில் வர்ற டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகிற டைட்டிலை சொல்கிறதுக்காக டைட்டில் டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். பாடியில் ஒரு H1 டேக் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ப்ரௌசர் விண்டோவை ரெஃப்ரெஷ் பண்ணினா ப்ரௌசர் விண்டோவில் டைட்டில் பாரில் டைட்டில் டேக்கில் போட்ட கான்டென்ட் வந்து வரும். அதே மாதிரி ப்ரௌசர் விண்டோவோட வியூ போர்ட்டில் நம்ம பாடியில் போட்ட கான்டென்ட் வந்து வரும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வெப்பேஜ். அடுத்து நாம் டெக்ஸ்ட் கான்டென்ட்டான ஹெட்டிங்ஸையும் பேராகிராஃபையும் எப்படி மார்க்கப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் கான்டென்ட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நியூஸ் பேப்பர் தான். இப்போ நாம் வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரோட வெப்சைட்டை பார்க்குறோம். இதில் நிறைய நியூஸ் போட்டிருக்காங்க. அந்த நியூஸோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து அதோட ஹெட்லைன் அளவு மாறுது. இப்படி வெவ்வேறு விதமான ஹெட்லைன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து கோட் பண்ணுறதுக்காக HTMLல 6 ஹெட்டிங் டேக்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா H1, H2, H3, H4, H5 and H6. இதில் ரொம்ப முக்கியமான ஹெட்லைனை H1லையும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற நியூஸை H6லையும் போடலாம். மற்ற ஹெட்லைன்ஸை அதோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து H2 டேகோ, H3 டேகோ, H4 அல்லது H5 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலான நியூஸான பேரா பேராவாக இருக்கிற நியூஸை நம்ம P அப்படிங்கிற பேராகிராஃப் டேகை யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்பேஜில் டேட் அப்படிங்கிறத போல்டாக போட்டிருக்காங்க. இதுக்காக நாம் யூஸ் பண்ண வேண்டிய டேக் தான் போல்டு, பி டேக். அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பரோட மோட்டோவை இட்டாலிக்ஸில் போட்டிருக்காங்க. அதுக்கு நாம் யூஸ் பண்ண வேண்டிய டேக் ஐ டேக். இந்த HTML ஃபைலில் நாம் 6 ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். முதல் பேராகிராஃப் டேக்கில் டம்மி கண்டென்ட்டும், ரெண்டாவது பேராகிராஃப் டேக்கில்
ஐ ஆம் போல்டு அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னும் டைப் பண்ணியிருக்கேன். இங்கே போல்டு அப்படிங்கிற வார்த்தை எனக்கு போல்டாக வரணும் அப்படிங்கிறதுனால பீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது இட்டாலிக்ஸில் வரணும் அப்படிங்கிறதுனால ஐட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலில் நாம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி டிஸ்பிளே ஆகுது. H1 இருக்கிறதுலையே பெருசாகவும் H2 அதை விட சின்னதாகவும் படிப்படியாக அளவு கம்மியாயிட்டே வருது. பேராகிராஃப் டேக் ஒரு பேராவாக வரும். ரெண்டாவது பேராகிராஃப் டேக்கில் இருக்கிற கண்டென்ட்டில் நாம் எந்த வேர்டு போல்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சோமோ அதை பி டேக்கில் போட்டோம், அந்த வேர்டு போல்டாக தெரியுது. அதே மாதிரி இட்டாலிக்ஸில் வரணும்னு நினச்ச வேர்டு ஐ டேக்கில் போட்டோம், அந்த பியூட்டிஃபுல்லுங்கிற வேர்டு நமக்கு இட்டாலிக்கில் வருது. இப்போது எக்ஸசைஸ் டைம். நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டென்ட்டை கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணிவிட்டு வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த கான்டென்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதை நான் எப்படி கோட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். HTML ஃபைலில் இது ஒரு HTML டாக்குமெண்ட்னு சொல்கிறதுக்காக HTML டேக் போட்டுக்கிறேன். ஹெட் அண்ட் பாடி செக்ஷனுக்காக ஹெட் அண்ட் பாடி டேக்ஸை கோட் பண்ணிக்கிறேன். டைட்டில் டேக்கில் டைட்டில் கான்டென்ட்டை போட்டுக்கிறேன். HTML கோர்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே பெரிய ஹெட்டிங், அதனால் அதை H1 டேக்கில் கோட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டேக்ஸ் பார்ட் 2 அப்படிங்கிறது அடுத்த லெவல் ஹெட்டிங், அதனால் நான் H2 டேக்கில் அதை கோட் பண்ணிக்கிறேன். கான்டென்ட்டை பேராகிராஃப் டேக்கில் போட்டுக்கிறேன். அடுத்த லைனை இன்னொரு பேராகிராஃப் டேக்கில் போட்டுக்கிறேன். இதில் தமிழ் டெவலப்பர் அப்படிங்கிற வார்த்தை போல்டாக வரணும் அப்படிங்கிறதுனால அதை போல்டு டேக்கில் போட்டுக்கிறேன். அடுத்த லைனை இன்னொரு பேராகிராஃப் டேக்கில் போட்டுக்கிறேன். இதில் மதர் டங்க் அப்படிங்கிற வார்த்தை இட்டாலிக்ஸில் வர்றதால ஐ டேக்கில் கோட் பண்ணிக்கிறேன். அடுத்து நாம் ரேராக யூஸ் பண்ணுற சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ரெண்டு டேக் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஸ்க்ரீனில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை பார்க்குறோம். இதில் 5² = 25 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற ரெண்டு 5 விட சின்னதாக இருக்குது, மேலே இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கோட் பண்ண யூஸ் பண்ண வேண்டிய டேக் சூப்பர் ஸ்கிரிப்ட். அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் அலுமினியம் சல்ஃபேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் 2, 4, 3 இந்த நம்பர்ஸ் எல்லாம் மற்ற கேரக்டர்ஸை விட சின்னதாக இருக்குது, கீழே இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நாம் சப்ஸ்கிரிப்ட் டேகை யூஸ் பண்ணி கோட் பண்ணணும். ஸ்க்ரீனில் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண ஒரு வெப்பேஜ் தெரியுது. இதை எப்படி நான் கோட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக்ஸ் அப்படிங்கிற சென்டென்ஸை H1 போட்டிருக்கேன். எக்ஸ்பிளனேஷனை 2 பேராகிராஃப் டேக்கில் போட்டிருக்கேன். a+b² = a² + b² + 2ab அங்கிற ஃபார்முலாவை ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் சூப்பர் ஸ்கிரிப்டில் போட்டிருக்கேன். அதே மாதிரி வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலாவில் வர்ற 2 சப்ஸ்கிரிப்ட் டேக்கில் போட்டிருக்கேன். இப்போது ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் இந்த x+y (x-y) = x²-y² அப்படிங்கிற ஃபார்முலாவையும் அலுமினியம் சல்ஃபேட்டோட ஃபார்முலாவையும் HTML கோட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ப்ளே பண்ணுங்கள். இப்போது நான் எப்படி கோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மேக்ஸ் ஃபார்முலாவை ஒரு பேராகிராஃப் டேக்கில் போட்டுக்கிறேன். x+y இதுக்கு எந்த டேகும் தேவையில்லை. அதே மாதிரி x-y இதுக்கும் எந்த டேகும் தேவையில்லை. =x². ஸ்கொயருக்கு சூப்பர் ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணுறேன். -y². இந்த ஸ்கொயருக்கும் சூப்பர் ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணுறேன். மேத்ஸ் ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து கெமிக்கல் ஃபார்முலா, இதுக்கும் ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன்.
ஏஎல் ரெண்டில் வர ரெண்டு கீழே வரணும், அதனால் அதுக்கு சப்ஸ்கிரிப் டேக் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து வர நாலுக்கும் சப்ஸ்கிரிப் டேக் போட்டுக்கிறேன், மூணுக்கும் சப்ஸ்கிரிப் டேக் வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஃபார்முலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கெமிக்கல் ஃபார்முலா ரெண்டும் சரியாக டிஸ்பிளே ஆகும். அடுத்து நாம் பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் ரூல் அப்படின்னு ரெண்டு செல்ஃப் க்ளோசிங் டேகை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல டேகை பார்க்கலாம், அப்புறம் செல்ஃப் க்ளோசிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பண்ண எக்ஸசைஸ் வெப்பேஜை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹெட்டிங் டேக்ஸுமே நியூ லைனில் வரும். அதே மாதிரி எல்லா பேராகிராஃபும் நியூ லைனில் வரும். உதாரணமாக இந்த வெப்பேஜை பார்த்தோம்னா HTML கோர்ஸ் அப்படிங்கிறது H1 ஹெட்டிங் ஒரு லைனில் இருக்குது. டெக்ஸ்ட் டேக்ஸ் பார்ட் 1 அப்படிங்கிறது H2 ஹெட்டிங் ஒரு லைனில் இருக்குது. மற்ற மூணு பேராகிராஃபும் மூணு லைனில் இருக்குது. இந்த வெப்பேஜில் ரெண்டு அட்ரஸ் இருக்குது. ஒவ்வொரு அட்ரஸையும் ஒரு பேராகிராஃப் டேக்கில் போட்டிருக்கேன், அது ஒரு லைனாக இருக்குது. ஆனால் வழக்கமாக நாம் அண்ணா சாலை, தேனாம்பேட், சென்னை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை தனித்தனி லைனில் தான் எழுதுவோம். அப்படி தனித்தனி லைனில் வர்றதுக்காக தனித்தனி பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறது சரியான அப்ரோச் இல்லை. ஏன்னா அண்ணா சாலை அப்படிங்கிறதோ தேனாம்பேட் அப்படிங்கிறதோ ஒரு பேராகிராஃப் கிடையாது. ஃபுல் அட்ரஸும் ஒரு பேராகிராஃபில் வரணும், ஆனால் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமும் ஒரு லைன் பிரேக் வரணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் பிரேக் டேக், BR. இந்த வெப்பேஜோட கோடை பார்த்தோம்னா ஃபுல் அட்ரஸையும் ஒரு பேராகிராஃபில் போட்டிருக்கேன். காமராஜர் அரங்கம் அப்படிங்கிறது போல்டாக வரணும் அப்படிங்கிறதுனால போல்டு டேக்கில் போட்டிருக்கேன். அண்ணா சாலை, தேனாம்பேட் எல்லாம் தனித்தனி லைனாக போட்டிருந்தாலும் ப்ரௌசரில் சிங்கிள் லைனாக தான் வருது. காமராஜர் அரங்கத்துக்கு அப்புறம் லைன் பிரேக் வேணும் அப்படிங்கிறதுனால நான் BR டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ணா சாலைக்கு அப்புறமும் தேனாம்பேட் அப்புறமும் பிரேக் டேக்ஸு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அட்ரஸ் அடுத்தடுத்த லைனில் நாம் வழக்கமாக எழுதுகிற மாதிரி வந்துடும். அதே மாதிரி அடுத்த அட்ரஸ்க்கு BR டேக்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வெப்பேஜில் ரெண்டு அட்ரஸ் இருக்குது. இந்த ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து காட்டணும் அப்படிங்கிறதுனால நாம் ஒரு அட்ரஸ்க்கு அப்புறம் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற டேக் தான் ஹரிசாண்டல் ரூல், HR டேக். ஃபஸ்ட் அட்ரஸ்க்கு அப்புறம் ஒரு HR டேக்கும் ரெண்டாவது அட்ரஸ்க்கு அப்புறம் ஒரு HR டேகும் போட்டு சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு அட்ரஸ்க்கு அப்புறமும் ஒரு லைன் வந்துடுது. இப்போது எக்ஸசைஸ் டைம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்பேஜை நீங்கள் கோட் பண்ணணும். இதில் ஷார்ட் போயம்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ரெண்டு போயம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போயமுக்கும் ஒரு ஹெட்டிங் இருக்குது. போயம் எல்லாம் பேராகிராஃப் டேக்கில் வரணும், ஆனால் லைன்லாம் தனித்தனியாக இருக்கணும். போயம்க்கு அப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து வரணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி நான் கோட் பண்ணுறத பாருங்கள். ஓகே, ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்பேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்கள். HTML பேஜ் அப்படிங்கிறதுனால HTML டேக் போட்டுக்கிறேன். ஹெட் அண்ட் பாடி செக்ஷனுக்கு உண்டான டேக்ஸு போட்டுக்கிறேன். பாடியில் H1 டேக்கில் ஹெட்டிங்காக போட்டுக்கிறேன். H2ல ஷார்ட் போயமை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் போயமோட டைட்டிலான வீப்பிங் அப்படிங்கிற வேர்டை H3ல போட்டுக்கிறேன். ஆத்தர் இன்ஃபர்மேஷன் ஒரு P டேக்கில் போட்டுக்கிறேன். ஆத்தர் நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக நாம் போல்டு ஆர் இட்டாலிக் டேகை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளில் இட்டாலிக் போட்டிருக்கிறதுனால ஐ டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். போயமோட ஃபஸ்ட்டு பார்ட்டை ஒரு பேராகிராஃபில் போட்டுக்கிறேன். எந்தெந்த வார்த்தைக்கு எல்லாம் அப்புறம் எனக்கு லைன் பிரேக் வேணுமோ அங்கெல்லாம் ஒரு பிரேக் டேகு போட்டுக்கிறேன்.
போயமோட அடுத்த பார்ட்டை ரெண்டு மூணு லைனுக்கு அப்புறம் வருது. இதை எமுலேட் பண்ணுறதுக்காக நான் மூணு பிரேக் டேக்ஸை போட்டுக்கிறேன். ரெண்டாவது பார்ட்டை ஒரு பேராகிராஃப் டேக்ல போட்டுக்கிறேன். லைன் பிரேக் தேவைப்படுற இடத்துல எல்லாம் பிஆர் டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டாவது போயமையும் கோட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசரில் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவையான மாதிரி வந்துடும். ஹரிசாண்டல் ரூல் மட்டும் மிஸ் ஆகுது. அதுக்காக நான் ஒவ்வொரு போயமுக்கு அப்புறமும் ஒரு ஹெச்ஆர் டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா மாடல் மாதிரியே நம்ம பேஜும் வந்துடும். இப்போது செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது முடிக்கும் நாம் பார்த்த எல்லா டேக்லேயுமே கான்டென்ட் வந்தது. ஹெட்டிங் டேக் இருக்குது அப்படின்னா ஓப்பனிங் டேக் வரும், கான்டென்ட் வரும், அப்புறம் க்ளோசிங் டேக் வரும். இது எல்லாமே சேர்ந்தது தான் HTML எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போது நாம் பார்த்த பிரேக்லையும் ஹரிசாண்டல் ரூல்லையும் கான்டென்ட் கிடையாது, க்ளோசிங் டேக்கும் கிடையாது. இப்படி கான்டென்ட் இல்லாத டேக் தான் செல்ஃப் க்ளோசிங் டேக். கான்டென்ட் இல்லை, ஓகே, க்ளோசிங் டேக்கும் கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷனலாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷை போட்டுக்கலாம். ஆனால் போடுறது கட்டாயம் கிடையாது. போட்டாலும் போடாட்டாலும் ஒரே மீனிங் தான், ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். அடுத்து நாம் ஸ்ட்ராங் அண்ட் எம்பசிஸ் அப்படின்னு ரெண்டு டேக்ஸை பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டேக்கும் நம்மளோட கான்டென்ட்டோட மீனிங்கை அதிகப்படுத்தி காட்டும். இதை சிமெண்டிக் மார்க்கப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைன்போர்டு இருக்குது, அதில் நோ ட்ரெஸ்பேசிங், பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதில் நாம் பிவேர் அப்படிங்கிறத அழுத்தி சொல்லணும்னு நினைப்போம். இப்படி அழுத்தமாக ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்காக ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணணும். இந்தியா ஓன் த கோல்டு மெடல் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதை மற்ற நாட்டுக்காரங்க சொல்கிறதா இருந்தால் அவங்க இந்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே நாம் சொல்கிறதா இருந்தால் கோல்டு மெடல் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவோம். இது மாதிரி குறிப்பிட்ட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக எம்பசிஸ் டேகை யூஸ் பண்ணணும். இந்த பேஜோட கோடை பார்க்கலாம். ரெண்டு சென்டென்ஸையும் ரெண்டு பேராகிராஃப் டேக்கில் போட்டிருக்கேன். பிவேர் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் டேக்லையும் கோல்டு அப்படிங்கிறத எம்பசிஸ் டேக்லையும் போட்டிருக்கேன். இந்த கோர்ஸில் முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக ஒரு க்வெஸ்சன் வரும். போல்டும் ஸ்ட்ராங்கும் ஒரே மாதிரியும், இட்டாலிக்கும் எம்பசிஸும் ஒரே மாதிரியும் தானே வேலை செய்யுது, என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். போல்டு அண்ட் இட்டாலிக் இந்த ரெண்டு டேக்குக்கும் எந்த மீனிங்கும் இல்லை. ஒரு வார்த்தையை பெருசாக காட்டுறதுக்கு போல்டு டேக்கையும், ஒரு வார்த்தையை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு இட்டாலிக் டேக்ஸையும் யூஸ் பண்ணுறோம். இது ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி HTMLலையே ப்ரெசன்டேஷனையும் பண்ணும்போது இருந்த டேக்ஸ், இப்போவும் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ராங் அண்ட் எம்பசிஸ் அப்படிங்கிறது சிமெண்டிக் மார்க்கப், ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை கூட்டி சொல்கிறது. பிவேர் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் டேக்கில் போடும்போது ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம். அதே மாதிரி இந்தியா ஓன் த கோல்டு மெடல் அப்படிங்கும்போது நாம் இந்தியாவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அல்லது கோல்டு மெடலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போது எக்ஸசைஸ் டைம். ஸ்க்ரீனில் பார்க்குற வெப்பேஜை நீங்கள் கோட் பண்ணணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணுங்கள். முடிஞ்சதும் மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் கரெக்டாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படிங்கிற சென்டென்ஸில் கில்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அழுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். கில்ஸ் அப்படிங்கிற வேர்டை நான் ஸ்ட்ராங் டேக்கில் போட்டுக்கிறேன். அடுத்து இந்தியா ஓன் த கோல்டு மெடல் இன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதை நாம் சொல்லும்போது கோல்டு மெடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலாம், இல்லைன்னா ஒலிம்பிக்ஸ்க்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா
நம்ம ஏஷியன் கேம்ஸ்லையும் காமன்வெல்த் கேம்ஸ்லையும் நிறைய கோல்ட் மெடல்ஸ் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதால ஒலிம்பிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி சொல்லலாம். ரெண்டு பேராகிராஃபில் ரெண்டு சென்டென்ஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கோல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எம்பசிஸ் டேக்ல போட்டுக்கிறேன். ரெண்டாவது சென்டென்ஸில் ஒலிம்பிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை எம்பசிஸ் டேக்ல போட்டுக்கிறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எக்ஸசைஸ் மாடல் பேஜ் மாதிரியே சிமிலராக இருக்குது. அடுத்து நாம் கோட் அண்ட் பிளாக் கோட் அப்படின்னு ரெண்டு டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மேடை பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உதாரணமாக எஜுகேஷன் பற்றி ஒரு பேச்சாளர் மேடையில் பேசுகிறாரு அப்படின்னா அவர் கற்றுக்க கற்றுக்க தான் நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டு வருவார். அப்படி பேசும்போது அவரோட பாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக திருவள்ளுவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுவார். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு அப்படிங்கிற ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுவார். அது மாதிரி நம்ம வெப்பேஜில் எஜுகேஷன் பற்றி கான்டென்ட் இருக்குது அப்படின்னா இந்த எஜுகேஷன் பற்றி ஃபேமஸான சயின்டிஸ்ட் இல்லை ஆர்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மேற்கோளும் நம்ம கான்டென்ட்டில் இருக்கும். அந்த மேற்கோள் காட்டுற கான்டென்ட்டை கோட் பண்ணுற டேக் தான் கோட் அண்ட் பிளாக் கோட். இப்படி மேற்கோள் காட்டும்போது ஃபேமஸானவங்க சொன்னதை முழுசாக சொல்லாமல் ஒரு சென்டென்ஸ் மட்டும் மேற்கோள் காட்டணும்னா நாம் யூஸ் பண்ண வேண்டிய டேக் கோட், கியூ அப்படிங்கிற லெட்டர் இருக்கிற கோட் டேக்கை யூஸ் பண்ணணும். அதுவே முழுசாவோ அல்லது சில பேராகிராஃப்ஸோ மேற்கோள் காட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது நாம் பிளாக் கோட்டை யூஸ் பண்ணணும். இந்த வெப்பேஜில் ரெண்டு பேராகிராஃப் இருக்குது. இதில் ப்ரோக்ராமிங்கும் மேக்ஸும் கஷ்டம்னு நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் யோசனை பண்ணுங்கள். இது பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் சொன்னதை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இப்படி நம்ம கான்டென்ட்டுக்கு நடுவில் ஐன்ஸ்டீன் சொன்னதை மேற்கோள் காட்டும்போது நாம் கோட் டேக்கை யூஸ் பண்ணும், கியூ கேரக்டர் யூஸ் பண்ணி கோட் பண்ணும். அதுவே சில பேராகிராஃபை மேற்கோள் காட்ட நம்ம பிளாக் கோட் டேகை யூஸ் பண்ணணும். இப்போது எக்ஸசைஸ் டைம். ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு கோட்டையும் பிளாக் கோட்டையும் நீங்கள் கோட் பண்ணணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ரெண்டு கோட்டில் ஒன்று கோட்லையும் இன்னொன்று பிளாக் கோட்லையும் கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்லைனாக வர்ற கோட்டை கியூ டேக்கில் போட்டுக்கிறேன். தனியாக வர ஐன்ஸ்டீனோட கோட்டை பிளாக் கோட் டேக் யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா உங்களோட வெப்பேஜ் எக்ஸசைஸ் மாடல் பேஜ் மாதிரியே வந்துடும். அடுத்து நாம் அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரானிம் அப்படின்னு ரெண்டு டேக்ஸை பார்க்க போகிறோம். ஒரு வார்த்தையை சுருக்கி சொல்லும்போது அதை அப்ரிவியேஷன்னு சொல்லுவோம். உதாரணமாக டாக்டர் அப்படிங்கிறத நாம் எழுதும்போது டிஆர் டாட் அப்படின்னு எழுதுகிறோம். டாக்டர் அப்படிங்கிற வேர்டை டிஆர்னு ரெண்டு லெட்டராக சுருக்கிறோம். இப்படி சுருக்கிறத அப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி சுருக்கி மார்க்கப்பில் எழுதுறதுக்கு அப்ரிவியேஷன் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணணும். அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிகிறதுக்காக அந்த ஃபுல் ஃபார்மை டைட்டில் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக கொடுக்கணும். இப்போது இங்கே டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அப்படிங்கிறத நான் அப்ரிவியேஷன் டேக்கில் கோட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபுல் ஃபார்மை டாக்டர் அப்படிங்கிறத டைட்டில் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக கொடுத்துருக்கேன். இப்படி டைட்டில் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக கொடுக்கும்போது நீங்கள் அந்த லெட்டர் மேலே மவுஸை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் தெரியும். ஒரு பேரில் இருக்கிற வார்த்தைகளோட முதல் எழுத்தையெல்லாம் எடுத்து புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குறத அக்ரானிம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பேர். இந்த பேரில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தையும் எடுத்து
இஸ்ரோ அப்படிங்கிற வார்த்தையை ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் அக்ரானிம். இதை கோட் பண்ணுறதுக்கு அக்ரானிம் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணணும். இதுலேயும் அதோட ஃபுல் ஃபார்மை டைட்டில் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த அக்ரானிம் மேலே மவுஸை வைக்கும்போது அதோட ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியும். இப்போது எக்ஸசைஸ் டைம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்பேஜில் ஒரு அப்ரிவியேஷன், ஒரு அக்ரானிம் இருக்கிற மாதிரி கான்டென்ட் இருக்குது. இதை HTMLல அப்ரிவியேஷன் டேக், அக்ரானிம் டேக் யூஸ் பண்ணி கோட் பண்ணணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வீடியோவை ப்ளே பண்ணி நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, நீங்கள் அந்த ரெண்டு டேக்கையும் கரெக்டாக மார்க்அப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் இங்கே அப்ரிவியேஷன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்ரிவியேஷன் டேக்கில் அதை போட்டுக்கிறேன். அதோட ஃபுல் ஃபார்மான ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத டைட்டில் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். இதில் இன்னும் கான்டென்ட் இருக்குது. என்னென்னா, எக்ஸாம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸம்பிளி கிராட்டியா இன் லேட்டின் அப்படின்னு இருக்குது. இது ஒரு லேட்டின் வேர்டு. அந்த லேட்டின் வேர்டு தனியாக தெரியறதுக்காக நான் ஐடேக்கில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை நம்ம கோட் பண்ணுறோம், இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னுட்டு. அதனால் அதை பிளாக் அவுட்டில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அக்ரானிம் டேக். இந்த அக்ரானிம் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே நாசா அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இருக்குது. இந்த நாசாவோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷ்னல் ஏரோனெட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. அதனால் நாசாவை அக்ரானிம் டேக்கில் கோட் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஃபார்மை டைட்டில் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். க்ளோசிங் டேக் போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா, அப்ரிவியேஷன் டேக், அதோட ஃபுல் ஃபார்ம், எக்ஸாம்லி கிராட்டியா அப்படிங்கிற லேட்டின் வேர்டு இது இட்டாலிக்கில் வரும், ப்ளஸ் இது எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால அதை பிளாக் கோட்டில் வந்து கோட் பண்ணியிருக்கோம். நாசாங்கிற வேர்டுக்கு அக்ரானிமை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஃபுல் ஃபார்மை டைட்டில் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக போட்டிருக்கோம். அடுத்து நாம் சைட்டேஷன் அண்ட் டெஃபனிஷன் அப்படிங்கிற ரெண்டு டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சைட்டேஷன்னாலும் சரி, கொட்டேஷனும் சரி, ரெண்டுமே மற்றவங்களோட ஒர்க்கை, கான்டென்ட்டை ரெஃபர் பண்ணுறது தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஒர்க்கில் இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் ரெஃபர் பண்ணால் அது கொட்டேஷன், மொத்த ஒர்க்கையுமே ரெஃபர் பண்ணால் அது சைட்டேஷன். உதாரணமாக 1330 குரலில் இருந்து ஒரு குரலை மட்டும் எடுத்து என்னோடய ஸ்பீச்சிலேயோ கான்டென்ட்லேயோ யூஸ் பண்ணால் அது கோட் பண்ணுறது. மொத்த திருக்குறள் புத்தகத்தையே ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அது சைட்டேஷன். இந்த பேஜில் திருக்குறள் பற்றி ஒரு பேராகிராஃப் இருக்குது. இங்கே திருக்குறள் அப்படிங்கிற வார்த்தை மொத்த திருக்குறள் புக்கையும் ரெஃபர் பண்ணுது. அதனால் இதை கோட் பண்ண சைட் டேகை யூஸ் பண்ணணும். ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லும்போது டெஃபனிஷன் டேகை யூஸ் பண்ணணும். இந்த பேஜில் அறம் அப்படிங்கிற வார்த்தையை விளக்கி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இங்கே அறம் அப்படிங்கிற வார்த்தையை டெஃபனிஷன் டேகில் கோட் பண்ணணும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, பிளாக் ஹோல் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேராகிராஃப் இருக்குது. இங்கே மொத்த பேராவுமே பிளாக் ஹோலோட எக்ஸ்பிளனேஷன் தான். அதனால் பிளாக் ஹோல் அப்படிங்கிற வார்த்தையை டெஃபனிஷன் டேக் யூஸ் பண்ணி கோட் பண்ணணும். நம்மளோட பேஜில் அறம் அப்படிங்கிற வார்த்தையை விளக்கிறதால அதை நான் டெஃபனிஷன் டேக்கில் கோட் பண்ணியிருக்கேன். இப்போது எக்ஸசைஸ் டைம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பேஜை நீங்கள் சைட்டேஷன் அண்ட் டெஃபனிஷன் டேக் யூஸ் பண்ணி கோட் பண்ணணும். இதில் ரெண்டு பேராகிராஃப் இருக்குது. ரெண்டுலேயுமே அவதார் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. எந்த இடத்துல எந்த டேகை யூஸ் பண்ணணும் அப்படின்னு
யோசனை பண்ணி கோட் பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணுங்க, கோட் பண்ணுங்க, அப்புறமா மறுபடியும் வந்து ப்ளே பண்ணி நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்க. ஓகே, நீங்கள் எந்த அவதாருக்கு எந்த டேக் சூஸ் பண்ணணும்னு கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்க. அவதார் அப்படிங்கிறது ஒரு சினிமா, ஜேம்ஸ் கேமரூன் டைரக்ஷன் பண்ணது. இந்த முதல் பேராகிராஃபில் நான் அவதார் அப்படிங்கிற சினிமாவை ஜேம்ஸ் கேமரூனோட ஒர்க்கை ரெஃபர் பண்ணுறேன். அதனால் அந்த வார்த்தையை நான் சைட் டேக்கில் கோட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பேராகிராஃபில் அவதார் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் கண்டென்ட்டில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நான் அவதார் அப்படிங்கிற வார்த்தையை டெஃபனிஷன் டேக்கில் கோட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பேஜ் மாதிரியே சிமிலராக இருக்கும். அடுத்து நாம் அட்ரஸ் அப்படிங்கிற டேகை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் ரூல் டேக்கில் பார்த்த வீடியோவில் ஒரு அட்ரஸை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். முழு அட்ரஸையும் ஒரு பேராகிராஃபில் போட்டுக்கிட்டு லைன் பிரேக் தேவைப்படுற இடத்துல எல்லாம் பிரேக் டேகை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ப்ரௌசரில் பார்க்கும்போது அட்ரஸ் மாதிரி தெரியுது. இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது ஒரு அட்ரஸ் தான்னு நமக்கு தெரியும். ஏன்னா இது சென்னை அட்ரஸாக இருக்குது, நம்ம ஊர் அட்ரஸாக இருக்குது. இந்த வெப்பேஜை வேறு ஊர்க்காரங்களோ இல்லை வேறு நாட்டுக்காரங்களோ பார்த்தா இது பிசிக்கலாக இருக்கிற ஒரு இடம் அட்ரஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. கூகுள் மாதிரியான சர்ச் என்ஜினும் இதை ஒரு பேராகிராஃபாக நினைக்குமே தவிர அட்ரஸ்னு எடுத்துக்காது. அதனால் முழு அட்ரஸையும் அட்ரஸ் அப்படிங்கிற டேக்கில் போட்டுக்கணும். முன்னாடி மாதிரியே கான்டென்ட்டை ஒரு பேராகிராஃப் டேக்கில் போட்டு தேவையான இடத்துல பிரேக் டேக்கை யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் தனியாக எக்ஸசைஸ் எதுவும் கிடையாது. வேணும்னா நீங்கள் லைன் பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் ரூல் வீடியோவில் இருக்கிற எக்ஸசைஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி அட்ரஸ் டேகை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் டெலிட், இன்சர்ட் அண்ட் ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னு மூணு டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய எம்ப்ளாயி ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறார். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை என்னோடய மேனேஜருக்கு அனுப்புகிறார். மேனேஜர் அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எனக்கு அனுப்புகிறார். இப்போது நான் ரெண்டு பேரோட வெர்ஷனையுமே பார்த்தா தான் என்னோட எம்ப்ளாயி என்ன எழுதினாரு, அதை என்னோடய மேனேஜர் எப்படி மாற்றினாரு அப்படிங்கிறத பார்த்து எது பெட்டராக இருக்குன்னு நான் டிசைட் பண்ண முடியும். இப்படி ஒரு ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். இப்போது எனக்கு வந்த ரிப்போர்ட் இது அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட மாடிஃபிகேஷனை பார்க்கணும்னா எடிட்டில் ட்ராக் சேஞ்சஸில் போயிட்டு ஷோவை கிளிக் பண்ணால் ரெண்டு வெர்ஷனும் தெரியும். ப்ரோக்ராமர் அப்படிங்கிறத டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அப்படின்னு எடிட் பண்ணியிருக்காங்க. கோட்ஸ் ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த வெப்சைட் அப்படிங்கிறத கிரியேட்ஸ் த விஷுவல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் அப்படின்னு எடிட் பண்ணியிருக்காங்க. இப்படி ரெண்டையும் பார்க்கும்போது தான் எந்த வெர்ஷனை வச்சுக்கலான்னு டிசைட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நான் HTML மார்க்கப் பண்ணோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டேக்ஸ் தான் டெலிட் அண்ட் இன்சர்ட் டேக்ஸ். நான் எந்த வார்த்தையை மாடிஃபை பண்ணணுமோ அந்த வார்த்தையை டெலிட் டேக்லையும் புதுசாக யூஸ் பண்ணுற வார்த்தையை இன்சர்ட் டேக்லையும் கோட் பண்ணிக்கணும். உதாரணமாக ஹி ஹாஸ்க்டு ஹர் கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற சென்டென்ஸில் காண்டாக்டை அடிச்சுட்டு நான் வாட்ஸ்அப்னு மாற்றுறேன். மாடிஃபை பண்ணுற காண்டாக்டை டெலிட் டேக்லையும் புது வேர்டான வாட்ஸ்அப்பை இன்சர்ட் டேக்லையும் போட்டுக்கிறேன். அடுத்து ஸ்ட்ரைக் அவுட் டேக். ஸ்ட்ரைக் அவுட் அப்படிங்கிறது பர்மனண்ட்டாக ஒரு சேஞ்ச் மற்றவங்களுக்கு தெரியணும்னா ஸ்ட்ரைக் அவுட் டேகை யூஸ் பண்ணணும். உதாரணமாக யூடிஐ பேங்க் அப்படிங்கிற பேரை ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இதை கஸ்டமர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது ரெண்டு பேருமே இருந்தால் தான் அது என்னவா மாறிச்சின்னு தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஸ்ட்ரைக் அவுட் டேகை யூஸ் பண்ணுவோம்.
இங்கே ஸ்ட்ரைக் அவுட் எஸ் அப்படிங்கிற டேகை யூடிஐக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸசைஸ் டைம். ஸ்க்ரீனில் தெரிகிற பேஜை கோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேரால் டெலிட் இன்சர்ட் டேகையும் ரெண்டாவது பேரால் ஸ்ட்ரைக் அவுட் டேகும் யூஸ் பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்கள். சாம்சங்குக்கு பதில் டெல் மானிட்டர்னு டிசைட் பண்ணுறேன். அதனால் சாம்சங்கை டெல் டேக்லையும் டெல் மானிட்டரை இன்சர்ட் டேக்லையும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 12 to 15K அப்படிங்கிறதுல 15K தான் ப்ரைஸ் அப்படின்னா 12K-வை எஸ் டேக்கில் கோட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா மூணு டேகையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணது தெரியும். அடுத்து நாம் இமேஜஸை HTML-ல எப்படி மார்க்கப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இமேஜஸை மார்க்கப் பண்ண IMG இமேஜுங்கிற டேகை யூஸ் பண்ணணும். இதுவும் பிரேக் ஹரிசாண்டல் ரூல் டேக் மாதிரியே ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். செல்ஃப் க்ளோசிங் டேக்னா என்னன்னு ஞாபகம் இல்லாதவங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன். ஓப்பனிங் டேக், கான்டென்ட், க்ளோசிங் டேக் இது மூணும் சேர்ந்தது தான் ஒரு HTML எலமெண்ட். செல்ஃப் க்ளோசிங் டேக்கில் கான்டென்ட் கிடையாது, அதனால் தனியாக செல்ஃப் க்ளோசிங் டேக்கும் தேவையில்லை. இது ஒரு இமேஜ் டேக் அப்படிங்கிறதால இதில் கான்டென்ட் கிடையாது. இமேஜை ரெஃபர் பண்ணுற ஃபைல் நேம் மட்டும்தான் தரணும். இமேஜ் டேகை யூஸ் பண்ணி இமேஜை மார்க்அப் பண்ணுறோம். ப்ரௌசர் IMG டேகை ரீட் பண்ணும்போது அது இது ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணணும்னு தெரிஞ்சுக்கும். அப்படி டிஸ்பிளே பண்ண வேண்டிய இமேஜ் எங்கே இருக்குங்கிறத SRC சோர்ஸுங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி சொல்லணும். ஸ்க்ரீனில் IMG டேகை யூஸ் பண்ணின கோடு தெரியுது. அதில் SRC அட்ரிபியூட்டில் அந்த இமேஜ் ஃபைலோட நேமை கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஆல்ட் அண்ட் டைட்டில்னு ரெண்டு அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சில ப்ரௌசர்ஸை இமேஜை டிஸ்பிளே பண்ணாது. உதாரணமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான வெப்சைட்டோட யூசேஜை தடுக்க காலேஜிலேயோ கம்பெனிலேயோ இமேஜஸை பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற கம்பெனியை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க முழுக்க முழுக்க வாய்ஸ்லையும் டெக்ஸ்ட்லையும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இமேஜை பிளாக் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்படி பிளாக் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணினா இமேஜஸ் தெரியாது. அப்படி இமேஜ் தெரியலன்னாலும் அது என்ன இமேஜ்னு அட்லீஸ்ட் டெக்ஸ்ட்லையாவது தெரிஞ்சால் யூசருக்கு நல்லது. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆல்ட் அட்ரிபியூட். ஆல்ட்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். இதில் இமேஜோட டிஸ்கிரிப்ஷனை வேல்யூவாக கொடுத்துக்கணும். இந்த இமேஜ் எதை காட்டுது? பிரகதீஸ்வரர் கோயிலை காட்டுது. அதனால் அதோட டிஸ்கிரிப்ஷனாக பிரகதீஸ்வரர் கோவில்னு ஆல்ட் அட்ரிபியூட்டில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை டைட்டில் அட்ரிபியூட்டில் கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே டைட்டில் அட்ரிபியூட்டை பார்த்துருக்கோம். டைட்டில் அட்ரிபியூட் இருக்கிற டேக் மேலே நம்ம மவுஸை கொண்டு போய் வச்சா டைட்டில் அட்ரிபியூட்டில் இருக்கிற வேல்யூ நமக்கு டூல் டிப்பாக டிஸ்பிளே ஆகும். இந்த இமேஜுக்கு மேலே வைக்கும்போது பிரகதீஸ்வரர் கோவிலுங்கிற வேல்யூ நமக்கு டூல் டிப்பாக டிஸ்பிளே ஆகுது. இது தவிர இமேஜுக்கு வேறு அட்ரிபியூட்ஸும் இருக்குது. வித்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது, ஹைட்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. இது ரெண்டுக்கும் 250 வேல்யூ கொடுத்துட்டு ப்ரௌசரில் பார்த்தா இமேஜோட வித்தும் ஹைட்டும் மாறுறது நமக்கு தெரியுது. ஆனால் இந்த ரெண்டு அட்ரிபியூட்டும் கான்டென்ட் எப்படி தெரியணும்னு டிசைட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷனான CSS தான் இதை ஹேண்டில் பண்ணணும். HTML ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதனால் வித் அண்ட் ஹைட்டுங்கிற இந்த ரெண்டு அட்ரிபியூட்டும் டீப்ளிகேட்டட். அதை இப்போது யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இது இல்லாமல் அலைன்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இமேஜ் ஹரிசண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் எப்படி அலைன் ஆகணும்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறதும் ப்ரெசன்டேஷன் தான் அப்படிங்கிறதால இந்த மூணையும் யாரும் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மூணு எதை செய்யுதோ அதை நம்ம CSSல ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டீப்ளிகேட்டட் அட்ரிபியூட்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது எக்ஸசைஸ் டைம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பேஜில் அந்த இமேஜை யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது முடிக்க நாம் கற்றுக்கிட்ட டெக்ஸ்ட் டேக்ஸை இதில் யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். உதாரணமாக யுனெஸ்கோங்கிறது ஒரு அப்ரிவியேஷன். விமானம் அப்படிங்கிறத டெஃபினேஷன் டேக்கில் போடலாம். அது இல்லாமல் AD அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்ன டேக்ஸை எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் யூஸ் பண்ணுங்கள்.
அடுத்து நாம HTML 5ல புதுசாக வந்திருக்கிற ஃபிகர் அண்ட் ஃபிகர் கேப்ஷன் அப்படிங்கிற ரெண்டு டேகை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குன்னா அதுக்கு கீழே இமேஜுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கேப்ஷன் சொல்லுவோம். நியூஸ் பேப்பரில் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நிறைய பார்க்கலாம். HTML 5 வர்றதுக்கு முன்னாடி இதை மார்க்கப் பண்ண கேப்ஷனை ஒரு பேராகிராஃப் டேக்ல போடுவாங்க. இப்படி ஒரு பேஜை மார்க்கப் பண்ண நான் டீப்ரிகேட்டட் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கோட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் கோடை பார்த்தா டீப்ரிகேட்டட் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் ரெட் கலரில் இருக்கிறது தெரியும். இந்த சேம் இன்ஃபர்மேஷனை ஃபிகர் அண்ட் ஃபிகர் கேப்ஷன் டேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிகர் டேகை போட்டுக்கிறேன், அதில் IMG டேக் போட்டு SRC அட்ரிபியூட்டில் ஃபைல் நேமை கொடுத்துக்கிறேன். ஆல்ட் அண்ட் டைட்டில் அட்ரிபியூட்லையும் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். IMG டேகுக்கு அடுத்து, அதாவது இமேஜுக்கு கீழே வர்ற மாதிரி ஃபிகர் கேப்ஷன் டேக்ல, ஃபிக் கேப்ஷன் அப்படிங்கிற டேக்ல கேப்ஷனை மார்க்கப் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை பார்த்தா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இமேஜும் கேப்ஷனும் வரும். இந்த வீடியோக்கான எக்ஸசைஸ் என்னென்னா, போன எக்ஸசைஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி முன்னாடி இமேஜ் டேகை மட்டும் யூஸ் பண்ண இடத்துல ஃபிகர் அண்ட் ஃபிகர் கேப்ஷன் டேக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றி கோட் பண்ணுங்கள். அடுத்து நாம லிங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது முடிக்கும் நாம் கற்றுக்கிட்டதை வச்சு பேசிக் வெப்பேஜ் செய்யலாம், ஆனால் ஒரு வெப்பேஜ் ஒரு வெப்சைட் ஆகாது. 4-5 வெப்பேஜஸ் சேர்ந்தது தான் ஒரு பேசிக் வெப்சைட். அப்போது அந்த 4-5 வெப்பேஜும் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகி இருக்கணும். அதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகியிருந்தால் தான் அது வெப். இந்த வீடியோவில் நாம் ஒரு பேஜோட இன்னொரு பேஜை எப்படி லிங்க் பண்ணுறது, ஒரு வெப்சைட்டோட இன்னொரு சைட்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆங்கர் டேக் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ண போகிறோம். ஆங்கர் டேகுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேரக்டர் ஏ. இந்த ஏ டேக்கில், அதாவது ஆங்கர் டேக்கில் HREF அப்படிங்கிற அட்ரிபியூட்டில் நாம் எந்த பேஜுக்கு லிங்க் பண்ணணுமோ அல்லது எந்த வெப்சைட்டுக்கு லிங்க் பண்ணணுமோ அந்த வெப்சைட்டோட URL கொடுக்க போகிறோம். அப்புறம் எந்த வெப்சைட் அல்லது வெப்பேஜ் லிங்க் பண்ணுறோமோ அதோட டிஸ்கிரிப்ஷனை கான்டென்ட்டாக கொடுக்குறோம். உதாரணமாக இந்த பேஜில் நான் யூடியூபுக்கு லிங்க் பண்ணியிருக்கேன். யூடியூப் அப்படிங்கிறத ஆங்கர் டேகோட கான்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். யூடியூப் சைட்டோட URL HREF அட்ரிபியூட்டில் வேல்யூவாக கொடுத்துருக்கேன். க்ளோசிங் டேகுக்கு அப்புறம் நாம் கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லிங்க்கை கோட் பண்ணிட்டோம். இது ப்ரௌசரில் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போது ப்ரௌசரில் யூடியூப்புங்கிற வார்த்தைக்கு லிங்க் வந்திருக்கு. இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணால் யூடியூப் ஓப்பன் ஆகுது. மறுபடியும் பேக் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் எந்த சைட்டில் இருக்கனோ அந்த சைட் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற விண்டோலையே யூடியூபும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் நான் பேக் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய பேஜுக்கு வர வேண்டி இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் நாம் கிளிக் பண்ணுற லிங்க் நியூ டேபிளையோ அல்லது நியூ விண்டோலையோ ஓப்பன் ஆகணும்னா டார்கெட் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதை நாம் அச்சீவ் பண்ணலாம். எப்படின்னா, டார்கெட் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரௌசருக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா யூடியூப் புது டேபில் அல்லது புது விண்டோவில் ஓப்பன் ஆகும். என்னோடய ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் மல்டி டேப் அப்படிங்கிறதால புது டேபில் ஓப்பன் ஆகுது. நான் எந்த வெப்சைட்டில் அல்லது பேஜில் இருந்து கிளிக் பண்ணினேனோ அதுவும் ஓப்பனாகவே இருக்குது. இதுதான் லிங்கை கோட் பண்ணுற மெத்தட். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் என்னன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற பேஜில் ஒரு லிங்கை கோட் பண்ணணும். வைமியோ அப்படிங்கிற வார்த்தை வைமியோ சைட்டுக்கு லிங்க் ஆகணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நான் கோட் பண்ணுறேன். வைமியோ தான் லிங்க் ஆகணும், அதனால் அதை சுற்றி ஆங்கர் டேக் போட்டுக்கிறேன். லிங்க் ஆக வேண்டிய சைட்டோட URL HREF அட்ரிபியூட்டில் வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணினா அந்த பேஜ்லேயே ஓப்பன் ஆகுது. நியூ டேபில் ஓப்பன் ஆக நான் டார்கெட் அட்ரிபியூட்டில் அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணேன்னா நியூ டேபில் ஓப்பன் ஆகும்.
அடுத்து நாம் இமெயில் லிங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏர்டெல் வெப்சைட்டோட காண்டாக்ட் பேஜை பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவங்க காண்டாக்ட் பண்ண இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நாம் நம்மளோட காண்டாக்ட் பேஜில் இமெயில் ஐடி கொடுக்குறோம். நிறைய பேர் அவங்களோட இமெயில் ஐடியில் அவங்க பேரோட பிஇ பிடெக் அவங்க படித்த இயர் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பேரை கூட அவங்க பேரோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற இமெயில் ஐடியை நான் பார்த்துட்டு என்னோட இமெயில் டூ ஃபீல்டில் அதை மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுறது கஷ்டம். ஈவன் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் கூட ஓவர்சீஸ் கிளைண்ட்டோட இமெயில் ஐடியை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒரு ஃபாரினரோட பேர் நமக்கு ஃபெமிலியாரிட்டி கிடையாது, ஸ்பெல்லிங் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த இமெயில் ஐடியை லிங்காக இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணினா அந்த ஐடி நம்மளோட இமெயில் கிளைண்ட்டோட டூ ஃபீல்டில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகுதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நாம் ஆங்கர் டேகை யூஸ் பண்ணி சைட் லிங்க்குக்கு பதிலாக இமெயில் லிங்காக கோட் பண்ணலாம். நார்மல் லிங்கில் சைட்டோட யூஆர்எல்லை ஹெச்ரெஃப் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக தருவோம். யூஆர்எல்லோட ப்ரோட்டோக்கால் HTTP-னோ HTTPS அப்படின்னோ இருக்கும். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறத அதோட ஃபுல் ஃபார்ம். இங்கே நமக்கு இமெயில் கிளைண்ட்டோட லிங்க் பண்ணணும், அதனால் நாம் மெயில் டூ அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணணும். ப்ரோட்டோக்காலுக்கு அப்புறம் லிங்க் பண்ண வேண்டிய இமெயில் ஐடியை கொடுக்கணும். இது எப்போவுமே இமெயில் கிளைண்ட்டை தான் ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறதால டார்கெட் அட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணினா அது ஒரு லிங்காக இருக்கும். மேலே இருக்கிற இமெயில் ஐடியையும் அதே மாதிரி லிங்காக மாற்றிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணினா அதுவும் லிங்காக மாறிடும். உங்களோட டெஸ்க்டாப்பில் மெயில் கிளைண்ட்டை கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் கிளிக் பண்ணினதும் இமெயில் ஐடி டூ ஃபீல்டை ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஜிமெயில் மாதிரி வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணினா இது ஒர்க் ஆகாது. ஏன்னா ஜிமெயில் யூஸ் பண்ண நீங்கள் முதல்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிமெயில் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை யாஹூ மெயில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை லைவ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதும் ப்ரௌசருக்கு தெரியாது. அதனால் இது டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் வந்து வேலை செய்யும், டெஸ்க்டாப் கிளைண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வேலை செய்யும். அடுத்து நாம் நேம்டு ஆங்கர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வெப்பேஜிலேயே ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு லிங்க் பண்ணுறத நேம்டு ஆங்கர்ஸ்னு சொல்கிறோம். இது முடிக்கும் நாம் ஒரு வெப்பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கோ சைட்டுக்கோ லிங்க் பண்ணுறதையும் இமெயில் லிங்க்ஸையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கிற ஒரு வெப்பேஜில் ஒரு செக்ஷனுக்கு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உதாரணமாக இந்த HTML கோர்ஸையே ஒரு புக்காக எழுதி அதை ஒரு வெப்பேஜிலேயே பப்ளிஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இந்த முழு புக்கையும் வெப்பேஜையும் ஒரே டைமில் படிச்சிட முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படின்னு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து முடிப்போம். ஒவ்வொரு டைம் வெப்பேஜை ஓப்பன் பண்ணும்போதும் நாம் விட்ட இடத்துலேருந்து படிக்க ஸ்க்ரோல் பண்ணி போகணும் அப்படிங்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் கிடையாது. இந்த ப்ராசஸை யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறது தான் நேம்டு ஆங்கர். இந்த HTML புக்கோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை முதல்ல கொடுத்துடணும். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் இருக்கிற சாப்டர் பேரையோ செக்ஷன் பேரையோ கிளிக் பண்ணினா பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகி அந்த சாப்டரில் செக்ஷனில் நிற்கணும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை அச்சீவ் பண்ணுறது தான் நேம்டு ஆங்கர்ஸ். உதாரணமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பேஜில் பிளேசஸ் டு விசிட் இன் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் நிறைய பிளேஸும் அதுக்கு எப்படி போகிறது அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி தேவையான பிளேஸ் டீட்டெயிலை பார்க்காம மேலே இருக்கிற பிளேஸோட பேரை கிளிக் பண்ணினா போதும், அந்த செக்ஷனுக்கு போயிட்டு நிற்கும். இப்போது மகாபலிபுரம் அப்படிங்கிற பேரை கிளிக் பண்ணினா வெப்பேஜ் ஸ்க்ரோல் ஆகி அந்த செக்ஷனில் நிற்கணும். வேறு என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க நான் ரிவர்ஸில் ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற பேக் டு டாப் லிங்கை கிளிக் பண்ணால் போதும் வெப்பேஜோட டாப்பில் இருக்கிற பிளேசஸ் செக்ஷனுக்கு வந்துடணும்.
இதை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்மளோட கான்டென்ட்டை நாம் இது முடிக்கும் கற்றுக்கிட்ட டேக்ஸை வச்சு கோட் பண்ணிக்கணும். பிளேஸோட பேரை ஹெட்டிங் டேக்லையும் டிஸ்கிரிப்ஷனை பேராகிராஃப் டேக்ஸ்லையும் போட்டுக்கணும். பிளேஸஸோட பேர் எல்லாத்தையும் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டாக மேலே போட்டுக்கணும். பேரை ஆங்கர் டேக்கில் ரேப் பண்ணிக்கணும். அடுத்து கிளிக் பண்ணினா இங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லணும். செக்ஷனோட பேர் எல்லாம் ஹெட்டிங்கில் இருக்குது, ஆனால் H2க்கு போய் நில்லுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய H2 இருக்குது, எந்த H2க்கு போகணும் அப்படின்னு தெரியாது. ஒவ்வொரு H2வையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக H2ல ஐடிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு யூனிக்கான பேரை கொடுத்துக்கிறேன். ஐடின்னா ஐடென்டிட்டி. எப்படி நமக்கெல்லாம் ஆதார் ஐடி தராங்களோ அது மாதிரி H2க்கெல்லாம் யூனிக்கான நம்பரை தராமல் யூனிக்கான பேரை ஐடியாக கொடுத்துக்கிறேன். இப்போது ஆங்கர்ஸையும் அதுக்கு கரஸ்பாண்டிங் H2வையும் லிங்க் பண்ணணும். அதுக்கு HREF அட்ரிபியூட்டோட வேல்யூவாக H2வோட ஐடியை கொடுக்குறேன், ப்ரீஃபிக்ஸாக ஹேஷை சேர்த்துக்கிறேன். அடுத்து பேக் டு டாப் லிங்கை ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்கு H1க்கு டாப்னு ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். இந்த ஐடியை ஹேஷ் ப்ரீஃபிக்ஸோட பேக் டு டாப் லிங்கோட HREF-ஓட வேல்யூவாக கொடுத்துடணும். அதே மாதிரி மற்ற பிளேஸஸையும் கோட் பண்ணிக்கிறேன். நேம்டு ஆங்கர்ஸ் அப்படிங்கிறது புக்மார்க் மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் என்னென்னா நான் கோட் பண்ணாமல் இருக்கிற ரெண்டு பிளேஸஸை ஒர்க் பண்ண வைக்கிறது தான். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு 1000 லைட்ஸையும் செயின்ட் ஜார்ஜையும் கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, கரெக்டாக ரெண்டு செக்ஷன்ஸையும் லிங்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கோட் பண்ணுறதை பாருங்கள். முதல்ல ரெண்டு செக்ஷனுக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுத்துக்கிறேன். அடுத்து மேலே இதோட பேரை ஆங்கர் டேக்கில் ரேப் பண்ணிவிட்டு HREF-ஓட வேல்யூவாக செக்ஷன் ஐடியோட பேரை ஹேஸ் ப்ரீஃபிக்ஸோட கொடுத்துக்கிறேன். பேஜை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணினா ரெண்டு செக்ஷனுக்கும் லிங்க் வந்துருச்சு. கிளிக் பண்ணினா அந்த செக்ஷனுக்கு போயிட்டு நிற்கிது. கடைசி லிங்க் மட்டும் ஃபுல்லாக ஸ்க்ரோல் ஆகலை, ஏன்னா அதுக்கு மேலே ஸ்க்ரோல் ஆக கீழே கான்டென்ட் இல்லை. இந்த பேஜையே அதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் கடைசி லிங்க் மட்டும் பாதியில் நிற்கும். மற்ற எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒர்க் பண்ணும். அடுத்து நாம் பாத் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். பாத் கான்செப்டை புரிஞ்சிக்க நாம் முதல்ல ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக நாம் நம்ம படித்த காலேஜுக்கு ஒரு வெப்சைட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அதுக்கான ஃபைல்ஸை எல்லாம் ஸ்டோர் பண்ண காலேஜின்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். இதுதான் சைட்டோட ரூட் ஃபோல்டர். அதில் ஹோம் பேஜுக்கு index.html ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஹோம் பேஜ்லையும் வேறு பேஜ்லேயும் வரப்போகிற லோகோ, கேம்பஸ் ஃபோட்டோ, ஈவெண்ட்ஸ் ஃபோட்டோ மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் இமேஜஸ் ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ப்ரெசன்டேஷன் லேயரை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டைல்ஸை ஸ்டோர் பண்ண CSS ஃபோல்டரையும், பிஹேவியர் லேயரை கண்ட்ரோல் பண்ணுற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ண JS ஃபோல்டரையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸை ஸ்டோர் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஃபோல்டர்ஸ்லேயும் தனித்தனியாக இமேஜஸ்ன்ற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்தந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ண ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரில் CSS, டிபார்ட்மெண்ட்ஸ், இமேஜஸ், JS ஃபோல்டர்ஸ் எல்லாமே காலேஜ் ஃபோல்டரோட சில்ட்ரன்ஸ். டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபோல்டரில் இருக்கிற CS, ECS மாதிரியான ஃபோல்டர்ஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு சில்ட்ரன், அதே சமயத்தில் காலேஜுக்கு கிராண்ட் சில்ட்ரன். CS ஃபோல்டருக்கு டிபார்ட்மெண்ட் ஃபோல்டர் பேரண்ட்டு, காலேஜ் ஃபோல்டர் கிராண்ட் பேரண்ட். இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போனால் அது கிரேட் கிராண்ட் சில்ட்ரன், கிரேட் கிராண்ட் பேரண்ட்னு ஆகும். அதுக்கும் மேலே போனால் டெசண்டன்ஸ், ஆன்செஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபைல் ஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்குது. ஹோம் பேஜில் நான் எல்லா டிபார்ட்மெண்ட் பேஜுக்கும் லிங்க் தரணும்னு நினைக்கிறேன். அதுவும் ஆங்கர் டெக்ஸ்டை யூஸ் பண்ணாமல் இமேஜஸையே ஆங்கர் டெக்ஸ்டாக கிளிக்கபிளாக மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால் ஆங்கர் டேகுக்குள்ளே டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இமேஜ் டேகை போட்டிருக்கேன். இது முடிக்கும் நாம் இமேஜ் டேக்கில் SRC அட்ரிபியூட்டில் ஃபைலை மென்ஷன் பண்ணும்போது ஃபைல் நேமை மட்டும் கொடுத்தோம். அதே மாதிரி ஆங்கர் டேக்கில் HREF அட்ரிபியூட்டில்
இன்னொரு வெப்பேஜோட ஃபைல் நேமை மட்டும் கொடுத்தோம். ஏன்னா ரெண்டு HTML ஃபைல்ஸும் ஒரே டைரக்டரியில தான் இருந்தது. இப்போ ஹோம் பேஜ் ரூட் டைரக்டரியிலையும் டிபார்ட்மெண்ட்ஸ் பேஜ் கிராண்ட் சைல்டு ஃபோல்டர்லையும் இருக்கு. அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற சைல்டு ஃபோல்டருக்குள்ள சிவில் அப்படிங்கிற கிராண்ட் சைல்டு ஃபோல்டருக்குள்ள ஒரு index.html இருக்கு. ஆங்கர் டெக்ஸ்ட் வர வேண்டிய இமேஜ் கிரேட் கிராண்ட் சைல்டு ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இப்படி வேற வேற இடத்துல இருக்கிற ஃபைல்ஸை அக்சஸ் பண்ண வழியை சொல்றது தான் பாத்துங்கிற கான்செப்ட். இப்படி பாத்தை மென்ஷன் பண்ண ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு ரிலேட்டிவ் பாத், இன்னொன்னு அப்சல்யூட் பாத். இந்த ரெண்டும் என்னன்னு பார்க்கலாம். நீங்களும் நானும் ஒரு இடத்துல மீட் பண்றோம். உங்க ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அதுக்கு நான் ரெண்டு விதமா வழி சொல்லலாம். ஸ்ட்ரைட்டா போய் ஃபர்ஸ்ட் ரைட்ல திரும்பி செகண்ட் லெஃப்ட்ல திரும்பினா மூணாவது பில்டிங் என்னோட ஆஃபீஸ்னு சொல்லலாம். இது நான் இருக்கிற இடத்துல இருந்து இருக்கிற இடத்த ரெஃபரன்ஸா வச்சு வழியை சொல்றது. இதுவே வேற ஒரு ரோட்ல வேற ஒரு தெருவில் நம்ம மீட் பண்ணியிருந்தா நான் சொன்னது சரியான வழி இல்லை, அங்க இருந்து வேற மாதிரி தான் வழி சொல்லணும். இதுதான் ரிலேட்டிவ் பாத். நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய ஃபைலை நம்ம கோட் எழுதுற ஃபோல்டர்ல இருந்து எப்படி போனால் அந்த ஃபைலை அக்சஸ் பண்ணலான்னு சொல்றது தான் ரிலேட்டிவ் பாத். இதுவே நீங்க ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டதுக்கு நான் நம்பர் 10 விவேகானந்தர் தெரு துபாய் குறுக்கு சந்து துபாய்னு சொன்னேன்னா அது அப்சல்யூட் பாத். இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது நாம எங்க மீட் பண்ணோங்கிறத பொறுத்து மாறாது. நம்ம இந்தியாவில் மீட் பண்ணியிருந்தாலும் அபுதாபியில் மீட் பண்ணியிருந்தாலும் அட்ரஸ் துபாய் அட்ரஸ் தான், அது மாறாது. அது மாதிரி நாம் அக்சஸ் பண்ண வேண்டிய ஃபைலோட பாத்த நம்ம ரூட் ஃபோல்டரில் இருந்து சொன்னோம்னா அது அப்சல்யூட் பாத். இந்த ரெண்டு கான்செப்டையும் யூஸ் பண்ணி நாம் பேஜை கோட் பண்ணலாம். ஹோம் பேஜில் இருந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டோட index.html லிங்க் தரணும். ஹோம் பேஜுங்கிற index.html காலேஜ் ஃபோல்டரில் இருக்கு. சிவில் index.html டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள சிவில்ங்கிற ஃபோல்டரில் இருக்கிறதால நான் departments/civil/index.html வேல்யூவை ஹெச்ரெஃப்ல கொடுத்துக்கிறேன். அடுத்து லிங்காக யூஸ் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட் இமேஜ் இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள civil.png ஃபைலாக இருக்கு. இதை சொல்ல departments/civil/images/civil.png வேல்யூவை SRC அட்ரிபியூட்க்கு கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸையும் கோட் பண்ணி ப்ரௌசரில் ஃபைலை ஓப்பன் பண்ணால் லிங்க் வந்துருச்சு, ஒர்க்கும் ஆகுது. அடுத்து சிவில் பேஜை கோட் பண்ணும். இதில் டிபார்ட்மெண்ட் பேருக்கு கீழே இமேஜஸ் வரணும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் index.html ஃபைல் இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இமேஜஸ் ஃபோல்டரில் இருக்குது. அதனால் SRC அட்ரிபியூட்டில் இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற civil.png சொல்ல images/civil.png வேல்யூவை கொடுத்துக்கிறேன். அடுத்து ஹோம் பேஜ் போக ஒரு லிங்கை கோட் பண்ணணும். ஹோம் பேஜோட index.html இந்த ஃபோல்டரில் இல்லை, இந்த ஃபோல்டரோட சில்ட்ரன் ஃபோல்டர்லையும் இல்லை, கிராண்ட் பேரண்ட் ஃபோல்டரில் இருக்கு. முதல்ல இந்த ஃபோல்டரோட பேரண்ட்டை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு \// போட்டுக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபோல்டரில் இருக்கு. நான் அதோட பேரண்டான காலேஜ் ஃபோல்டரை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு இன்னொரு \// போட்டுக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் காலேஜ் ஃபோல்டரில் இருக்கு. இந்த ஃபோல்டரில் இருக்கிற index.html ரெஃபர் பண்ணுறதுக்காக index.html கொடுத்துக்கிறேன். அடுத்து சிவில் தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை லிங்க் பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை லிங்க் பண்ண சிஎஸ் ஃபோல்டரில் இருக்கிற index.html ரெஃபர் பண்ணணும். சிஎஸ் ஃபோல்டர் சிவில் ஃபோல்டரோட பேரண்டான டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கு. ஸோ பேரண்ட்டை மென்ஷன் பண்ண \// போட்டுக்கிறேன். இது டிபார்ட்மெண்ட் ஃபோல்டருக்கு போயிடும். அடுத்து CS/ இது சிஎஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிடும். அடுத்து images/ இது சிஎஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இமேஜஸ் ஃபோல்டருக்கு போயிடும். கடைசியாக அந்த ஃபோல்டரில் இருக்கிற cs.png போட்டுக்கிறேன். இதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸையும் கோட் பண்ணிக்கிறேன். இதுவே அப்சல்யூட் பாத்தை யூஸ் பண்ணி கோட் பண்ணோம்னா ஹோம் பேஜை சொல்ல ரூட் ஃபோல்டரில் இருக்கிற index.html /index.html சொல்லணும். டிபார்ட்மெண்ட் இமேஜை கோட் பண்ண ரூட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபோல்டர் அப்படிங்கிறத /departments எழுதுகிறேன். முதல்ல இருக்கிற ஃபார்வர்ட்/ரூட் ஃபோல்டரை ரெஃபர் பண்ணுது. அடுத்து வர ஃபோல்டர் நேம் ரூட்டில் இருக்கிற ஃபோல்டரை குறிக்குது.
அடுத்து ஸ்லாஷ் சிஎஸ்னு எழுதுகிறேன், இது டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற சிஎஸ் ஃபோல்டரை குறிக்குது. அடுத்து இமேஜஸ்னு எழுதுகிறேன், இது இமேஜஸ் ஃபோல்டரில் இருக்கிற ஃபோல்டரை குறிக்குது. கடைசியாக அதில் இருக்கிற சிஎஸ் டாட் பிஎன்ஜிங்கிற ஃபைலை எழுதுகிறேன். இதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸையும் லிங்க் பண்ணிக்கிறேன். இந்த அப்சல்யூட் பாத் ஒர்க் ஆகணும்னா ஃபைலை ப்ரௌசரில் டைரெக்டாக ஓப்பன் பண்ணாமல் சர்வர் வழியாக அக்சஸ் பண்ணணும். அடுத்து நாம் சர்வர் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம காலேஜுக்கு வெப்சைட் பண்ணுறதா எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த சைட்டுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் நம்ம கம்ப்யூட்டர்லேயே இருந்ததால் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டோம். வெப்சைட்னா மற்றவங்களும் பார்க்குற மாதிரி இருக்கணும், அதுவும் அவங்க கம்ப்யூட்டரில் அவங்க ப்ரௌசரில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். இதை எப்படி செய்யறது? மேபி நம்மளோட கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸை அவங்களுக்கு கொடுத்து அக்சஸ் பண்ண சொல்லலாம். அப்படி ஐபி அட்ரஸ் வழியாக அவங்கள அக்சஸ் பண்ண விட்டாலும் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை மட்டும்தான் பப்ளிக் அக்சஸிபிளாக வச்சுக்கணும். நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் எல்லோரும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வேலையை செய்கிற சாஃப்ட்வேர் தான் சர்வர். நம்ம பொதுவாக வெப்சைட்ஸ் இருக்கிற கம்ப்யூட்டரை சர்வர்னு சொன்னாலும் அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், ஒரு சர்வர் இருக்கும், ஒரு பேக்கெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும், அப்புறம் ஒரு டேட்டாபேஸ் என்ஜின் இருக்கும். அமேசானில் 1 கோடிக்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது 1 கோடி வெப்பேஜஸ் ஆச்சு. இதை மேனுவலாக கோட் பண்ணுறது முடியாத காரியம். அப்படியே கோட் பண்ணாலும் ஒரு டிஸ்கவுண்ட் சேல் இருக்குன்னா அத்தனை பேஜ்லேயும் ப்ரைஸை மாற்றுறது இன்னும் கஷ்டமான காரியம். இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு டேட்டாபேஸில் இருக்கும். அதில் இருந்து HTML பேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இதுக்காக தான் நமக்கு பேக்கெண்ட் ப்ரோக்ராமிங் என்ஜினும் டேட்டாபேஸ் என்ஜினும் தேவைப்படுது. எந்த மாதிரியான ப்ரௌசர் ரெக்வஸ்ட்டுக்கு என்ன HTML ரெஸ்பான்ஸை ப்ரௌசருக்கு தரணும்னு டிசைட் பண்ணுறது தான் சர்வர் சாஃப்ட்வேர். நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்கனவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. நான் இந்த கோர்ஸுக்கு அப்பாச்சேங்கிற சர்வர் சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணிக்கிறேன். பேக்கெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக PHP-யும் டேட்டாபேஸாக MariaDB-யும் சூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணால் போதும். அதை apachefriends.org சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் ஈஸியான ப்ராசஸ் தான் அப்படிங்கிறதால அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் விண்டோஸ் சர்ச்சில் XAMPP-னு டைப் பண்ணினா ப்ரோக்ராம் வரும். அதை கிளிக் பண்ணி சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சர்வரை அக்சஸ் பண்ண ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்கணும். இந்த ரெக்வஸ்ட்டை அப்பாச்சியை ப்ராசஸ் பண்ணி சி டிரைவில் இருக்கிற எக்ஸாம் டைரக்டரியில் இருக்கிற HD டாக்ஸுங்கிற ஃபோல்டரை ரெஸ்பான்ஸாக சர்வ் பண்ணும். அந்த ஃபோல்டரில் index.html இருந்தால் லோக்கல் ஹோஸ்ட் /index.html கொடுத்தா நம்ம காலேஜ் வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா அந்த சைட் ஃபைல்ஸை நான் சர்வரோட ரூட் ஃபோல்டரான exam/HD டாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த செட்டப்பை நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்கிறோம். இது ஒரு சைட்டை டெவலப்மெண்ட் பண்ண வசதியாக இருக்கும். ஆனால் இதை வச்சு மற்றவங்களுக்கு சைட்டை ஷோ பண்ண முடியாது. ஏன்னா வெப்சைட்னா 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்கணும். அப்போது நம்ம கம்ப்யூட்டரும் 24 மணி நேரமும் ஆன்லேயே இருக்கணும். அதே மாதிரி 1000 பேர் வெப்சைட்டை ரெக்வஸ்ட் பண்ணாலும் நம்மக்கிட்ட இருக்கிற வெப்பேஜை ரெஸ்பான்ஸாக சர்வ் பண்ண நம்மக்கிட்ட ஹை ஸ்பீடும் பேண்ட்வித்தும் இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இது ரெண்டும் சாத்தியம் இல்லைங்கிறதால நாம் தேர்ட் பார்ட்டி சர்வரை ரென் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஹோஸ்டிங். அதனால தான் நம்ம செட்டப் லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிற பேரில் இருக்குது. அடுத்து நாம் ஹோஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி நாம் லோக்கல் ஹோஸ்டாக நம்ம கம்ப்யூட்டரையே சர்வரை செட்டப் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதை ஏன் லைவ் சைட்டுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். உலகம் முழுக்க நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. அதில் சர்வர் கம்ப்யூட்டர்ஸும் இருக்குது. இந்த சர்வர் கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிரைவில் கொஞ்சம் ஸ்பேஸை நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம வெப்சைட் ஃபைல்ஸை அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸை வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக சின்ன வெப்சைட்ஸ் எல்லாம் ஒரு சர்வர் கம்ப்யூட்டரையே ஷேர் பண்ணிக்குவாங்க. நம்ம வெப்சைட் 500 MB இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம கம்ப்யூட்டரில் 1 TB ஹார்ட் டிஸ்க் இருந்ததுன்னா அதில் அப்ராக்சிமேட்டாக 2500 MB வெப்சைட்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் ஒரு சைட்டுக்கு ஒரு சர்வரை தனியாக ரென்ட் பண்ணாமல் குறிப்பிட்ட ஸ்பேஸை மட்டும் ரென்ட் பண்ணிப்பாங்க. இதை ஷேர்டு வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி, இந்த மாதிரி ஒரு 100 வெப்சைட்ஸ் ஒரு வெப் சர்வரில் இருக்கு அப்படின்னா அதை ஒரு ஐபி அட்ரஸை வச்சு அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு யூனிக்கான டொமைன் நேமை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு டொமைன் நேமை ப்ரௌசரில் என்டர் பண்ண உடனே ப்ரௌசர் டொமைன் நேம் சர்வர் கிட்ட இந்த டொமைன் நேம் இருக்கிற சைட் எனக்கு வேணும், இதோட ஃபைல்ஸை எங்கே கேட்கறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும். இந்த டொமைன் நேம் சர்வர் அதோட ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிட்டு வெப்சைட் ஃபைல்ஸ் இருக்கிற சர்வரோட ஐபியை தரும். ப்ரௌசர் அந்த ஐபிக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும். அந்த சர்வர் கம்ப்யூட்டரில் இருக்கிற அப்பாச்சே மாதிரியான சர்வர் சாஃப்ட்வேர் தேவையான ஃபைலை தேடி ரெஸ்பான்ஸாக ஒரு HTML ஃபைலை ப்ரௌசருக்கு அனுப்பும். உலகம் முழுக்க வெவ்வேறு இடத்துல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கும். ஒரு சர்வரையே பல வழியில் அக்சஸ் பண்ணலாம். இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்றது இந்த வீடியோட பர்பஸ் இல்லை. சர்வருங்கிற கான்செப்டை பற்றியும் ஹோஸ்டிங்கிற கான்செப்டை பற்றியும் புரிஞ்சுக்கிறது தான் இந்த கோர்ஸுக்கு முக்கியம். ப்ரௌசர் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தா எது ஷார்டஸ்ட் ரூட், எது டிராஃபிக் இல்லாத ரூட் அப்படின்னு பார்த்து ரெக்வஸ்ட் வேற வேற வழியில் சர்வரை ரீச் ஆகும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் இந்த ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு வெப்சைட்டுங்கிறது வெறும் HTML ஃபைல் மட்டும் இல்லை, அதை எல்லா சமயத்திலையும் டைரக்டாக ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு சர்வர் தான் ஃபைலை சர்வ் பண்ணணும். வெப்சைட் ஃபைல்ஸை நம்ம கம்ப்யூட்டர்லேயே சர்வர் மூலமாக சர்வ் பண்ணினா அதுக்கு பேர் லோக்கல் ஹோஸ்ட். இது லைவ் சைட்டுக்கு ஒத்து வராது. வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வழியாக தான் நம்ம வெப்சைட் ஃபைல்ஸை சர்வ் பண்ணணும். இதுதான் வெப் ஹோஸ்டிங். அடுத்து நாம் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லார்கிட்டேயுமே ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும். நம்ம நல்லா படிக்கணும், பாஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான பெரிய லிஸ்ட்டு லைஃப் லாங்காக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி லிஸ்ட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை HTML எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. முதல் 2 டைப் ஆஃப் லிஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேமிலியரான லிஸ்ட்டு தான். 3வது டைப்பும் கான்டென்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அது லிஸ்ட்டுன்னு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. முதல் டைப் ஆர்டர்டு லிஸ்ட்டு, 2வது டைப் அன்ஆர்டர்டு லிஸ்ட்டு. உதாரணமாக எனக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பிடிக்கணும் வச்சுக்கலாம். அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க ஒரு ரெசிபியை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். அதில் 2 லிஸ்ட்டு இருக்கும். ஒன்று ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ், இன்னொன்று அதை எப்படி செய்யறதுங்கிறதுக்கான குக்கிங் ஸ்டெப்ஸ். இதில் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை கோட் பண்ணும்போது அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை எந்த ஆர்டரில் வேணால் கோட் பண்ணலாம், அர்த்தம் மாறாது. இது முதல்ல வரணும், இது 2வது வரணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆயில், பொட்டாட்டோ, சில்லி பவுடர்னு லிஸ்ட் இருக்குன்னா சில்லி பவுடர் முதல்ல போட்டாலும் அந்த லிஸ்ட்டோட அர்த்தம் மாறாது. இது மாதிரியான லிஸ்ட் இன்ஃபர்மேஷனை தான் நாம் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்கிறோம். அடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எப்படி செய்யணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. முதல்ல பொட்டோட்டோவை பாயில் பண்ணிக்கணும், ஆயிலை ஹீட் பண்ணிக்கணும், அடுத்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதை மாற்றி எழுத முடியாது. உதாரணமாக ஆயிலை ஹீட் பண்ணாமல் பொட்டோட்டோவை ஃப்ரை பண்ண முடியாது. அதே மாதிரி சில்லி பவுடரை மிக்ஸ் பண்ணாமையும் ஃப்ரை பண்ண முடியாது. இந்த குக்கிங் ஸ்டெப்ஸை நம்ம மாற்றி எழுத முடியாது. இப்படி ஆர்டர் மாற்ற முடியாத லிஸ்ட்டை நாம் ஆர்டர்டு லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். 3வது டெஃபனிஷன் லிஸ்ட்டு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா டிக்ஷனரியை சொல்லலாம். டிக்ஷனரியில் ஒரு வேர்டு இருக்கும், அப்புறம் அதுக்கான மீனிங் இருக்கும். மறுபடியும் ஒரு வேர்டு வரும், அப்புறம் அதுக்கான மீனிங் வரும். வேர்டு போல்டாகவும் அதுக்கான அர்த்தம் நார்மல் டெக்ஸ்ட்லேயும் இருக்கும். இது தான் டெஃபனிஷன் லிஸ்ட்டு. ஒரு பேர், அப்புறம் அதுக்கான டெஃபனிஷன். இப்படி இருக்கிற லிஸ்ட்டை டெஃபினிஷன் லிஸ்ட்னு சொல்கிறோம். அடுத்து நாம் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி நாம் ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட்னு 3 லிஸ்ட்டை பற்றியும் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதில் ஒரு ரெசிபியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு பார்த்தோம். அந்த இன்க்ரீடியன்ஸை நான் ஸ்க்ரீனில் டைப் பண்ணியிருக்கேன். பொட்டாட்டோஸ், ஆயில், கோல்டு வாட்டர், ரோஸ்மெரி, சால்ட், ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் இருக்குது. இந்த 6 இன்க்ரீடியன்ஸும் நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய வேணும். இதை HTML எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்லணும். அதுக்கு நான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் UL அப்படிங்கிற டேகை போட்டுக்கிறேன். அடுத்து இந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம்லாம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக லிஸ்ட் ஐட்டம் LIங்கிற டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். அதில்
பொட்டாட்டோஸ் தான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ஸையும் எல்ஐ டேக்ல போட்டுக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்துடும். அடுத்து நாம் ஆர்டர்டு லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எக்ஸாம்பிளோட கண்டினியூஷன் தான் இது. இன்க்ரீடியன்ஸை அன்ஆர்டர் லிஸ்ட்டில் கோட் பண்ணினோம். இப்போது குக்கிங் ஸ்டெப்ஸை ஆர்டர் லிஸ்ட்டில் கோட் பண்ண போகிறோம். ஏன்னா குக்கிங் ஸ்டெப்ஸை நாம் சஃபில் பண்ணால் ஃபுட்டு சரியாக வராது. இந்த ஸ்டெப்ஸை கொடுத்த ஆர்டரில் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதால ஆர்டர்டு லிஸ்டில் கோட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற குக்கிங் ஸ்டெப்ஸை ஒரு ஆர்டர்டு லிஸ்ட்னு சொல்ல ஓஎல் டேகை யூஸ் பண்ணுறேன். ஓஎல் அப்படின்னா ஆர்டர்டு லிஸ்ட்டு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அந்த ஆர்டர்டு லிஸ்டில் ஒரு லிஸ்ட் ஐட்டம். அதை சொல்கிறதுக்காக அன்ஆர்டர்டு லிஸ்ட்டில் யூஸ் பண்ணின அதே எல்ஐ டேகை லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கோட் பண்ணுறேன். அதே மாதிரி மற்ற ஸ்டெப்ஸையும் எல்ஐ டேக்கில் ரேப் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா குக்கிங் ஸ்டெப்ஸ் ஆர்டர் லிஸ்ட்டாக 1, 2, 3 நம்பரோட 14 ஸ்டெப்ஸ் வந்திருக்கிறத பார்க்க முடியும். அடுத்து நாம் டெஃபனிஷன் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நாம் டெஃபனிஷன் லிஸ்ட்டுங்கிறது ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு பார்த்தோம். டிக்ஷனரியில் ஒரு வேர்டு இருக்கும், அப்புறம் அதுக்கான மீனிங் இருக்கும். இதை நாம் டெஃபனிஷன் லிஸ்ட்னு சொல்கிறோம். இதை வேறு எந்த சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ண முடியும்னு காட்ட நான் வெப் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கொடுக்காமல் 4 டெக்னாலஜிஸை மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். HTML, CSS, JavaScript, Node.js நாலு டெக்னாலஜிஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகினருக்கு இந்த நாலும் என்னென்ன பண்ணணும்னு தெரியாது. அதை டிஃபைன் பண்ணணும். இப்படி ஒரு டெக்னாலஜி நேம், அதுக்கான மீனிங்னு கான்டென்ட் இருக்கும்போது அதுக்கு பெஸ்ட் சூட்டபிளான லிஸ்ட்டு டெஃபனிஷன் லிஸ்ட்டு. இந்த ஹோல் கான்டென்ட் ஒரு டெஃபனிஷன் லிஸ்ட்னு சொல்கிறதுக்காக நான் DL டெஃபனிஷன் லிஸ்ட்டுங்கிற டேக்கில் ரேப் பண்ணிக்கிறேன். மற்ற ரெண்டு லிஸ்ட்லையும் நாம் லிஸ்ட் ஐட்டம் டேகை யூஸ் பண்ணினோம். இதில் யூஸ் பண்ண டெஃபனிஷன் டேம் DTங்கிற டேகும் டெஃபனிஷன் டிஸ்கிரிப்ஷன் DDங்கிற டேகும் இருக்குது. எந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அதை DT டேகில் டெஃபனிஷன் டேர்முங்கிற டேகில் போட்டுக்கணும். அந்த வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷனை டிஸ்கிரிப்ஷனை DD டெஃபனிஷன் டிஸ்கிரிப்ஷனுங்கிற டேகில் போட்டுக்கணும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற HTMLங்கிற வார்த்தையை DT டேக்லையும் அது என்ன பண்ணுங்கிற டிஸ்கிரிப்ஷனை DD டேக்லையும் போட்டுக்கிறேன். இதே மாதிரி மற்ற 3 டெக்னாலஜிஸையும் கோட் பண்ணிக்கிறேன். அன்வான்ட் கோலன்ஸை எல்லாம் எடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா டெஃபனிஷன் லிஸ்ட் தெரியும். இப்போ எக்ஸசைஸ் டைம். இந்த எக்ஸசைஸில் நாம் நேம்டு ஆங்கர்ஸ் வீடியோவில் யூஸ் பண்ணின அதே கான்டென்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். பிளேசஸ் டு விசிட் இன் சென்னைங்கிற ஹெட்டிங்கில் விசிட் பண்ண வேண்டிய பிளேசஸோட லிஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக இது லிஸ்ட்டு தானே தவிர பேராகிராஃப் கிடையாது. அதனால் இதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டாவதா, கீழே ஒரு பிளேஸோட ஹெட்டிங்கும் அது எங்கே இருக்குது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனும் பேராகிராஃப் டேக்கில் இருக்குது. இந்த கான்டென்ட்டை நாம் டெஃபனிஷன் லிஸ்டில் கோட் பண்ணலாம். ஏன்னா மகாபலிபுரம் அப்படிங்கிறது டேர்ம், அதை ஃபாலோ பண்ணுற கான்டென்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி நான் கோட் பண்ணுறத பாருங்கள். ஓகே, நீங்கள் கரெக்டாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளேசஸ் டு விசிட் லிங்க்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ், ஆனால் பேராகிராஃப் டேக்கில் இருக்குது. சரி, இது என்ன டைப் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கேட்டோன்னா, இதில் இருக்கிற பிளேசஸோட ஆர்டரை சஃபில் பண்ணினாலும் அர்த்தம் மாறாது. அதனால் இது அன்ஆர்டர் லிஸ்ட்னு டிசைட் பண்ணி பேராகிராஃபை யூஎல்லாக மாற்றிக்கிறேன்.
இந்த லைன் பிரேக்ஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோசிங் எல்ஐ டேக்காக போட்டுக்கிறேன். ஆங்கர் டேக்குக்கு முன்னாடி எல்ஐ ஓப்பனிங் டேக் போட்டுக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ் வந்துடும். எக்ஸ்ட்ராவாக புல்லட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அது வேணாம்னு நினச்சிங்கன்னா அது ப்ரெசன்டேஷன் சிஎஸ்எஸில் தான் கோட் பண்ணணும். HTMLஓட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஃபர்மேஷனை மார்க்அப் பண்ணுறது மட்டும்தான். ஸோ லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸை அதுக்குண்டான யூஎல்லையும் ஆங்கர்லையும் கோட் பண்ணிட்டோம். அது எப்படி தெரியணும் அப்படிங்கிறது சிஎஸ்எஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் டெஃபனிஷன் லிஸ்ட் அப்படிங்கிறதால டிஎல் டேக் போட்டுக்கிறேன். கான்டென்ட்டை காப்பி பண்ணி போட்டுட்டு H2 எல்லாத்தையும் DT டேக்காக மாற்றிக்கிறேன். ஒவ்வொரு டிடி டேக்குக்கு அப்புறமும் எனக்கு ஒரு டெஃபனிஷன் டிஸ்கிரிப்ஷன் டேக் வரணும் அப்படிங்கிறதால அதை போட்டுக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனையும் காப்பி பண்ணி டிடி டேக்குக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு டேர்ம் முடிஞ்ச அப்புறமும் ஒரு பிளாங்க் லைன் விட்டுக்கிறேன். இது கோட் ரீடபிலிட்டிக்காக போடுறேன். எடிட்டரில் பிளாங்க் லைன் இருக்குமே தவிர ப்ரௌசரில் வராது. ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா டெஃபனிஷன் லிஸ்ட் வந்துடும். அடுத்து நாம் சர் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் நாம் லிஸ்ட்டுக்கு உள்ள இன்னொரு லிஸ்ட்டு போட வேண்டி வரும். உதாரணமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டில் ஒரு மெனு பார் இருக்குது. அதில் இருக்கிற லிங்க்ஸை எல்லாம் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் போட்டுக்கிறோன்னு வச்சுக்கலாம். இதில் ஸ்லைடருக்குள்ள ரெண்டு லிங்க்ஸ் இருக்குது. ஷார்ட்கோட்குள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்குது. யூஎல் டேகில் இருக்கிற ஒரு லிஸ்ட் ஐட்டமான லிங்க்குக்குள்ள இன்னொரு லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ் இருக்குது. இப்படி லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட்டை கோட் பண்ண நாம் நெஸ்டர் லிஸ்ட்டை யூஸ் பண்ணணும். இப்போது நாமளே வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு ஒரு கம்பெனி வைக்கிறதா வச்சுப்போம். நம்ம கம்பெனி வெப்சைட்டில் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி பேஜஸ் இருக்கும். நம்ம கம்பெனி பேர் வெப் நியூபின்னு இருக்குது. இதுக்கு ஒரு ஹோம் பேஜ் வேணும், அபவுட் பேஜ் வேணும். அபவுட் பேஜில் மூணு சப் பேஜஸ் இருக்குது. கம்பெனி பற்றி ஒரு பேஜும், கம்பெனியோட மிஷனை பற்றி ஒரு பேஜும், கம்பெனியோட கோர் டீம் மெம்பர்ஸான சிஇஓ சிடிஓஸ் இவங்களை பற்றி ஒரு டீம் பேஜும் வேணும். சர்வீசஸ் பேஜில் ஒரு நாலு சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த டெக்னாலஜிஸில் எல்லாம் நாம் எக்ஸ்பர்ட்னு சொல்ல ஒரு பேஜும், கான்டாக்டில் சப்போர்ட் ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு பேஜும், கரியர்ஸ்க்கு ஒரு பேஜும் இருக்குது. சப்போஸ் நாம் அடிஷ்னல் டீம் மெம்பர்ஸை ஹையர் பண்ணினா இந்த பேஜில் ஜாப் போஸ்டிங்கை போஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கான்டென்ட்டை நெஸ்டட் லிஸ்ட்டாக எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ். ஆர்டர் மாற்றுறதுனால ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதால அன்ஆர்டர் லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஹோம், அபவுட், சர்வீசஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் காண்டாக்ட்னு அஞ்சு பேஜஸ் வேணுங்கிறதுனால அஞ்சு எல்ஐ டேக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த அஞ்சு எல்ஐ டேக்லையும் லிங்க் வரும் அப்படிங்கிறதுனால அஞ்சு ஆங்கர் டேக்கும் போட்டுக்கிறேன். இத்தனை பேஜை நாம் இந்த வீடியோவில் க்ரியேட் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிறதால டம்மி லிங்கை மென்ஷன் பண்ண ஹேஷ் கேரக்டரை HREF அட்ரிபியூட்க்கு கொடுத்துக்கிறேன். அஞ்சு லிங்க்குக்கான ஆங்கர் டெக்ஸ்ட்டையும் ஹோம், அபவுட், சர்வீசஸ் டெக்னாலஜிஸ் காண்டாக்ட்னு கொடுத்துக்கிறேன். அபவுட்டில் மூணு பேஜஸ் வரணும். இதுவும் ஒரு லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸாக வரணும். அதை எந்த இடத்துல கோட் பண்ணுறதுன்னு பார்த்தா அபவுட் ஒரு எல்ஐயில் இருக்குது, சர்வீஸும் ஒரு எல்ஐயில் இருக்குது. அபவுட்டில் வர்ற மூணு பேஜும் அதோட எல்ஐக்குள்ளே தான் இருக்கணும். அதே சமயத்தில் அபவுட்டுங்கிற டெக்ஸ்ட்டு ஒரு லிங்க்காக வேலை செய்யணும். அதனால் அபவுட் லிங்க் முடிஞ்சதும் க்ளோசிங் எல்ஐ டேக்குக்கு முன்னாடி ஒரு யூஎல் டேக்கை போட்டு மூணு பேஜுக்கு உண்டான எல்ஐ டேக்கையும் ஆங்கர் டேக்கையும் போட்டுக்கிறேன். ஆங்கர் டெக்ஸ்டாக அவர் கம்பெனி, அவர் மிஷன், அவர் டீம்னு கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நாலு சர்வீசஸ் சப் பேஜையும் கோட் பண்ணிக்கிறேன்.
காண்டாக்ட் பேஜை இதே மாதிரி கோட் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணினா நமக்கு நெஸ்டட் லிஸ்ட் வந்துடுச்சு. எக்ஸாம்பிள் மாதிரி ட்ராப்டவுனாக வரணுன்னா அதை சிஎஸ்எஸில் தான் கோட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டை நெஸ்டட் லிஸ்ட்டை HTMLல எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். இப்போது எக்ஸசைஸ் டைம். ஸ்க்ரீனில் A2B ரெஸ்டாரண்ட்டோட மெனு பேஜ் தெரியுது. இதில் ரெக்கமெண்டட் சவுத் இண்டியன் குயிக் பைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட். சவுத் இண்டியனுக்குள்ளே இட்லி தோசா ஊத்தாப்பம்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இட்லிக்குள்ளே இட்லி சாம்பார் இட்லி மினி இட்லின்னு இன்னொரு லிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னா எல்லாத்தையும் கூட கோட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ்க்கு சவுத் இண்டியன் ஐட்டம்ஸான இட்லி தோசா ஊத்தாப்பம் ஸ்பெஷாலிட்டிஸ்னு ஒரு லிஸ்ட்டையும் அதோட ஐட்டம்ஸை நெஸ்டட் லிஸ்ட்டாகவும் கோட் பண்ணினா போதும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி நான் பண்ணுறத பாருங்கள். ஓகே, கரெக்டாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளிசிட்டிக்காக ஐட்டம்ஸை குறைச்சிக்கிட்டேன். ஒரு யூஎல் டேக்கில் 4 கேட்டகரிக்கு 4 எல்ஐ டேக்ஸ் போட்டுக்கிறேன். கேட்டகரி நேமை எல்லாம் அதில் போட்டுக்கிறேன். அந்த கேட்டகரியில் வர ஃபுட் ஐட்டம்ஸை கோட் பண்ண க்ளோசிங் எல்ஐ டேக்குக்கு முன்னாடி இன்னொரு யூஎல் டேக்கை போட்டுக்கிறேன். எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் எல்ஐயில் ரேப் பண்ணி அதை ரெண்டாவதாக போட்ட யூஎல்குள்ளே போட்டுக்கிறேன். இதே மாதிரி மற்ற கேட்டகரி ஃபுட் ஐட்டம்ஸையும் கோட் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணினா நமக்கு நெஸ்டட் லிஸ்ட் வந்துடும். வேணும்னா லிஸ்ட் ஐட்டம்லேயே ஒரு ஐஃபன் போட்டு ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் டேபிள் டேக்ஸை பற்றி பார்க்கலாம். டேபிள் அப்படிங்கிறது டேபிளர் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான வழி. டேபிளர் டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டைம் டேபிள், டிவி ஷோ ஷெட்யூல், ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ஷெட்யூல், ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸ், இப்படி நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி டேபிளர் டேட்டாவை மார்க்கப் பண்ண டேபிள் டேக்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டைம் டேபிளை எப்படி மார்க்கப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டைம் டேபிளில் 8 பீரியட்ஸும் 6 நாளும் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 9 காலமும் 7 ரோஸும் இருக்குது. இது ஒரு டேபிளர் டேட்டா அப்படிங்கிறதுனால டேபிள் டேக்ஸில் மொத்த டேட்டாவையும் ரேப் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ரோவை மென்ஷன் பண்ண டிஆர் டேக்கை யூஸ் பண்ணணும். டிஆர் அப்படின்னா டேபிள் ரோ. எனக்கு 7 ரோ வேணும் அப்படிங்கிறதுனால நான் 7 டிஆர் டேக்ஸை போட்டுக்கிறேன். ஒவ்வொரு டேபிள் ரோலையும் எனக்கு 9 காலம்ஸ் வேணும். ஒவ்வொரு ரோவில் இருக்கிற காலம்க்கும் பேர் செல். நேர்கோட்டில் இருக்கிற 7 செல்லும் சேர்ந்தது தான் ஒரு காலம். ஒவ்வொரு செல்லும் ஒரு டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒவ்வொரு ரோலையும் எனக்கு 9 செல் வேணும் அங்கிறதுனால நான் 9 டிடி டேக்ஸை கோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு செல் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டிடியை எம்டியாக விட்டுடுறேன். செகண்ட் செல்லில் 9 மணியிலிருந்து 9:45 முடிக்கும்னு டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மற்ற டைமிங்ஸையும் கோட் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்டர் கோடு எதுவும் வரல. அதனால் டேபிள் டேக்கில் பார்டர் அட்ரிபியூட்டை டைப் பண்ணி 3 வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போது டேபிள் பார்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட் ரோவில் பீரியட் டைம் எல்லாம் வந்துருச்சு. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் மண்டேன்னு வரணும், அதை டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மற்ற ரோஸ்லேயும் ஃபஸ்ட்டு செல்லில் அதுக்குண்டான டேட்ஸை டைப் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணால் மாடல் மாதிரியே டேபிள் வந்துருச்சு. இதுதான் பேசிக்காக டேபிளை கோட் பண்ணுற மெத்தட். டேபிளை கோட் பண்ண ஆரம்பிக்கும்போது டேட்டாவை
டிடி டேபிள் டேட்டாங்கிற டேக்கில் போடணும்னு சொன்னேன். இந்த டேபிளை கவனிச்சிங்க அப்படின்னா மண்டே டு சாட்டர்டேவும் டைமிங்ஸும் டேட்டா கிடையாது, அது ஹெட்டிங். மண்டேயில் ஃபஸ்ட்டு பீரியடான 9 to 9:45 மேக்ஸ் பீரியட் இருக்குது அப்படின்னா அதுதான் டேட்டா. அதே மாதிரி வெனஸ்டேயில் 11:30 to 12:15 முடிக்கும் என்ன பீரியடோ அதுதான் டேட்டா. டேஸும் டைமிங்ஸும் அந்த பீரியட் டேட்டாவுக்கான ஹெட்டிங்ஸ். ஹெட்டிங்ஸை டிடி டேக்கில் கோட் பண்ணக்கூடாது, அதுக்கு தனியாக இருக்கிற டிஹெச் டேக்கில் தான் கோட் பண்ணணும். டிஹெச் அப்படின்னா டேபிள் ஹெட்டிங். அதனால் ஹெட்டிங்ஸ் இருக்கிற டிடி டேக்ஸை எல்லாம் நான் டிஹெச் டேக்ஸாக மாற்றிக்கிறேன். இப்போ ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணால் சாம்பிள் டேபிள் மாதிரியே நாம் கோட் பண்ண டேபிளும் வந்துடும். அடுத்து நாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேபிள் மாதிரி கோட் பண்ண போகிறோம். மாடலை பார்த்தீங்கன்னா டே அப்படிங்கிற ஹெட்டிங் 2 rows கவர் பண்ணுது, டைம் அப்படிங்கிற ஹெட்டிங் 11 rows கவர் பண்ணுது, பிரேக் ஹெட்டிங்ஸ் எல்லாம் 7 rows கவர் பண்ணுது. இதை அச்சீவ் பண்ண 2 attributes இருக்குது, ஒன்று ரோ ஸ்பேன், இன்னொன்று கால் ஸ்பேன். ஒரு பர்டிகுலர் டேட்டா எத்தனை ரோவை எடுத்துக்கணும்னு சொல்கிறது ரோ ஸ்பேன். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டா எத்தனை காலம்ஸை எடுத்துக்கணும்னு சொல்கிறது கால் ஸ்பேன். இது தியரி. மாடலை கோட் பண்ணும்போது நமக்கு இது இன்னும் தெளிவாக புரியும். டைமிங்ஸ்க்கு மேலே டைம் அப்படிங்கிற ஹெட்டிங் போகிறதுக்காக எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோ வேணும். அதனால் புதுசாக ஒரு ரோவை ஆட் பண்ணி ஒரு செல்லில் டைம் அப்படின்னு டைப் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு ரோ வந்துருச்சு, அதில் இருக்கிற ஒரு செல்லில் டைம்னும் வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு செல்லில் டேன்னும் அதுக்கு அப்புறமா தான் டைம்னும் வரணும். அதனால் நான் இன்னொரு டிஹெச்சை ஆட் பண்ணி டேன்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போது டே டைம் ரெண்டும் வந்துருச்சு. இந்த டைமுங்கிற ஹெட்டிங் டோட்டல் ரோவை கவர் பண்ணணும், அதாவது மிச்சம் இருக்கிற எல்லா காலம்ஸையும் கவர் பண்ணணும். இந்த டைமுங்கிற பர்டிகுலர் டேட்டா எனக்கு 8 columns கவர் பண்ணணும். அதனால் அதோட டிஹெச் டேக்கில் கால் ஸ்பேனுங்கிற அட்ரிபியூட்டை டைப் பண்ணி 8 வேல்யூவை கொடுத்துக்கிறேன். இது ப்ரௌசருக்கு டைமுங்கிற டேட்டா 8 columns எடுத்துக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா டைம் 8 columns கவர் பண்ணுது. டேங்கிறது எல்லா டேஸ்க்கான ஹெட்டிங், அது டைமிங் டேட்டா இருக்கிற 2 rows கவர் பண்ணணும். அதனால் டே இருக்கிற டிஹெச் டேக்கில் ரோ ஸ்பேன் அட்ரிபியூட்டை டைப் பண்ணி 2 rows கவர் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போது ப்ரௌசரில் பார்த்தா டேபிள் சரியாக டிஸ்பிளே ஆகலை. நாம் கரெக்டாக தான் கொடுத்தோம், ஆனால் டேபிள் சரியாக டிஸ்பிளே ஆகலை. ஏன்னு பார்த்தா 2 rows ஒரு செல்லை கோட் பண்ணியிருக்கோம், இந்த செல் இருக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக தான் டே செல் 2 rows ஸ்பேன் ஆகணும். அதனால் 2 rows இருக்கிற செல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணினா டேபிள் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். இப்போது எக்ஸசைஸ் டைம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேபிளை கோட் பண்ணணும். நம்ம இது முடிக்கும் செஞ்ச டேபிள்லையே ரீசஸ் லஞ்ச் ரீசஸ்னு 3 cells வரணும். அந்த 3 cellsம் 7 rows கவர் பண்ணணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் கரெக்டாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கோட் பண்ணுறேன். 10:30 அப்புறம் ரீசஸ் வருது, அதனால் ஒரு செல்லை ஆட் பண்ணி ரீசஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். 12:30 அப்புறம் ஒரு செல்லில் லஞ்சுன்னும் 2:45 அப்புறம் ஒரு செல்லில் ரீசஸ்னும் டைப் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா நாம் டைப் பண்ண ரீசஸ் லஞ்ச் எல்லாம் வந்திருக்கு, ஆனால் டேபிள் சரியாக டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா 2 rows மட்டும் 3 cellsை ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் மற்ற ரோஸில் செல்ஸை ஆட் பண்ணலை, அதனால் சரியாக டிஸ்பிளே ஆகலை. மற்ற ரோஸில் செல்ஸை ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் அது தேவையில்லை. ஏன்னா இந்த ரீசஸ் லஞ்சுங்கிற டேட்டாவே எனக்கு மற்ற 7 rows கவர் பண்ணணும். அதனால் நம்ம டேஸ் செல்லில் யூஸ் பண்ண மாதிரியே இங்கேயும்
ரோஸ் பேன் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறேன். வேல்யூவாக 7 கொடுத்துக்கிறேன். அதையே மற்ற ரெண்டு பிரேக்ஸுக்கும் போட்டுக்கிறேன். இப்போது ப்ரௌசரில் பார்த்தா கரெக்டாக இருக்குது, 7 ரோஸையும் கவர் பண்ணி இருக்குது. ஆனால் மேலே இருக்கிற டைம் ஹெட்டிங் சரியாக இல்லை. ஏன்னா அந்த ரோவில் மொத்தம் 8 காலம்ஸை தான் கவர் பண்ணுறோம். புதுசாக போட்ட 3 காலம்ஸை கவர் பண்ண சொல்லலை. அதனால் நான் 8 3 கூட்டி 11 கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரௌசரில் பார்த்தா நம்ம எக்ஸாம்பிள் டேபிள் மாதிரியே நாம் கோட் பண்ண டேபிளும் இருக்கும். அடுத்து நாம் டி ஹெட், டி பாடி, டி ஃபுட் அப்படின்னு 3 டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 டேபிள் டேட்டாவுக்கு ரிலேட்டடான டேக்ஸ் தான். ஸ்க்ரீனில் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைம் ஷெட்யூல் இருக்குது. இந்த டேபிளில் ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. முதல் ரோவில் ட்ரெயின் நம்பர், நேம், டைமிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, சப்போஸ் நான் டேபிளை ஸ்க்ரோல் பண்ணினா சென்னை சென்ட்ரல்னு ஒரு டேட்டா தெரியுது. ஆனால் இது ட்ரெயின் கிளம்புற இடமா சேர்ற இடமான்னு தெரியல. இது அவைலபிள் டேஸா இல்லை ட்ரெயின் இல்லாத டேஸானும் தெரியல. ஏன்னா டேபிளோட ஹெட்டிங்ஸ் எல்லாம் மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி நீளமான டேபிளில் ஹெட்டிங்ஸ் எப்போவுமே மேலேயே தெரிகிற மாதிரி இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேபிளை பாருங்கள். இதில் கோட், கம்பெனி, ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். அப்படி பண்ணாலும் ஹெட்டிங் ஸ்க்ரோல் ஆகி மேலே போகிறது இல்லை. இது எப்பவுமே விசிபிளாக இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். உதாரணமாக ஒரு இன்வாய்ஸை பார்த்தோம்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். மேலே சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் எல்லாம் இருக்கும். கீழே டோட்டல், டேக்ஸ், கிராண்ட் டோட்டல் எல்லாம் இருக்கும். இன்வாய்ஸை நான் ஸ்க்ரோல் பண்ணாலும் ஹெட்டிங்ஸும் டோட்டலும் விசிபிளாக இருந்தால் தான் எனக்கு என்னென்ன வாங்கணும், எவ்வளோ ஆகுதுன்னு ஓவரால் பிக்சர் கிடைக்கும். இந்த மாதிரி லென்த்தியான டேபிளில் ஹெட் செக்ஷனில் சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன் மாதிரியான ஹெட்டிங்ஸும், ஃபுட்டர் செக்ஷனில் டோட்டல், டேக்ஸ் மாதிரியான டேட்டாவும் வருது. பாடியில் வாங்குகிற பொருளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரியான டேப்லர் டேட்டாவை கோட் பண்ணுறதுக்கு தான் நாம் டி ஹெட், டி பாடி அண்ட் டி ஃபுட் அப்படிங்கிற 3 டேக்ஸை யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் டேபிள் கோட் பண்ணி காமிக்கிறேன். டேபிளர் டேட்டா அப்படிங்கிறதுனால டேபிள் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு 3 செக்ஷன் வரணும். முதல்ல டேபிள் ஹெட்டரான டி ஹெட், அடுத்து டேபிள் பாடியான டி பாடி, அடுத்து டேபிள் ஃபுட்டருக்கு டி ஃபுட் டேக். இந்த 3 கோட் பண்ணிக்கிறேன். ஹெட்டில் சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், யூனிட் ப்ரைஸ், குவான்டிட்டி அண்ட் அமௌண்ட் இதெல்லாம் கோட் பண்ணிக்கிறேன். பாடியில் வாங்குகிற பொருளோட டீட்டெயில்ஸை டைப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மற்ற ஐட்டம்ஸையும் டைப் பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே கோட் பண்ணியிருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரௌசரில் பார்த்தா நமக்கு ஒரு லென்த்தியான டேபிள் கிடைச்சிருச்சு. ஃபுட்டர் செக்ஷனில் எனக்கு கிராண்ட் டோட்டல் வரணும். ஹெட்லையும் பாடியிலையும் 5 காலம்ஸ் இருக்குது. ஆனால் ஃபுட்டரில் எனக்கு 2 காலம் தான் வேணும். ஒன்று கிராண்ட் டோட்டல்னு வார்த்தையிலையும் இன்னொன்று நம்பர்லையும் இருக்கணும். அதனால் 2 செல்லை கோட் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் பார்க்கும்போது கிராண்ட் டோட்டலும் வந்துருச்சு. கோடு வேணும் அப்படிங்கிறதால பார்டர் அட்ரிபியூட்டில் 3 வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபுட்டரை பார்த்தா கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிறது 4 காலமை கவர் பண்ணுன்னு தெரியுது. அதனால் கிராண்ட் டோட்டல் செல்லில் கால் ஸ்பேன் அட்ரிபியூட்டை டைப் பண்ணி 4 வேல்யூவை கொடுத்துக்கிறேன். இப்போ டேபிள் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் நம்ம ஒரிஜினல் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. நம்ம டி ஹெட், டி பாடி, டி ஃபுட் டேக்ஸை யூஸ் பண்ணியிருந்தாலும் நாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஹெட்டரும் ஃபுட்டரும் எப்பயுமே விசிபிளாக இல்லை, ஸ்டிக்கியாக இல்லை. ஏன்னா HTML அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுமே தவிர வெப்பேஜோட லுக் அண்ட் ஃபீலை டிசைட் பண்ணாது.
இந்த இன்ஃபர்மேஷன் டேபிளோட ஹெட்டிங்னு சொல்கிறதுக்காக நாம் டிஹெட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டேபிளோட பாடின்னு சொல்கிறதுக்காக டி பாடி டேக்கில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை போட்டிருக்கோம். ஃபைனலாக கிராண்ட் டோட்டல் இன்ஃபர்மேஷனை டேபிளோட ஃபுட்டர்னு சொல்கிறதுக்காக டி ஃபுட்டுங்கிற டேக்கில் ரேப் பண்ணியிருக்கோம். ஹெட்டரும் ஃபுட்டரும் ஸ்டிக்கியாக இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்டேஷன் லேயர்லையும் பிஹேவியர் லேயர்லையும் தான் அச்சீவ் பண்ண முடியும். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா நான் டேபிள் ரோ டேகை மிஸ் பண்ணிட்டேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹெட்டர்லேயும் ஃபுட்டர்லேயும் ஒரு ரோ தான் வரும்னு சொல்ல முடியாது. ஃபுட்டரில் சப் டோட்டல், ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ரோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மூணுமே ஃபுட்டர் தான். அதனால் டிஆர் டேக் யூஸ் பண்ணுறது முக்கியம். அடுத்து நாம் டேபிள்ஸில் முன்னாடி யூஸ் பண்ண டீப்ளிகேட்டட் அட்ரிபியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் எல்லாம் நாம் பார்டர்னு ஒரு டீப்ளிகேட்டட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம். ஏன்னா அது இல்லாமல் நமக்கு டேபிளை சுற்றி கோடு வர்றதில்லை. பார்டர் அட்ரிபியூட் டீப்ளிகேட்டட் அப்படிங்கிறதுனால எடிட்டரில் அது ரெட் கலராக தெரியும். இது ஏன் டீப்ளிகேட்டட் அப்படின்னா பார்டர் அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் வரணும், HTMLல வரக்கூடாது. எதுக்காக பார்டர் மாதிரியான டீப்ளிகேட்டட் அட்ரிபியூட்ஸை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். ஏன்னா சில சமயங்களில் நாம் பழைய கோடை, பழைய சைட்டை மெயின்டைன் பண்ண வேண்டி வரலாம். அப்போது இந்த நாலேஜ் இருந்தால் தான் நாம் பழைய கோடை ரீஃபேக்டர் பண்ணி ஸ்ட்ரக்சர் தனியாக, ப்ரெசன்டேஷன் தனியாக பிரிக்க முடியும். இந்த டேபிளில் இருக்கிற டேட்டா வெனஸ்டே மாதிரியான இன்ஃபர்மேஷன் டேபிள் செல்லோட எட்ஜ் டு எட்ஜ் ஒட்டிக்கிட்டு வருது. இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு பார்டருக்கும் கான்டென்ட்டுக்கும் கேப் வேணும்னா செல் பேடிங் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி தேவையான அளவு கேப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டேபிளோட மொத்த வித்துமே அதோட கான்டென்ட் அளவு தான் இருக்குது. அப்படி இல்லாமல் எனக்கு ப்ரௌசர் வித்தில் 85% வேணும்னா வித் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். டே காலமில் இருக்கிற வெனஸ்டே செல்லுக்கு சென்ட்ராக இல்லாமல் லெஃப்ட் அலைனாக இருக்கணும்னா நான் அலைன் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி லெஃப்ட்னு வேல்யூ கொடுத்துக்கலாம். மற்ற டேஸ்க்கும் லெஃப்ட் அலைனாக அதே கோடை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். செல்லோட வாலுக்கும் கான்டென்ட்டுக்கும் கேப் விட நம்ம செல் பேடிங் அப்படின்ற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கேப் வேணும் அப்படின்னா செல் ஸ்பேசிங் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி கேப்பை கொடுத்துக்கலாம். ஒரு செல்லுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க பிஜி கலர் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்த எந்த அட்ரிபியூட்டையுமே நாம் புதுசாக எழுதுகிற கோடில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸையுமே நாம் CSSல கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பழைய கோடை பார்த்தா புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை. அடுத்து நாம் HTML ஃபார்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்ம்னா என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் நாம் வாங்குகிற எல்லாத்துக்குமே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். நம்மளோட டேட்டாவை மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ஃபார்ம் ஃபில்லிங். இதே மாதிரி நாம் க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டில் நம்மளோட வெப்சைட் விசிட்டர்ஸ்கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கலெக்ட் பண்ண நமக்கு தேவையானது தான் HTML ஃபார்ம். டேட்டா வாங்கிறது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி சிம்பிளாக யூசர் நேம், பாஸ்வேர்ட் மட்டும் வாங்கி யூசரை லாகின்மாக அலோ பண்ணலாம். அல்லது நௌக்கரி மாதிரியான சைட்டில் நாம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நேம், இமெயில், பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ரெசியூம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் கேட்குறாங்க. அடுத்த ஸ்க்ரீனில் நாம் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸை கேட்பாங்க. அதுக்கும் அடுத்து நாம் என்னென்ன படித்தோம், எங்கே படித்தோம் அப்படிங்கிற எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸை கேட்பாங்க. இது மாதிரி எவ்வளோ டேட்டா வேணும்னாலும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம்.
அப்படி பண்ணுறதுக்காக நமக்கு HTML ஃபார்ம் வேணும். எப்படி டேபிளர் டேட்டாவை நம்ம டேபிள் டேக்கில் ரேப் பண்ணமோ அதே மாதிரி ஃபார்மை நம்ம ஃபார்ம் அப்படிங்கிற டேக்கில் ரேப் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம டேட்டாவை எப்படி வாங்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நாம் ஒரு ஃபார்மில் டெக்ஸ்ட் இன்புட் எப்படி வாங்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்புட், டேட்டா, இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்று தான். அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லும்போது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருப்பேன். இன்புட்னு பார்த்தா நாம் யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில்னு சின்ன சின்ன டெக்ஸ்ட் இன்புட் தான் நிறைய வாங்குவோம். அதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் இன்புட் டேக். இன்புட் டேக்கை யூஸ் பண்ணி நாம் மற்ற டேட்டாவையும் வாங்க முடியும். இந்த வீடியோவில் நாம் டெக்ஸ்ட் டேட்டா வாங்குறத பற்றி மட்டும் பார்க்கலாம். நான் ஒரு லாகின் ஃபார்மை கோட் பண்ண போகிறேன். அதில் முதல்ல யூசர் நேம் வாங்க போகிறேன். அதுக்கு இன்புட் டேக்கை யூஸ் பண்ணுறேன். டைப் அட்ரிபியூட்டில் டெக்ஸ்ட்னு வேல்யூ இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்புட் டேகை யூஸ் பண்ணி மற்ற டைப் ஆஃப் டேட்டாஸும் வாங்கலாம். அப்போது இந்த டைப் அட்ரிபியூட்டோட வேல்யூ மாறும். இந்த ஃபீல்டு யூசர் நேம்னு வச்சுக்கலாம். பாஸ்வேர்டுக்கு இன்னொரு ஃபீல்டு போட்டுக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா ரெண்டு ஃபீல்டும் வந்துடுச்சு. யூசர் நேமுக்கு ஒரு ஃபீல்டும் பாஸ்வேர்டுக்கு ஒரு ஃபீல்டும் வந்துடுச்சு. ஆனால் எந்த ஃபீல்டு எதுக்காகன்னு தெரியல. அதுக்காக நான் ஒரு பேராகிராஃப் டேகை போட்டு யூசர் நேம்னு டைப் பண்ணிவிட்டு ஃபீல்டை போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் டேக்கில் பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணிவிட்டு அடுத்த ஃபீல்டை போட்டுக்கிறேன். இப்போது ப்ரௌசரில் பார்த்தோம்னா எந்த ஃபீல்டு எதுக்காகன்னு தெளிவாக தெரியுது. இந்த பேஜை ஒரு வெப்சைட் விசிட்டர் பார்க்கும்போது அவருக்கு இந்த ஃபீல்டு எதுக்காகன்னு தெரியும். ஆனால் ஃபார்மை ஃபில் பண்ணி டேட்டாவை சர்வருக்கு அனுப்புனா சர்வருக்கு எந்த டேட்டா யூசர் நேம், எந்த டேட்டா பாஸ்வேர்டுனு தெரியாது. பேராகிராஃபில் இருக்கிற யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட் எல்லாம் சர்வருக்கு போகாது. யூசர் எதை கொடுக்குறாங்களோ அந்த டேட்டா மட்டும்தான் போகும். அப்போது அவங்க கொடுக்குற ரெண்டு டேட்டாவையும் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். எப்படி நேம்டு ஆங்கர் வீடியோவில் நிறைய H2 இருந்து ஒரு H2 ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஐடி அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணமோ அப்படி இங்கே நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபீல்டில் நேம் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக யூசர் நேமும், செகண்ட் ஃபீல்டில் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கிறேன். ப்ரௌசரில் விசிபிளாக எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் ஃபார்மை ஃபில் பண்ணி டேட்டாவை சர்வருக்கு அனுப்பிச்சா அதுக்கு தெளிவாக இந்த ஃபீல்டில் வந்த டேட்டா யூசர் நேம், இந்த ஃபீல்டில் வந்த டேட்டா பாஸ்வேர்டு அப்படின்னு புரியும். இப்போது நம்மளோட ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட கோட் பென்னோட லாகின் ஃபார்ம் மாதிரியே இருக்குது. நாம் யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படிங்கிறத பேராகிராஃப் டேக்கில் போட்டிருக்கோம். சப்போஸ் அப்படி போட இடம் பத்தலை அப்படின்னா இது இந்த ஃபீல்டு அப்படிங்கிறத ஃபீல்டுலேயே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். உதாரணமாக லிங்க்டின் ஃபார்மை பார்த்தோம்னா நாம் போட்ட மாதிரியே ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படிங்கிறதெல்லாம் தனியாகவும் ஃபீல்டு தனியாகவும் போட்டிருக்காங்க. அதே கீழே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அ கொலீக் ஃபார்மில் இந்த ஃபீல்டு ஃபஸ்ட் நேம், இந்த ஃபீல்டு லாஸ்ட் நேம் அப்படிங்கிறத அந்த ஃபீல்டுலேயே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஃபீல்டில் நான் டைப் பண்ணினா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்ங்கிறது போயிடும். டைப் பண்ணாமல் வெளியே வந்தால் அது அப்படியே இருக்கும். இது மாதிரி நாம் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம். அதோட வேல்யூவாக அது என்ன ஃபீல்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். நான் என்டர் யுவர் யூசர் நேம்னு கொடுக்குறேன். பேராகிராஃபில் இருக்கிற யூசர் நேமை எடுத்துடுறேன். பிளேஸ் ஹோல்டரை யூஸ் பண்ணிட்டதுனால அது எனக்கு தேவையில்லை. இதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் போட்டுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தோம்னா லிங்க்டின் ஃபார்ம் மாதிரியே இருக்குது. ஃபீல்டோட பேரை தனியாகவும் கோட் பண்ணலாம். ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ஃபீல்டுலேயே வர்ற மாதிரியும் கோட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட கொடுக்குற ஃபார்மோட டிசைன் எப்படி இருக்கோ, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கோட் எழுதிக்கலாம். அடுத்து நாம் இந்த ஃபார்மை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். கோட் பென்னோட லாகின் ஃபார்மில் ரெண்டு ஃபீல்டு இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. லிங்க்டினில் பார்த்தோம்னா அதோடய ஃபீல்டு வித் நம்ம ஃபார்மோட வித்தை விட அதிகமாக இருக்குது. ஒரு ஃபீல்டு எவ்வளோ வித்து இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் ப்ரெசன்டேஷன் லேயர். ஆனால் நாம் டேட்டா வாங்குறதுல சில ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டி வரும்.
இப்போ இந்த லிங்க்டின் பாஸ்வேர்ட் ஃபீல்டில் 6 or more கேரக்டர்ஸ்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது நாம் பாஸ்வேர்டை 6 letters கம்மியாக கொடுத்தா அது எடுத்துக்காது. அதே மாதிரி யூசர் நேம்னா 25 characters மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சப்போஸ் டேட்டாபேஸில் யூசர் நேம் ஃபீல்டில் 25 characters தான் மேக்ஸிமம்னு ஒரு லிமிட் இருந்தால் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எப்படி HTML ஃபார்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தான் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு சைஸ் அண்ட் மேக்ஸ் லென்த்னு 2 attributes இருக்குது. மேக்ஸிமம் 25 characters லிமிட் இருந்தாலும் ஆவரேஜாக 15 characters தான் ஒரு யூசர் நேமுக்கு இருக்கும்னா நாம் யூசர் நேமை 25 characters லென்த்துக்கு டிஸ்பிளே பண்ண வேண்டியது இல்லை. அட் ஏ டைம் 15 characters இன்புட் பண்ணுற அளவுக்கு ஃபீல்டு வித் இருந்தால் போதும். இதை சொல்கிறது தான் சைஸ் அட்ரிபியூட். இப்போது யூசர் நேம் ஃபீல்டில் size = 9 தரேன். அந்த ஃபீல்டில் இன்புட் பண்ணினா அப்ராக்சிமேட்டாக 9 characters தான் கண்ணுக்கு தெரியும். அதுக்கு மேலே டைப் பண்ணால் கேரக்டர்ஸ் ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் ஆகி போயிடும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அழியாமல் அப்படியே இருந்தாலும் கண்ணுக்கு அட் ஏ டைம் 9 characters தான் தெரியும். அந்த அளவுக்கு தான் ஃபீல்டோட வித்து இருக்கும். அதை டிசைட் பண்ணுறது தான் சைஸ் அட்ரிபியூட். சைஸ் 9 கொடுத்தாலும் என்னால் அதுக்கு மேலே கேரக்டர்ஸை டைப் பண்ண முடியுது. அப்படி மேக்ஸிமம் எத்தனை கேரக்டர்ஸை டைப் பண்ண அலோ பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் மேக்ஸ் லென்த் அட்ரிபியூட். இப்போது மேக்ஸ் லென்த் 20 தரேன். இப்போ ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் ABCDன்னு டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். 26 letters என்னால் டைப் பண்ண முடியாது. 20 characters மேலே டைப் பண்ண ஃபார்ம் அலோ பண்ணாது. சைஸுங்கிறது ஸ்க்ரீனில் எத்தனை கேரக்டர்ஸ் வாங்குகிற அளவு தெரியணும் அப்படின்னு டிசைட் பண்ணுது. மேக்ஸ் லென்த்துங்கிறது மேக்ஸிமம் எத்தனை கேரக்டர்ஸை வாங்க முடியும்னு டிசைட் பண்ணுது. அடுத்து நாம் பாஸ்வேர்ட் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கோட் பண்ண ஃபார்மை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறேன். பிளேஸ் ஹோல்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறதையும் தனியாக போட்டுக்கிறேன். சைஸ் அண்ட் மேக்ஸ் லென்த் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக 15, 25 ரெண்டு ஃபீல்டுக்கும் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் தனியாகவும் ஃபீல்டு தனியாகவும் வர்றதுக்காக லைன் பிரேக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் ஃபீல்டில் யூசர் நேம் டைப் பண்ணுறேன். அடுத்து பாஸ்வேர்ட் ஃபீல்டில் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். நான் கொடுக்குற பாஸ்வேர்ட் கண்ணுக்கு தெரியுது. அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னோடய பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சிடும். தெரியக்கூடாதுன்னா பாஸ்வேர்ட் ஃபீல்டில் கொடுக்குற கேரக்டர் மாஸ்க் ஆகணும். அப்படி மாஸ்க் பண்ணுறதுக்கு நாம் இன்புட் வாங்கும்போது டெக்ஸ்டாக வாங்காமல் மாஸ்க்டு இன்புட் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்புட் டேக்கில் டைப் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கணும். இப்போது நான் பாஸ்வேர்டு ஃபீல்டை டைப் பண்ணால் மாஸ்க்டு கேரக்டர்ஸ் தான் வரும். பாஸ்வேர்டு மற்றவங்களுக்கு ரிவீல் ஆகாது. இதுதான் பாஸ்வேர்டு ஃபீல்டை கோட் பண்ணுற மெத்தட். அடுத்து நாம் ஃபார்மை எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்மிட் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் நாம் இன்புட் டேகை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அதோட டைப் அட்ரிபியூட் வேல்யூவாக சப்மிட்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு ப்ரௌசரில் பார்த்தோம்னா சப்மிட் பட்டன் வந்துடும். டீஃபால்ட்டாக பட்டனில் சப்மிட் கொரின்னு இருக்குது. இதை சென்டுனோ சப்மிட்னோ சப்மிட் ஃபார்ம்னோ மாற்ற வேல்யூங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணும். அதோட வேல்யூவை சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது சென்டுன்னு சப்மிட் பட்டன் கிரியேட் ஆகிருக்கு. வேல்யூ அட்ரிபியூட்டோட பர்பஸ் என்னென்னா ஒரு ஃபீல்டோட டீஃபால்ட் வேல்யூ என்னன்னு முடிவு பண்ணுறது தான். இந்த டீஃபால்ட் வேல்யூவை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். உதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதுன்னா அதில் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். அது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிளாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை டீஃபால்ட் வேல்யூவாக செட் பண்ண நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாகின் ஃபார்மில் நான் டீஃபால்ட் யூசர் நேமாக அட்மின்னு கொடுக்குறேன். ப்ரௌசரில் பார்த்தா நாம் எதுவும் டைப் பண்ணாமையே டீஃபால்ட்டாக அட்மின் அப்படிங்கிற யூசர் நேம் வந்துடும். ஸோ வேல்யூ அட்ரிபியூட்டை டீஃபால்ட் வேல்யூ செட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டீஃபால்ட் வேல்யூவாக இருக்கிற சப்மிட் கொரி அப்படிங்கிறத மாற்றி சென்ட் அப்படின்னு டீஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கேன். இந்த சப்மிட் பட்டனுக்கும் பேர் கொடுக்கறது நல்லது.
சப்மிட்னு கொடுக்கலாம், லாகின் பட்டன்னு தரலாம், எது கரெக்டாக வருமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு ஃபீல்டோட நேம் ஈக்குவல் டு நாம் கொடுத்த வேல்யூ இதெல்லாம் யூஆர்எல்ல அப்பெண்ட் ஆகுது. இப்படி அப்பெண்ட் ஆகிறத கொரி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டனோட டிஃபால்ட் வேல்யூவாக சப்மிட் கொரின்னு இருந்தது. நாம் ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது ஃபீல்டோட பேரும் வேல்யூவும் கொரி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி யூஆர்எல்ல அப்பெண்ட் ஆகுது. இது மாதிரி நாம் கொடுக்குற டேட்டா, உதாரணமாக பாஸ்வேர்ட், மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி சர்வருக்கு போனால் நல்லதில்லை. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து நாம் பார்க்கலாம். நாம் ஏற்கனவே ஃபார்மை சப்மிட் பண்ணதும் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் எல்லாம் நேம் வேல்யூ பேராக கன்வெர்ட் ஆகி கொரி ஸ்ட்ரிங்காக யூஆர்எல்ல அப்பெண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இதை எப்படி மாற்றுறது, இது என்ன மெத்தட்னு பார்க்கலாம். சப்மிட் பண்ணதும் டேட்டாவை சர்வருக்கு அனுப்ப ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஒன்று டிஃபால்ட் மெத்தடான கெட் மெத்தட், இன்னொன்று போஸ்ட் மெத்தட். இப்போ நான் மெத்தட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதுக்கு கெட்டுன்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இது நாம் முன்னாடி பார்த்த மாதிரியே டேட்டா கொரி ஸ்ட்ரிங்காக யூஆர்எல்ல அப்பெண்ட் ஆகும். இப்படி அப்பெண்ட் ஆகும்போது என்னோட பாஸ்வேர்ட் யூஆர்எல்ல தெரியுது. அப்போது பாஸ்வேர்ட் ஃபீல்டை யூஸ் பண்ணதுக்கு, பாஸ்வேர்டை மாஸ்க் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. இப்படி டேட்டா டிரான்ஸ்மிஷன் பப்ளிக்காக யூஆர்எல்ல தெரிகிற மாதிரி நடக்கக்கூடாது, ஹிட்டனாக தான் நடக்கணும்னு டிசைட் பண்ணால் நாம் சூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் போஸ்ட். போஸ்ட் மெத்தடை நாம் சூஸ் பண்ணும்போது நாம் டேட்டாவை டைப் பண்ணி சப்மிட் பண்ணால் எந்த வேல்யூவும் யூஆர்எல்ல அப்பெண்ட் ஆகாது, ஆனால் டேட்டா சர்வருக்கு போயிடும். ஃபார்மோட டேட்டாவை சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன், ஒன்று கெட், இன்னொன்று போஸ்ட். ஃபார்ம் ஹேண்ட்லிங்கில் இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இதை மறுபடியும் சொல்கிறேன். கெட் மெத்தட் டேட்டாவை கொரி ஸ்ட்ரிங்காக மாற்றி யூஆர்எல்ல அப்பெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். போஸ்ட் மெத்தட் டேட்டாவை பிஹைண்ட் த சீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பெரும்பாலும் நம்ம போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அப்போ தான் நாம் என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. கெட் மெத்தடை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, எப்போ நாம் அந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல ஷேர் பண்ண வேண்டியிருக்கோ அப்போ கெட் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக நான் என்னோடய டக்டக்கோ சர்ச் என்ஜினில் ஃபார்ம் சப்மிட் மெத்தட்னு சர்ச் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட்ஸ் வருது. இந்த ரிசல்ட்டை நான் ஷேர் பண்ணோம்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட டக்டக்கோவுக்கு போ, ஃபார்ம் சப்மிட் மெத்தட்னு டைப் பண்ணு, அப்புறம் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுன்னு சொல்ல தேவையில்லை. இந்த யூஆர்எல்ல ஷேர் பண்ணால் போதும், அவங்க இந்த யூஆர்எல்ல கிளிக் பண்ணதும் இதே ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நாம் கெட் மெத்தடை யூஸ் பண்ணணும். இப்போ நான் அமேசானில் ஹெட்ஃபோன்ஸை சர்ச் பண்ணுறேன், எனக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் வருது. இதை ஷேர் பண்ண நான் யூஆர்எல்ல ஷேர் பண்ணால் போதும், அவங்க கிளிக் பண்ணும்போது இதே ப்ராடக்ட் லிஸ்ட் வந்துடும். இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ்னு நாம் கொடுத்த டேட்டா யூஆர்எல்ல அப்பெண்ட் ஆகி இருக்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த சர்ச் ஃபார்மோட சோர்ஸ் கோடை பார்த்தோம்னா கெட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கிறது தெரியும். ஓகே, ஃபார்ம் சப்மிட் பண்ண ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று போஸ்ட், இதில் டேட்டா பிஹைண்ட் த சீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இன்னொன்று கெட், இதில் டேட்டா கொரி ஸ்ட்ரிங்காக யூஆர்எல்ல அப்பெண்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டா சர்வரில் இருக்கிற இன்னொரு ஃபைலுக்கு, இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரோக்ராம் இருக்கிற ஃபைலுக்கு போகணும். நம்ம ஃபார்மை பார்த்தோம்னா நாம் சப்மிட் பண்ண டேட்டா அதே யூஆர்எல்க்கு தான், அதே ஃபைலுக்கு தான் போகுது. இந்த ஃபைலில் HTML ஃபைலில் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண எந்த ப்ரோக்ராமும் இல்லை. அப்போது ப்ராசஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் இருக்கிற யூஆர்எல் அல்லது ஃபைலை மென்ஷன் பண்ண ஒரு வழி வேணும். அதுக்கு யூஸ் பண்ணுற அட்ரிபியூட் தான் ஆக்ஷன். இந்த அட்ரிபியூட்டோட வேல்யூவாக டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் இருக்கிற ஃபைல் நேமை தரணும். அப்படி கொடுத்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணினா அந்த யூஆர்எல்க்கு டேட்டா போகும், ப்ராசஸும் ஆகும். நாம் அந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமும் எழுதலை, ஃபைலும் இல்லைங்கிறதுனால நமக்கு ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு எரர் வருது.
ப்ராசஸ் பண்ணுற ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பேக்எண்ட் ப்ரோக்ராமிங், அது HTML ஸ்கோப்பில் வராது. நாம் PHP மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது இந்த டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். HTML ஃபார்மை கோட் பண்ணுறது மட்டும்தான் இப்போது பார்க்க போகிறோம். அடுத்து நாம் டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். நாம் யூசர் நேம் வாங்கின மாதிரி இன்புட் டேகை ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் பண்ணுறதுக்கோ யூடியூப் கமெண்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்புட்டில் சின்ன சின்ன டெக்ஸ்ட் டேட்டா தான் வாங்க முடியும். ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டோ இல்லை யூடியூப் கமெண்ட்டோ யூசர் நேம் மாதிரியான சின்ன டேட்டா இல்லை, மல்டிபிள் லைன்ஸ் வர்ற பெரிய டெக்ஸ்ட் டேட்டா. இந்த மாதிரியான டேட்டாவை நம்ம டெக்ஸ்ட் ஏரியா டேகை யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் ஒரு பேசிக் கமெண்ட் ஃபார்ம் தெரியுது, அதில் நேமையும் இமெயிலையும் இன்புட் ஃபீல்டை யூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். அடுத்து மல்டிப்புள் லைன் டெக்ஸ்ட்டை கமெண்ட்டை வாங்கணும். இன்னொரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன், கமெண்ட்ஸ்னு மெசேஜ் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து டெக்ஸ்ட் ஏரியா டேகை கோட் பண்ணிக்கிறேன். இப்போது சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா கமெண்ட்ஸுங்கிற டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டு வந்துடுச்சு. டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நேம் அட்ரிபியூட்டில் கமெண்ட்ஸ்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இன்புட் டேக்கில் எத்தனை கேரக்டர் அளவு ஃபீல்டு இருக்கணும் அப்படிங்கிறத சைஸ் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி கோட் பண்ணும். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஏரியாவில் எத்தனை கேரக்டர்ஸ் ஒரு லைனில் இருக்கணும் அப்படிங்கிறத கால்ஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு லைனில் 25 கேரக்டர்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கால்ஸ் அட்ரிபியூட்க்கு 25 வேல்யூ கொடுத்துக்கிறேன். 35 கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்டு பெருசாகிடுது. எத்தனை லைன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறத ரோஸ் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். 5 லைன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரோஸ் அட்ரிபியூட்டுக்கு 5 வேல்யூ கொடுத்துக்கிறேன். 5 லைன்ஸை டிஸ்பிளே பண்ணுற அளவுக்கு ஃபீல்டு பெருசாகிடுச்சு. இன்புட்டுக்கும் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, இன்புட் செல்ஃப் க்ளோசிங் டேக், ஆனால் டெக்ஸ்ட் ஏரியா செல்ஃப் க்ளோசிங் டேக் இல்லை, அதில் கான்டென்ட் வரும். நாம் கொடுக்குற இன்புட் தான் அதோட கான்டென்ட். ஃபீல்டில் திஸ் இஸ் மை காமெண்ட்னு டைப் பண்ணினா அதுதான் டெக்ஸ்ட் ஏரியாவோட கான்டென்ட்டாக இருக்கும். இதை டெஸ்ட் பண்ண பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கோடில் கான்டென்ட்டாக என்டர் யுவர் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணினா கான்டென்ட் டெக்ஸ்ட் ஏரியாவோட வேல்யூவாக வந்துடும். அதை டெலீட் பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட்டை டைப் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் தான் டெக்ஸ்ட் ஏரியாவோட கான்டென்ட்டாக இருக்கும். இப்போது நாம் கொடுத்தது டெக்ஸ்ட் ஏரியாவோட டிஃபால்ட் வேல்யூ. வேணும்னா நம்ம பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறதுனால அந்த மெசேஜை டெலீட் பண்ணாமையே நம்ம கமெண்ட்டை டைப் பண்ணிக்கலாம். இப்படி டைப் பண்ணுற கமெண்ட் டெக்ஸ்ட் ஏரியாவோட வேல்யூவாக ஸ்டோர் ஆகும். அடுத்து நாம் ஃபார்ம் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இது முடிக்கும் நாம் கற்றுக்கிட்டதை வச்சு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் ஃபார்மை கோட் பண்ணணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் ஃபார்மை கோட் பண்ணுங்க. அப்புறம் மறுபடியும் வீடியோவை ப்ளே பண்ணி நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, நீங்கள் காண்டாக்ட் ஃபார்மை கரெக்டாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கோட் பண்ணுறேன். contact.html ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். HTML HSX போட்டுக்கிறேன். டைட்டில் டேக்கில் காண்டாக்ட் ஃபார்ம்னு போட்டுக்கிறேன். பாடி டேக்கில் H1 காண்டாக்ட் ஃபார்ம்னு போட்டுக்கிறேன். ஃபார்ம் டேகை யூஸ் பண்ணி ஃபார்மை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதால எம்டியாக விட்டுறேன். ஒரு பேராகிராஃப் டேக்கில் இன்புட் டேக்கை யூஸ் பண்ணி நேம் ஃபீல்டை கோட் பண்ணிக்கிறேன். அடுத்து இமெயில் ஃபீல்டை கோட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன விஷயமாக காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சப்ஜெக்ட்னு ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டை கோட் பண்ணிக்கிறேன். கடைசியாக அவங்க காண்டாக்ட் மெசேஜ் வாங்கிறதுக்காக அந்த மெசேஜ் குறைஞ்சபட்சம் 2-3 லைனாவது இருக்கும் அப்படிங்கிறதுனால டெக்ஸ்ட் ஏரியா டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆட்டோ கம்ப்ளீட்டில் வர்ற அட்ரிபியூட்ஸ் அதோட டிஃபால்ட் வேல்யூ எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டை மட்டும் கோட் பண்ணிக்கிறேன். சப்மிட் பட்டனை அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக்கில் போட்டுக்கிறேன். பட்டன் டெக்ஸ்ட்டை சென்ட் மெசேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஃபீல்டு நேமை காண்டாக்ட் ஃபார்ம்னு வச்சுக்கிறேன்.
சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்னோடய ஃபார்ம் மாடல் ஃபார்ம் மாதிரியே வந்திருக்கு. அடுத்து நாம் யூசர்கிட்ட இருந்து ப்ரீ டிஃபைன்டு சாய்ஸஸை எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பியூட்டி பார்ல சைட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபார்ம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் மண்டே டு சண்டே எந்த டேயில் யூசருக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத அவங்க டைப் பண்ணி சொல்கிறத விட ஏழு ஆப்ஷன்ஸில் ஒன்றை செலக்ட் பண்ண சொல்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்படி ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறத ரேடியோ பட்டன்னு சொல்கிறோம். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் ஜெண்டர் இன்புட் வாங்கிறதுக்கு மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒன்றை சூஸ் பண்ண சொல்லலாம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வாங்கிறதுக்கு சிங்கிள், மேரிட், டைவர்ஸ்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒன்று சூஸ் பண்ண சொல்லலாம். நம்ம காண்டாக்ட் ஃபார்மில் நான் யூசர்கிட்ட அவங்க சேல்ஸ் சம்மந்தமாக காண்டாக்ட் பண்ணுறாங்களா இல்லை சர்வீஸ்க்காக காண்டாக்ட் பண்ணுறாங்களான்னு சூஸ் பண்ண சொல்லலாம். அந்த டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா சேல்ஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இமெயில் பண்ண வசதியாக இருக்கும். இதுக்கு நம்ம ரேடியோ பட்டன் அப்படிங்கிற இன்புட் டைப்பை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் நாம் இன்புட் டேக் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் டைப் அட்ரிபியூட்டில் ரேடியோன்னு வேல்யூ தருவோம். சப்ஜெக்ட் ஃபீல்டுக்கு அப்புறமா ஒரு பேராகிராஃப் டேக்கில் இஸ் திஸ் எ சேல்ஸ் ரெக்வஸ்ட் ஆர் சப்போர்ட் ரெக்வஸ்ட்னுங்கிற கேள்வியை கேட்டு அதுக்கான பதிலை ரேடியோ இன்புட் டேக்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கிறேன். ப்ரௌசரில் பார்த்தா ரெண்டு ரேடியோ பட்டன்ஸ் வந்துருச்சு. யூசர்ஸ் சேல்ஸோ சர்வீஸோ சூஸ் பண்ணலாம். ரெண்டு ரேடியோ பட்டனுக்கும் ரெக்வஸ்ட் டைப்னு ஒரே பேர் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒரு வேல்யூ தான் ரெக்வஸ்ட் டைப்பாக இருக்க முடியும். ஒன்று சேல்ஸ் ரெக்வஸ்ட்டாக இருக்கணும், இல்லை சப்போர்ட் ரெக்வஸ்ட்டாக இருக்கணும். ரெண்டில் ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் ஒரே நேம் கொடுத்தாதான் எதை யூசர் சூஸ் பண்ணாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். எதை சூஸ் பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேராகிராஃபில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் சர்வருக்கு போகாது. அப்போது இதில் இருக்கிற சேல்ஸ் ரெக்வஸ்ட், சப்போர்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எல்லாம் சர்வருக்கு போகாது. யூசரோட சாய்ஸை கண்டுபிடிக்க வேல்யூ அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணணும். ஃபீல்டோட வேல்யூவாக சேல்ஸ் இன்னும் சர்வீஸ் இன்னும் கொடுத்துக்கிறேன். இப்போ யூசர் சப்போர்ட் ரெக்வஸ்ட்டை சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணினா ரெக்வஸ்ட் டைப்போட வேல்யூவாக சப்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சேல்ஸ் ரெக்வஸ்ட்டை சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணினா சேல்ஸுங்கிற வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை டெஸ்ட் பண்ணலாம். ஃபார்மோட டிஃபால்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் மெத்தட் கெட் அப்படிங்கிறதுனால நான் மெத்தட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணாட்டாலும் ஃபார்ம் டேட்டா கொரி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி யூஆர்எல்ல அப்பண்ட் ஆகும். இப்போது சென்ட் மெசேஜை கிளிக் பண்ணினா நீங்கள் யூஆர்எல்ல ரெக்வஸ்ட் டைப் ஈக்குவல் டு சப்போர்ட்னு டேட்டா அப்பண்ட் ஆகி இருக்கிறத பார்க்கலாம். சேல்ஸை சூஸ் பண்ணி ஃபார்மை சப்மிட் பண்ணினா ரெக்வஸ்ட் டைப் சேல்ஸ்னு ஆகிடுது. டீஃபால்ட்டாக ஃபார்மை பார்த்தோம்னா சேல்ஸ் சர்வீஸுங்கிற ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று கூட டீஃபால்ட்டாக செலக்ட் ஆகலை. அப்போது எதையுமே சூஸ் பண்ணாமல் யூசர்ஸ் சென்ட் மெசேஜை கிளிக் பண்ணினா ரெக்வஸ்ட் டைப்போட வேல்யூ எம்டியாக இருக்கும். இப்படி எம்டியாக இல்லாமல் ஏதோ ஒரு ஆப்ஷன் டீஃபால்ட்டாக செலக்ட் ஆகி இருக்கணும்னா செக்டு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். HTML 5ல அட்ரிபியூட்டோட நேமும் வேல்யூவும் ஒன்று தான் அப்படின்னா நாம் செக்டு ஈக்குவல் டு செக்டுன்னு தர தேவையில்லை. வெறும் செக்டுன்னு கொடுத்தா போதும். வேணும்னா செக்டு ஈக்குவல் டு செக்டுன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அது வேலை செய்கிறத ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது எக்ஸசைஸ் டைம். இதே மாதிரி ஒரு காண்டாக்ட் ஃபார்மை நீங்கள் கோட் பண்ணணும். இஸ் திஸ் எ சேல்ஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு லேர்ன் HTML, CSS, JavaScript மூணு ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி ரேடியோ பட்டனாக கோட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு HTML தான் லேர்ன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதால அதை டிஃபால்ட் ஆப்ஷனாக போட்டுக்குங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை கோட் பண்ணுங்கள். மறுபடியும் ப்ளே பண்ணி நான் கோட் பண்ணுறத பாருங்கள். ஓகே, இஸ் திஸ்க்கு பதில் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃபஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்புட் டேகோட நேமாக லேர்ன் ஃபஸ்ட்னு மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபீல்டோட வேல்யூவாக HTML கொடுத்துக்கிறேன்.
ரெண்டாவது ஃபீல்டோட வேல்யூவாக சிஎஸ்எஸ்னு கொடுத்துக்கிறேன். HTML தான் டிஃபால்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதால அதில் செக்குடுன்னு போட்டுக்கிறேன். அடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட்னு கொடுத்துக்கிறேன். ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா மூணு சாய்ஸஸ் வந்துடுச்சு. HTML சாய்ஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி இருக்குது. அடுத்து நாம் யூசர்கிட்ட இருந்து எப்படி மல்டிபிள் சாய்ஸஸ் டேட்டாவை வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஒரு வெப் டெவலப்பராக ஃப்ரண்ட்அண்ட் டெவலப்பராக ஆக நீங்கள் முதல்ல எதை கற்றுக்க நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு HTML, CSS, JavaScript மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். டெவலப்பராக மூணையுமே கற்றுக்க வேண்டியிருந்தாலும் முதல்ல எதை கற்றுக்க போகிறீங்கன்றது தான் கேள்வி. அதுக்கு பதில் ஒரு டெக்னாலஜி தான். இதுவே என்னெல்லாம் கற்றுக்க நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலாக பல ஆப்ஷன்ஸை யூசர்ஸ் சூஸ் பண்ண வேண்டி வரும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் செக் பாக்ஸஸ். உதாரணமாக உங்கள் ஹாபீஸ் என்னன்னு இன்டர்வியூவில் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் மோர் தேன் ஒன் ஹாபியை தான் மென்ஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னு கேட்டால் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு மேலே சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி மோர் தேன் ஒன் ஆப்ஷனை யூசர்கிட்ட இருந்து பதிலாக வாங்க யூஸ் பண்ணுறது தான் செக் பாக்ஸஸ். இப்போது ஸ்க்ரீனில் ஒரு ஃபார்ம் தெரியுது. யூசர்கிட்ட நேம் வாங்க டெக்ஸ்ட் டைப் இன்புட் ஃபீல்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஹாபீஸ்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருந்து அவங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் செலக்ட் பண்ண முடிகிற மாதிரி இந்த ஃபார்மை கோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு ஆப்ஷன். இதை செலக்டபுளாக ஆக்கிறதுக்கு இன்புட் டேகை கோட் பண்ணி டைப்பை செக் பாக்ஸ்னு சொல்லிக்கிறேன். ஃபீல்டுக்கு ஒரு பேர் இருந்தால் தான் யூசர் கொடுக்குற வேல்யூஸ் நேம் வேல்யூ பேராக சர்வருக்கு போகும். அதனால் நேம் ஈக்குவல் டு ஹாபீஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டை சஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெறும் பேர் மட்டும் கொடுக்காமல் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏன் தரணும் அப்படிங்கிறத ஃபார்மை டெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேல்யூவாக ஃபோட்டோகிராஃபின்னு கொடுக்குறேன். முன்னாடியே நம்ம பல டைம் பார்த்த மாதிரி பேராகிராஃபில் இருக்கிற எந்த டெக்ஸ்ட்டும் சர்வருக்கு போகாது. நாம் சூஸ் பண்ணுற ஃபீல்டோட வேல்யூ தான் போகும். அதனால தான் வேல்யூ அட்ரிபியூட்டில் ஃபோட்டோகிராஃபின்னு கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸையும் கோட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை பார்த்தா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு செக் பாக்ஸ் வந்துடுது. இப்போ நான் ஃபோட்டோகிராஃபியையும் வீடியோ கேமையும் சூஸ் பண்ணி சென்டுன்னு கொடுத்தா பேஜோட யூஆர்எல்ல ஃபார்ம் டேட்டா அப்பெண்ட் ஆகியிருக்கும். அதில் ஹாபீஸுங்கிற பேரில் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு வேல்யூவும் அதே ஹாபீஸுங்கிற பேரில் வீடியோ கேமிங்கிற வேல்யூவும் போகுது. ஹாபீஸுங்கிற ஒரு பேர்லேயே பல வேல்யூ போகணும்னா நாம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டை எடுத்துட்டு மோர் தேன் ஒன் ஆப்ஷனை சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணினாலும் எல்லா வேல்யூவுமே சர்வருக்கு போகுது. ஆனால் ஹாபீஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூங்கிறதுல பேக்கெண்டில் கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு பேக்கெண்ட் ஃபார்ம் ப்ராசஸிங் ஸ்கிரிப்டை எழுதியிருக்கேன். இது என்னன்னு நம்ம பேக்கெண்ட் ப்ரோக்ராமிங் கற்றுக்கும் போது தான் புரியும். அதனால் அதை பற்றி இப்போ கவலைப்பட வேணாம். இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட பர்பஸ் சொல்கிறதுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இப்போ மூணு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். பேக்கெண்டில் என்ன டேட்டா வருதுன்னா யுவர் நேமில் நம்மளோட பேரும் ஹாபீஸில் கடைசி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. யூஆர்எல்ல பார்த்தா ஃபோட்டோகிராஃபி, வீடியோ கேம், ட்ராயிங்னு மூணு வேல்யூவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தெரிஞ்சாலும் நமக்கு ட்ராயிங் மட்டும்தான் வந்து சேருது. ஏன்னா ஹாபீஸில் மொத ஃபோட்டோகிராஃபி ஸ்டோர் ஆகுது, அதை ஓவர் ரைட் பண்ணி வீடியோ கேம் ஸ்டோர் ஆகுது, அதுவும் ஓவர் ரைட் ஆகி ட்ராயிங் ஸ்டோர் ஆகிறதால ட்ராயிங் மட்டும் சர்வருக்கு வந்து சேருது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணுறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மறுபடியும் போட்டுட்டு மோர் தென் ஒன் ஹாபியை சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணினா ஹாபீஸுங்கிற அரேல எல்லா வேல்யூஸும் இருக்குது. இந்த பேக்கெண்ட் ஸ்கிரிப்ட் புரியலன்னாலும் கவலைப்பட வேணாம். என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லாமல் மல்டிபிள் வேல்யூஸ் ஒன்றை ஒன்றை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ மட்டும்தான் சர்வருக்கு போகும். ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணும்போது எல்லா வேல்யூஸும் சர்வருக்கு அவைலபிளாக இருக்கும்.
அவ்வளோதான் ஸ்கொயர் ப்ராக்கெட் பற்றி இப்போதைக்கு நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. செக்பாக்ஸ் ஃபீல்டோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா, இன்புட் டேகை யூஸ் பண்ணணும், டைப்பாக செக்பாக்ஸ்னு ரெஃபர் பண்ணணும், நேமில் சாய்ஸஸோட நேமை ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட யூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணினா என்ன வேல்யூ சர்வருக்கு போகணும் அப்படிங்கிறத வேல்யூ அட்ரிபியூட்டோட வேல்யூவாக கொடுக்கணும். அடுத்து நாம் செலக்ட் அப்படிங்கிற டேகை பற்றி பார்க்க போகிறோம். இதை ட்ராப்டவுன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. நாம் செக் பாக்ஸஸ் வீடியோவை பார்த்தோம்னா அதில் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதிகமாக அதிகமாக ஃபார்மோட விஷுவல் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே வருது. உதாரணமாக டேட்டை சூஸ் பண்ண நான் 31 ரேடியோ பட்டன்ஸை கோட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். அது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபார்ம் மாதிரி இருக்கும். இதை இம்ப்ரூவ் பண்ண நான் லைன் பிரேக்கை யூஸ் பண்ணால் அது இப்படி இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்முமே விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லை. இதோட மந்த்துக்கு 12 ஆப்ஷன்ஸும் இயர்க்கு ஒரு 25 ஆப்ஷன்ஸும் ஆட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போது ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக ஆகிடும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரேடியோ பட்டன் செக் பாக்ஸஸை விட செலக்ட் ஆக யூஸ் பண்ணி கோட் பண்ணுற ட்ராப்டவுன் ஃபீல்டு தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் ரேடியோ பட்டன்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுற ட்ராப்டவுனை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செலக்ட் ஆக போட்டுக்கிறேன். நேம் அண்ட் ஐடி அட்ரிபியூட்டில் DOB வேல்யூ கொடுத்துக்கிறேன். நம்மளோட எல்லா ரேடியோ இன்புட்ஸையும் ஆப்ஷன் டேக்காக மாற்றிக்கிறேன். ரேடியோ பட்டனை இருக்கும்போது அதில் 31 ஃபீல்டு இருக்கும், அதனால் 31 நேம் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் செலக்டாக கன்வெர்ட் ஆகும்போது அது ஒரே ஒரு ஃபீல்டு ஆகிடுது. அதனால் செலக்ட் டேக்கில் நேமை மென்ஷன் பண்ணால் போதும், ஆப்ஷன்ஸ் டேக்கில் அது தேவையில்லை. ஆப்ஷன் டேக்கோட கான்டென்ட்டாக யூசருக்கு தெரிகிற டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறோம். நம்ம ஃபார்மில் அது டேட்ஸ். வேல்யூ அட்ரிபியூட்டில் சர்வருக்கு போக வேண்டிய வேல்யூவை கொடுத்துக்கிறோம். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசருக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணினா நம்மளோட 31 ஆப்ஷனும் நீட்டாக ஒரு சிங்கிள் ஃபீல்டில் ட்ராப்டவுன் மெனுவாக வந்துருச்சு. நமக்கு தேவையான டேட்டை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். டீஃபால்ட்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் ஆகி இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா நாம் செலக்ட் டேட்னு ஒரு ஆப்ஷனை கோட் பண்ணிக்கலாம். இப்போது செலக்ட் பண்ணாமல் ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது எந்த வேல்யூவும் சர்வருக்கு போகாது. இப்படி பண்ணலன்னா, செலக்ட் பண்ணலன்னா கூட 1 முதல் ஆப்ஷன் வேல்யூ சர்வருக்கு போகும். அதே மாதிரி எனக்கு டீஃபால்ட்டாக 1 பதில் 15 செலக்ட் ஆகி இருக்கணும்னு நான் நினச்சா நான் செலக்டட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது செக்குடு அட்ரிபியூட் மாதிரியே, நேம் வேல்யூ ரெண்டும் 1 தான். அதனால் நாம் செலக்டட் ஈக்குவல் டு செலக்டட்னு தர தேவையில்லை. வெறும் செலக்டட்னு கொடுத்தா போதும், ப்ரௌசரில் 15 டீஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கிறது தெரியும். அடுத்து நாம் செக் பாக்ஸஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ட்ராப்டவுன் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் தெரியுது. இதில் லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி கோட் பண்ணியிருக்கேன். 31 டேட்ஸை எப்படி கோட் பண்ணமோ அதே மெத்தட் தான் இதுக்கும். ஒரு ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த ட்ராப்டவுன் பாக்ஸை செக் பாக்ஸஸ் மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணக்கூடியதாக மாற்ற போகிறோம். அதுக்கு செலக்ட் டேக்கில் மல்டிபிள் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை போட்டுக்கிறேன். இதோட வேல்யூவும் மல்டிபிள் தான் அப்படிங்கிறதுனால நேம் மட்டும் கொடுத்தா போதும், வேல்யூ தர தேவையில்லை. மல்டிபிள் அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணதும் எனக்கு ப்ரௌசரில் 4 ஆப்ஷன்ஸ் விசிபிளாக இருக்குது. எனக்கு 6 ஆப்ஷன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாமையே விசிபிளாக இருக்கணும்னா நான் சைஸ் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி 6 வேல்யூவை கொடுத்துக்கலாம். இப்போது ஃபார்மை ரெஃப்ரெஷ் பண்ணினா 6 ஆப்ஷன்ஸ் தெரியும். நம்ம நார்மலாக விண்டோஸ்லேயோ அல்ல வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயோ ஃபைல் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண, இல்லைன்னா ஐக்கான் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஐக்கானை சூஸ் பண்ண அதை கிளிக் பண்ணுவோம். வேறு வேறு ஃபைல்ஸையோ ஐக்கான்ஸையோ செலக்ட் பண்ண கண்ட்ரோல் கிளிக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண கிளிக் பண்ணணும், வேறு வேறு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ண கண்ட்ரோல் கிளிக் பண்ணணும். இதுவே ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் செலக்ட் ஆகிடும். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கிளிக் பண்ணினா ஃபைல் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணால் வேறு வேறு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம்.
இங்கிருந்து இது முடிக்கும் இருக்கிற எல்லா ஃபைலும் செலக்ட் பண்ண முதல் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கடைசி ஃபைலை கிளிக் பண்ணினா எல்லாமே செலக்ட் ஆகும். ட்ராப்டவுன் பாக்ஸஸும் இதே மாதிரி தான். நார்மல் கிளிக் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணும், கண்ட்ரோல் கிளிக் வேறு வேறு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும். ஷிஃப்டை யூஸ் பண்ணால் அடுத்தடுத்து இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் ஃபைலை எப்படி HTML ஃபார்மை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உதாரணமாக நாம் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மை கோட் பண்ணினா அதில் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தரணும். நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மாதிரியான சோசியல் நெட்வொர்க் சைட்டை யூஸ் பண்ணும்போது அதில் ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபைலை நம்ம ஃபார்ம் வழியாக எப்படி அப்லோட் பண்ணி சர்வருக்கு அனுப்புறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்ச். நீங்கள் முதல்லையே ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபார்மில் யுவர் எஜுகேஷன் ஃபீல்டை ஒரு ட்ராப்டவுன் ஃபீல்டாக கோட் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளை ஃபார் த பொசிஷன் ஃபீல்டையும் ட்ராப்டவுன் ஃபீல்டாக கோட் பண்ணுங்கள். ரெண்டுமே சிங்கிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். மல்டிபிள் சாய்ஸ் தேவையில்லை. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்கள். அடிஷ்னலாக ஃபைல் அப்லோட் ஃபீல்டை எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் கரெக்டாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கோட் பண்ணுறேன். செலக்டாகை யூஸ் பண்ணிக்கிறேன். நேமாக எஜுகேஷன் கொடுத்துக்கிறேன். ஐடி தேவையில்லைங்கிறதால ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த நாலுமே நாலு ஆப்ஷன்ஸாக வரணுங்கிறதுனால செலக்ட் டேக்குள்ளே போட்டுக்கிறேன். அதை ஆப்ஷன்ஸ் டேக்கில் ரேப் பண்ணிக்கிறேன். ஆப்ஷனை சூஸ் பண்ணினா சர்வருக்கு என்ன வேல்யூ போகணுங்கிறத வேல்யூ அட்ரிபியூட்டில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அப்ளை ஃபார் த பொசிஷன் ஃபீல்டையும் கோட் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா ரெண்டு ஃபீல்டுக்கும் செலக்ட் ட்ராப்டவுன் வந்துருச்சு. வேணும்னா செலக்ட் எஜுகேஷன், செலக்ட் பொசிஷன்னு டம்மி ஆப்ஷன்ஸையும் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபைல் அப்லோடிங் ஆப்ஷன் ஃபார்மில் எப்படி தர்றதுன்னு தான். இதுக்கும் இன்புட் டேக் தான் யூஸ் பண்ணணும். டைப் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக ஃபைல்னு கொடுத்துக்கணும். ஃபீல்டுக்கு நேமாக ரெசியூம்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரௌசரில் பார்த்தா ஃபைல் அப்லோடிங்க்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ப்ரௌஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணினா ஃபைல் சூஸிங் பாப்அப் வரும். இதில் நம்ம ரெசியூம் ஃபைல் இருக்கிற லொக்கேஷனுக்கு போய் அதை செலக்ட் பண்ணி ஓப்பன்னு கொடுத்தா அது ஃபைல் அப்லோடாக செலக்ட் ஆகிடும். இப்போது சென்ட் டீட்டெயில்ஸ் பட்டனை கிளிக் பண்ணினா எல்லா ஃபீல்டோட வேல்யூவும் நேம் வேல்யூ பேராக சர்வருக்கு போகும். மற்ற ஃபார்ம்ஸில் இருந்து இந்த ஃபார்ம் வித்தியாசமானது என்னென்னா, மற்ற ஃபார்ம்ஸில் எல்லாம் நாம் டெக்ஸ்ட்டை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் இந்த ஃபார்மில் பைனரி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்கள் ரெசியூம் PDF ஃபார்மெட்லேயோ வேர்ட் ஃபார்மெட்லேயோ இருந்தால் அது டெக்ஸ்ட் டேட்டா இல்லை, பைனரி டேட்டா. சப்போஸ் நம்ம ஃபார்ம் ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணினா எல்லா இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்டுமே பைனரி டேட்டா தான். நம்ம ஃபார்மில் ஃபைல் நேமை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, ஃபைலையே பண்ணுறோம். இந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறதுக்காக ஃபார்ம் டேக்கில் என்கிரிப்ஷன் டைப் என்கிரிப்ட்ங்கிற அட்ரிபியூட்டில் மல்டிபார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டாங்கிற வேல்யூவை கொடுத்துக்கணும். அப்படி கொடுத்தா தான் ஃபைல் கண்டென்ட் சர்வருக்கு போகும், இல்லைன்னா வெறும் டெக்ஸ்ட் டேட்டா மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து நாம் லேபிளுங்கிற டேகை பற்றி பார்க்க போகிறோம். இது முடிக்க நம்ம பார்த்த ஃபார்ம் வீடியோஸில் எல்லாம் ஃபீல்டோட நேமை பேராகிராஃப் டேக்கில் போட்டிருந்தோம். ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபார்மில் யுவர் நேமுங்கிற ஃபீல்டோட பேரான நேமை பேராகிராஃப் டேக்கில் போட்டிருக்கோம். ஆனால் அது பேராகிராஃப் கிடையாது. நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்த மாதிரி HTML-ல இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்த டேகை தான் யூஸ் பண்ணணும். அந்த ரூலை ஃபாலோ பண்ணி ஃபார்ம் ஃபீல்டுக்கான நேமை லேபிள் டேக்கில் தான் கொடுக்கணும். ஏற்கனவே கோட் பண்ணின இந்த ஃபார்மை நம்ம ப்ராப்பர் டேக்கான லேபிளை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். நேமுக்கு ஒரு லேபிள் டேக் போட்டுக்கிறேன். இமெயிலுக்கு ஒரு லேபிள் டேக் போட்டுக்கிறேன். என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லேபிள் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன்.
கடைசியாக மெசேஜை ஒரு லேபிள் டேக்கில் போட்டுக்கிறேன். சப்மிட் பட்டனுக்கு லேபிள் எதுவும் கிடையாது, அதனால் அதை அப்படியே விட்டுறேன். இதுதான் ஃபார்ம் ஃபீல்ஸை ப்ராப்பராக நேம் பண்ணுறதுக்கான வழி. அடுத்து நாம் ஃபார்ம் ஃபீல்ஸை லேபிள் டேக்கை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்பராக நேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்படி கோட் பண்ணதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை இப்போது அட்ரஸ் பண்ண போகிறோம். எந்த சப்ஜெக்டை லேர்ன் பண்ண நினைக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். HTML, CSS, JavaScript அப்படிங்கிற மூணு ஃபீல்டுக்கும் நேமாக ஒரே ஒரு லேபிள் டேகை யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபீல்டோட நேம் HTML, ரெண்டாவது ஃபீல்டோட நேம் CSS, கடைசி ஃபீல்டோட நேம் JavaScript. ஆனால் இது எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரே ஒரு லேபிளை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸை குரூப் பண்ணி காமனாக ஒரு லேபிள் தர்றது நார்மல் யூசர்ஸ்க்கு வேணால் சரியாக இருக்கலாம், விஷுவலி இம்பேர்டு பீப்புளுக்கு, கண்ணு சரியாக தெரியாதவங்களுக்கு இப்படி நார்மல் ப்ரௌசரை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்க்ரீன் ரீடரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் ரீடரை பற்றி விக்கிபீடியாவில் படிச்சிங்கன்னா, எ ஸ்க்ரீன் ரீடர் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அசிஸ்டிவ் டெக்னாலஜி விச் இஸ் எசென்சியல் டு பீப்புள் ஹூ ஆர் பிளைண்ட் விஷுவலி இம்பேர்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் ரீடிங் பண்ண ஜாஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் அவங்கெல்லாம் வெப்சைட்டை விசிட் பண்ணுவாங்க. நார்மல் பீப்புள் இந்த ஃபார்மை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரேடியோ பட்டனுக்கு பக்கத்தில் HTML இருக்கிறதுனால அந்த பட்டன் தான் HTML ஆப்ஷன்னு கெஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபீல்டு தெரியாது, ஃபீல்டோட நேமை மட்டும்தான், லேபிளில் போட்டிருக்கிற கான்டென்ட் மட்டும்தான் காதில் கேட்பாங்க. அப்படி கேட்டு அவங்க ஆப்ஷனை சூஸ் பண்ண அந்த லேபிளுக்கும் ஃபீல்டுக்கும் ஒரு லிங்கிங் மெக்கானிசம் இருக்கணும். அப்போது இந்த ஃபார்மில் நாம் போட்டிருக்க மாதிரியான பொதுவான லேபிளும் கெஸ் பண்ணிக்கிறதும் அவங்களுக்கு சூட் ஆகாது. நாம் நேம்டு ஆங்கர்ஸ் வீடியோவில் ஒரு எலமெண்ட்டை ஐடி அட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணோம். அதே மாதிரி இந்த மூணு ஃபீல்ட்ஸையும் ஐடி அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி HTML, CSS, JS தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த காமன் மெசேஜ் லேபிள் இல்லைங்கிறதால லேபிள் டேகை ரிமூவ் பண்ணிடுறேன். HTML ஃபீல்டுக்கு தனியாக ஒரு லேபிள் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி போட்டாலும் லேபிளும் ஃபீல்டும் லிங்க் ஆகாது. அதை லிங்க் பண்ண நான் லேபிள் டேக்கில் ஃபார் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த லேபிள் ஃபார் விச் ஃபீல்டுன்னு சொல்ல ஃபார் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறேன். அதோட வேல்யூவாக அது எந்த ஃபீல்டை மென்ஷன் பண்ணுதோ அதோட ஐடியை கொடுக்கணும். இங்கே நான் HTML கொடுத்துக்கிறேன். இதோட மீனிங் என்னென்னா, இந்த லேபிள் ஃபார் HTML ஐடி இருக்கிற ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இப்போது ஃபீல்டும் லேபிளும் கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி அடுத்த ரெண்டு ஃபீல்டுக்கும் கோட் பண்ணிக்கிறேன். இங்கே ஐடியும் வேல்யூவும் ஒன்றா இருந்தாலும் ஃபார் அட்ரிபியூட்டில் ஐடியில் இருக்கிற பேர் தான் கொடுக்கணும். இதுதான் ப்ராப்பராக லேபிளையும் ஃபீல்டையும் கனெக்ட் பண்ணுற மெத்தட். இது ஸ்க்ரீன் ரீடரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு அடுத்து நாம் பார்க்கலாம். ஃபார்ம் அக்சசிபிலிட்டியை ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் நாம் லேபிள் டேகோட ஃபார் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி எப்படி லேபிளையும் ஃபார்ம் ஃபீல்டையும் லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் அது எப்படி ஸ்க்ரீன் ரீடரை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நார்மல் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். உதாரணமாக இந்த ஃபார்மில் HTML ஆப்ஷனை சூஸ் பண்ண அந்த ஃபீல்டு மேலேயே கிளிக் பண்ணணும். அதே மாதிரி CSS-ஐ கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகும். ஆனால் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற டெக்ஸ்ட்டை லேபிளை நான் கிளிக் பண்ணினா பட்டன் செலக்ட் ஆகாது. எப்போ ஃபார் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி லேபிளையும் ஃபார்ம் ஃபீல்டையும் லிங்க் பண்ணுறோமோ அப்போ தான் லேபிளை கிளிக் பண்ணினா ஆப்ஷன் செலக்ட் ஆகும். நான் மறுபடியும் ஃபார் அட்ரிபியூட்டை கோட் பண்ணிக்கிறேன். இப்போ லேபிளில் கிளிக் பண்ணினா ஆப்ஷன் செலக்ட் ஆகுது. இப்படி தான் ஃபார் அட்ரிபியூட் ஸ்க்ரீன் ரீடரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
இதே மாதிரி நான் நேம் இமெயில் லேபிளை கிளிக் பண்ணினா அந்த ஃபீல்டுக்கு கர்சர் ஃபோக்கஸ் போக ஃபார் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நேம் அண்ட் இமெயில் ஃபீல்டில் ஃபார் அட்ரிபியூட்டையும் ஐடி அட்ரிபியூட்டையும் கோட் பண்ணிக்கிறேன். மெசேஜ் ஃபீல்டுக்கும் கோட் பண்ணிக்கிறேன். இந்த கோடை கவனித்து பார்த்தீங்கன்னா நேமோட வேல்யூவும் ஐடியோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கிறது தெரியும். இதனால் எந்த கன்ஃபியூஷனும் வராது. நேம் அப்படிங்கிறது ஃபார்ம் சப்மிட் ஆன உடனே சர்வருக்கு போகிற வேல்யூவோட பேர். ஐடிங்கிறது அந்த ஃபீல்டை ப்ரௌசரில் ஐடென்டிஃபை பண்ணுற பேர். அதனால் ரெண்டு அட்ரிபியூட்டோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கிறதுல எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நேமை கிளிக் பண்ணினா ஃபோக்கஸ் அந்த ஃபீல்டுக்கு போகுது. இமெயிலில் கிளிக் பண்ணால் அந்த ஃபீல்டுக்கு ஃபோக்கஸ் போகுது. இதே மாதிரி தான் மெசேஜ் டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டுக்கும் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் நேமுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே கிளிக் பண்ணினா அந்த ஃபீல்டுக்கு ஃபோக்கஸ் போயிடும். நார்மல் ப்ரௌசர் யூசர்ஸ்க்கு கூட ரேடியோ பட்டன் மேலே கரெக்டாக மவுஸை கொண்டு போய் நிறுத்தி கிளிக் பண்ணுறது கஷ்டம். இப்போது லேபிள் மேலே கிளிக் பண்ணினாலே ஆப்ஷன் செலக்ட் ஆகிடும். இப்படி தான் நாம் ஃபார்மோட அக்சசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து நாம் ஃபீல்டு செட்டுங்கிற டேகை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபார்மில் மூணு செக்ஷன்ஸ் இருக்குது. லாகின் டீட்டெயில்ஸ்னு ஒரு செக்ஷன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு செக்ஷன், கடைசியாக எஜுகேஷன் டீட்டெயில்னு ஒரு செக்ஷன். இதில் லாகின் டீட்டெயிலில் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் ஃபீல்டு இதெல்லாம் இருக்குது. காண்டாக்ட் டீட்டெயிலில் டோர் நம்பர், ஸ்ட்ரீட், ஏரியா, டிஸ்ட்ரிக், ஸ்டேட், அப்புறம் கண்ட்ரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அடுத்து நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த காலேஜில் படித்தோம், எந்த இயர் பாஸ் ஆனோங்கிற டீட்டெயில் எல்லாம் எஜுகேஷன் டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஒவ்வொன்றும் ஒரு செக்ஷன்னு மென்ஷன் பண்ண H2 டைட்டில் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஃபீல்டெல்லாம் ஒரு குரூப் ஒரு செக்ஷன்னு மென்ஷன் பண்ண எந்த டேகையும் யூஸ் பண்ணலை. அப்படி ஒரு குரூப்னு சொல்கிறதுக்காக ஃபீல்டு செட்டுங்கிற டேகை யூஸ் பண்ணணும். இதுவும் அக்சசபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபீல்டு செட்டுங்கிற டேகில் லாகின் டீட்டெயில்ஸ் ஃபீல்டை எல்லாத்தையும் ரேப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபீல்டு செட் டேக்கில் ரேப் பண்ணிக்கிறேன். கடைசியாக எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபீல்ட்ஸையும் ஃபீல்ட் செட் டேக்கில் ரேப் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஃபீல்ட்ஸும் தனித்தனியாக இருக்கும், ஒரு பாக்ஸில் இருக்கும். அடுத்து நாம் லெஜெண்டுங்கிற டேகை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நாம் ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸை ஃபீல்டு செட் டேகை யூஸ் பண்ணி குரூப் பண்ணோம். அப்படி குரூப் பண்ண ஃபீல்ட்ஸுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், அது H2 டேக்கில் இருக்குது. ஃபீல்டு செட் டைட்டிலுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ப்ராப்பரான டேக் லெஜெண்ட் டேக். அதனால் H2 டேகை லெஜெண்ட் டேகாக மாற்றிக்கிறேன். அதே மாதிரி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டைட்டிலையும் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் டைட்டிலையும் லெஜெண்ட் டேக்கில் போட்டுக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா குரூப்போட பார்டர்லேயே டைட்டிலும் வந்துடும். குரூப்போட லுக் அண்ட் ஃபீல் கூட முன்னாடி இருந்ததை விட இம்ப்ரூவ் ஆகி இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸை குரூப் பண்ண ஃபீல்டு செட்டு டேகையும் அதுக்கு டைட்டில் தர லெஜெண்ட் டேகையும் யூஸ் பண்ணணும். அடுத்து நாம் HTML5 அவைலபிளாக இருக்கிற புது ஃபீல்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நாம் இன்புட் டேக்கில் டெக்ஸ்ட், பாஸ்வேர்ட், ரேடியோ, செக்பாக்ஸ் இந்த மாதிரியான டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸை பார்த்தோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நாம் ஒரு ஏஜை இன்புட் வாங்குவோம், ஒரு டேட் ஆஃப் பர்த்தை இன்புட்டாக வாங்குவோம். இந்த மாதிரி டேட்டா வாங்க டெக்ஸ்ட் டைப் இன்புட் ஃபீல்டை யூஸ் பண்ணினா சில ப்ராப்ளம்ஸ் வரும். என்னென்னா ஏஜுங்கிறது எப்போவுமே நம்பர் தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. ஒன்றுக்கு கீழே போகக்கூடாது, அதாவது 0 நெகட்டிவ் நம்பரோ அலௌடு இல்லை. அதே மாதிரி அப்பர் லிமிட்டாக 99 இருக்கலாம். ஏஜ் ஃபீல்டுக்கு டெக்ஸ்ட் டைப் இன்புட்டை யூஸ் பண்ணும்போது டைப் பண்ணுறவங்க நம்பரை மட்டும் இல்லாமல் எது வேணால் டைப் பண்ண முடியும். இப்போ நான் ஏஜ் ஃபீல்டில் எனி திங்னு டைப் பண்ணுறேன். இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கோடரான எனக்கு ஒரு வழி வேணும்.
அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் இன்ஃபர்மேஷனை வாங்கும்போது டெக்ஸ்ட் டைப் இன்புட் டேக்கை யூஸ் பண்ணினா யூசர்ஸ் டேட்டையே என்ட்ரி பண்ணினாலும் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக நாம் டேட் மந்த் இயர் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம். அமெரிக்கன்ஸ் மந்த் டேட் இயரை யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இயர் மந்த் டேட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கும்போது நாம் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ண ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டேட்டை சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் டேட் மந்த் இயர் ஃபார்மேட்டை செகண்ட் நேச்சராக நாம் யூஸ் பண்ணுறோம். அமெரிக்கன்ஸ் வேறு பழக்கம் இருக்குது, அதை மாற்ற முடியாது. இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ண டேட்டுக்கு 1 to 31 ஆப்ஷன்ஸ் இருக்கிற ட்ராப்டவுனையும், மந்த்துக்கு ஜனவரி டு டிசம்பர் ஆப்ஷனாக இருக்கிற ட்ராப்டவுனையும், இயருக்கு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இயர்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸை ட்ராப்டவுனையும் கொடுக்கலாம். இதை கோட் பண்ணுறது கஷ்டம். ஒரு ஃபீல்டை நம்ம ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைன்ஸ் கோடு எழுதி தான் ஒர்க் பண்ண வைக்க முடியும். இது மாதிரியான காமன் ஃபார்ம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண HTML 5ல புது ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் இந்த புது ஃபீல்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அடுத்து நாம் HTML 5ல புதுசாக வந்திருக்கிற இமெயில் ஃபீல்டை பற்றியும் நம்பர் ஃபீல்டை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக லாகின் ஃபார்ம்லையும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லையும் யூசரோட இமெயில் ஐடியை வாங்குவோம். இது முடிக்கும் ஒரு இமெயிலை வாங்க நாம் டெக்ஸ்ட் இன்புட்டை தான் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்படி டெக்ஸ்ட் டைப் இன்புட் ஃபீல்டை யூஸ் பண்ணும்போது யூசர்ஸு எந்த டெக்ஸ்ட் இன்புட் வேணும்னாலும் தரலாம், அது இமெயில் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இமெயில் ஐடியை இன்புட் பண்ணினா ஒரு @ symbol, ஒரு .symbol இருக்கிற ஃபார்மேட்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக HTML 5ல இன்புட் டேக்ல இமெயில் டைப்பை கொண்டு வந்தாங்க. அதை இப்போ கோட் பண்ணுறேன். ஒரு பேராகிராஃப் டேக்ல லேபிள் டேக்கை போட்டுக்கிறேன். இமெயில் ஐடியை ஃபார் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். இன்புட் டேக்கை போட்டு டைப் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக இமெயில்னு கொடுத்துக்கிறேன். நேம் அட்ரிபியூட்டுக்கும் ஐடி அட்ரிபியூட்டுக்கும் இமெயில் ஐடிங்கிற வேல்யூவை கொடுத்துக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் இமெயில் ஃபீல்டுக்கும் விஷுவலாக எந்த வித்தியாசமும் இல்லை. வித்தியாசத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சப்மிட் பட்டனை கோட் பண்ணிக்கிறேன். விஷுவலாக வித்தியாசம் இல்லாட்டாலும் இதில் டெஸ்ட்னு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணினா ஒரு எரர் மெசேஜ் வருது. அதில் ப்ளீஸ் இன்க்ளூட் அன் @symbol இன் இமெயில் அட்ரஸ்னு சொல்லுது. அப்போது இமெயில் ஃபீல்டு யூசரை இமெயில் ஃபார்மேட்டில் இன்புட் பண்ண சொல்லி கேட்குது. @symbol-ஐயும் இன்க்ளூட் பண்ணி டைப் பண்ணினா என்னால் எரர் மெசேஜ் இல்லாமல் சப்மிட் பண்ண முடியுது. அதே சமயத்தில் எந்த இன்புட்டையும் கொடுக்காமையும் என்னால் சப்மிட் பண்ண முடியுது. இப்படி பிளாங்காக விடக்கூடாது, எம்டி வேல்யூ சர்வருக்கு போகக்கூடாதுங்கிறத என்ஃபோர்ஸ் பண்ண HTML 5ல ரெக்கயர்ட்னு ஒரு அட்ரிபியூட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ரெக்கயர்டு அட்ரிபியூட்டை இமெயில் ஃபீல்டுக்கு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணினா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஃபீல்டு. அதை யூஸ் பண்ணி ஏஜை இன்புட்டாக வாங்கலாம். ஒரு பேராகிராஃப் டேக்கில் லேபிள் போட்டு ஃபார் அட்ரிபியூட்டில் ஏஜ்னு கொடுத்துக்கிறேன். இன்புட் டேக்கை போட்டு டைப் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக நம்பர்னு கொடுத்துக்கிறேன். நேம் அட்ரிபியூட்டுக்கும் ஐடி அட்ரிபியூட்டுக்கும் ஏஜ்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதையும் ரெக்கயர்டு ஃபீல்டுன்னு கொடுத்துக்கிறேன். ப்ரௌசரில் இமெயில் ஃபீல்டில் இமெயில் கொடுத்துட்டு ஏஜ் ஃபீல்டில் நம்பர் தராமல் டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணினா ப்ளீஸ் என்டர் எ நம்பர் அப்படின்னு எரர் மெசேஜ் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டோட ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் 2 arrows இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபீல்டில் இருக்கிற நம்பரை இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சோசியல் நெட்ஒர்க் அப்ளிகேஷனை கோட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் 18 மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தரணும். நாம் யூஸ் பண்ணின நம்பர் ஃபீல்டு நம்பர்ஸை மட்டும் அலோ பண்ணுது. அதே மாதிரி பிளாங்காக விட அலோ பண்ணுறது இல்லை. இப்போ எனக்கு என்டர் பண்ணுற நம்பரில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தரணும். அது 18 கீழே போகக்கூடாது, அதே மாதிரி 99 மேலே இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். இதை அச்சீவ் பண்ண HTML 5ல மின் மேக்ஸ்னு 2 attributes இருக்குது. மின் அட்ரிபியூட் மினிமம் வேல்யூ 18 மேக்ஸ் அட்ரிபியூட் மேக்ஸிமம் வேல்யூ 99 என்ஃபோர்ஸ் பண்ணுது. இப்படி கோட் பண்ணிவிட்டு
இன்க்ரிமெண்ட் ஆரோவை கிளிக் பண்ணினா 18 இருந்து ஸ்டார்ட் ஆகும். டிக்ரிமெண்ட் பண்ணினா 18 கீழே போகாது. மேனுவலாக 11 கொடுத்துட்டு சப்மிட் பண்ணினா வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 எரர் மெசேஜ் வருது. ரெக்கயர்ட் மின் மேக்ஸ் இந்த அட்ரிபியூட் எல்லாம் வேலிடேஷன், எனக்கு டேட்டா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது. அதே இன்புட் டைப்பில் இமெயில் நம்பர்னு கொடுக்கறது ஃபீல்டு டைப்பை டிசைட் பண்ணுது. அடுத்து நாம் இன்புட் டேக்கை யூஸ் பண்ணி டேட் வேல்யூஸை எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி நான் டேட் வேல்யூவை வாங்கணுன்னா ஒன்று டெக்ஸ்ட் டைப் இன்புட் ஃபீல்டை யூஸ் பண்ணணும். இது பர்டிகுலர் டேட் ஃபார்மேட்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆல்டர்னேட்டிவாக நம்ம 3 செலக்ட் ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஒன்று டேட்டுக்கு, ஒன்று மந்த்துக்கு, இன்னொன்று இயர்க்கு. இப்படி யூஸ் பண்ண நிறைய கோடு எழுதணும்னு பார்த்தோம். இந்த காமன் இஷ்யூவை சால்வ் பண்ண HTML5 டேட்டுன்னே ஒரு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேட் ஃபீல்டை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கிற 2 ஃபீல்டில் ரெக்கார்ட் அட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா டேட் ஃபீல்டை எழுதி டெஸ்ட் பண்ணும்போது இமெயிலும் ஏஜும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை அவாய்ட் பண்ண ரெக்கார்ட் அட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு பேராகிராஃப் டேக்கில் லேபிள் டேக்கை போட்டு ஃபார் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக DOB கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் ஃபீல்டுக்கு லேபிள் போட்டுக்கிறேன். இன்புட் டேக்கை போட்டு அதோட டைப்பை டேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நேம் அண்ட் ஐடி அட்ரிபியூட்டோட வேல்யூவாக DOB கொடுத்துக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு DDMMYYYY ஃபார்மெட்டில் ஃபீல்டு வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணினா ஒரு டேட் பிக்கரும் வருது. இதில் நான் டேட்டை பிக் பண்ணிக்கலாம். மந்த் இயரை மாற்றிக்கலாம். மேனுவலாகவும் டேட்டை என்டர் பண்ணிக்கலாம். எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி டேட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வேணுங்கிற டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். HTML5 புதுசாக வந்திருக்கிற ஃபீல்டு அப்படிங்கிறதுனால இதை எல்லா ப்ரௌசர்ஸும் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்ல முடியாது. உதாரணமாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 11 அதுக்கு கீழே இருக்கிற ப்ரௌசர்ஸ்லேயும் இந்த பேஜை ஓப்பன் பண்ணினா டேட் ஃபீல்டு இல்லை, டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாத ப்ரௌசர் எல்லாம் டேட் ஃபீல்டை ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் ஃபீல்டாக மாற்றிக்கும். இந்த மாதிரி கிராஸ் ப்ரௌசர் இஷ்யூஸை நம்ம பாலிஃபில்லுங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். பாலிஃபில்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கும் போது படிக்கலாம். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா டேட் வேல்யூவை இன்புட்டாக வாங்க HTML5 டேட் ஃபீல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாடர்ன் ப்ரௌசர்ஸில் எல்லாம் சப்போர்ட் ஆகும். சப்போர்ட் பண்ணாத ஓல்டு ப்ரௌசர்ஸ் இந்த டேட் ஃபீல்டை டெக்ஸ்ட் ஃபீல்டாக மாற்றிக்கும். இது மைக்ரோசாஃப்டோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 11 அதுக்கு கீழே இருக்கிற ப்ரௌசர்லேயும் வேலை செய்யலைன்னாலும் லேட்டஸ்ட் ப்ரௌசரான மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் இது ஒர்க் ஆகும். இதில் டேட் பிக்கர் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த டேட் பிக்கர் நம்ம ஏற்கனவே பார்த்த டேட் பிக்கரில் இருந்து வித்தியாசமாக இருக்கிறதையும் கவனிக்கலாம். டேட் பிக்கரோட லுக் அண்ட் ஃபீல் ப்ரௌசர் தான் டிசைட் பண்ணுது. HTML5 ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இந்த டீடைல்ஸ் கிடையாது. அடுத்து நாம் ரேஞ்சுங்கிற ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். ரேஞ்ச் அப்படின்னா இந்த நம்பரில் இருந்து இது முடிக்கும்னு சொல்கிறது. உதாரணமாக 1 to 10. HTML5 முன்னாடி இதை நாம் மினிமம்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டுலையும் மேக்ஸிமம்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டையும் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்கலாம். இகாமர்ஸ் சைட்டில் எல்லாம் நாம் ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸ் ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ண ஃபில்டர் இருக்கிறத பார்க்கலாம். இதில் இந்த ப்ரைஸில் இருந்து இந்த ப்ரைஸுக்குள்ளே இருக்கிற மொபைல்ஸை எல்லாம் காமின்னு கேட்கலாம். இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு வர்றது தான் ரேஞ்ச் ஃபீல்டு. இகாமர்ஸ் சைட்டில் நாம் மினிமம் ப்ரைஸ், மேக்ஸிமம் ப்ரைஸ் 2 வேல்யூவையும் சூஸ் பண்ணிக்க முடியுது. ரேஞ்சு ஃபீல்டில் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு வேல்யூவை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். ஒரு பேராகிராஃப் டேக்கில் லேபிள் டேக்கை போட்டு ரேஞ்சுங்கிற வேல்யூவை ஃபார் அட்ரிபியூட்டுக்கு கொடுத்துக்கிறேன். ப்ரைஸ் ரேஞ்சுன்னு ஃபீல்டுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். இன்புட் டேக்கை போட்டு டைப் அட்ரிபியூட்டோட வேல்யூவை ரேஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். நேம் அண்ட் ஐடி அட்ரிபியூட்டுக்கு வேல்யூவாக ப்ரைஸ்னு கொடுத்துக்கிறேன். ஐடியை தான் ஃபார் அட்ரிபியூட்டில் போடணும் அப்படிங்கிறதால ரேஞ்சை ப்ரைஸுன்னு மாற்றிக்கிறேன். ரேஞ்சில் மினிமம் வேல்யூவை மென்ஷன் பண்ண மின் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணணும். நான் 1 வேல்யூ கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் வேல்யூவை மேக்ஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கிறேன்.
ரேஞ்ச் எப்படி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நாம் ஸ்டெப் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணினா 1, 2, 3 ஆகணுமா, இல்லை 10, 20, 30 ஆகணுமா அப்படிங்கிறத ஸ்டெப் அட்ரிபியூட்டில் சொல்லிக்கலாம். நான் 10 கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்லைடரை ட்ராக் பண்ணி வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்டில் வந்தால் 0 சூஸ் பண்ணுறோம், ரைட்டில் போனால் 1000 சூஸ் பண்ணுறோம். இன்பிட்வீன் வேல்யூவையும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரேஞ்ச் ஃபீல்டு. அடுத்து நாம் யூஆர்எல், டைம், வீக் அண்ட் சர்ச்னு 4 இன்புட் டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட ட்விட்டர் யூஆர்எல், ஃபேஸ்புக் யூஆர்எல் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ண சொல்லலாம். இந்த யூஆர்எல்ல நம்ம டெக்ஸ்ட் டைப் இன்புட் ஃபீல்டை யூஸ் பண்ணி வாங்கினோம்னா நம்பர் இன்புட் வாங்கும்போதும் டேட் இன்புட் வாங்கும்போதும் ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம்ஸை இங்கேயும் ஃபேஸ் பண்ணணும். தர்ற டேட்டா எந்த டெக்ஸ்டாக வேணும்னாலும் இருக்கலாம், அது ப்ராப்பரான யூஆர்எல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் யூஆர்எல் வாங்கிறதுக்காகவே HTML 5 யூஆர்எல் டைப் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் பேராகிராஃப் லேபிள் இன்புட்டாக போட்டுக்கணும். நேம் ஐடி அட்ரிபியூட்டை கோட் பண்ணிக்கணும். ஒரே வித்தியாசம் டைப் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக யூஆர்எல்னு கொடுத்துக்கணும். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணினா வெப்சைட் ஃபீல்டு வந்துடும். டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணினா ப்ளீஸ் என்டர் ஏ யூஆர்எல்னு எரர் காட்டும். ப்ராப்பராக ப்ரோட்டோகாலோட யூஆர்எல் கொடுக்கும்போது எரர் மெசேஜ் இல்லாமல் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும். ப்ரோட்டோகால் இல்லாமல் கொடுத்தா ஒர்க் ஆகாது. இதுதான் யூஆர்எல் ஃபீல்டை யூஸ் பண்ணுற மெத்தட். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது டைம் ஃபீல்டு. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபார்மில் டேட்டோட எந்த டைமுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறதையும் இன்புட்டாக கேட்போம். அந்த சுச்சுவேஷனில் டைம் ஃபீல்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி தான் கோட் எழுதணும். டைப் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக டைம்னு கொடுத்துக்கணும். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணினா டைம் ஃபீல்டு வந்துடும். இதில் 0 to 23 ஹவர் இன்புட்டும் 0 to 59 மினிட்ஸ் இன்புட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீக் ஃபீல்டு. ஒரு கம்பெனியில் எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் ஒரு வாரம் பெய்டு ஹாலிடேஸ் தராங்கன்னு வச்சுக்கலாம். ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அவங்க ஒரு வருஷத்தில் இருக்கிற 53 வாரத்தில் எந்த வீக் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த ஃபீல்டை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எழுதுகிற இன்புட் கோடை எழுதி டைப்பை மட்டும் வீக்னு கொடுத்துக்கணும். ப்ரௌசரில் வீக் ஃபீல்டு வந்துடும். அதில் வீக்கையும் இயரையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது சர்ச் ஃபீல்டு. இதுக்கு நிறைய யூஸ் இருக்குது. இ காமர்ஸ் சைட்டில் ப்ராடக்டை சர்ச் பண்ணுவோம், யூடியூப்பில் வீடியோவை சர்ச் பண்ணுவோம், கூகுளில் இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுவோம். இப்படி நிறைய யூஸ் இருக்குது. அந்த மாதிரி சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி தேவைப்படும் போது சர்ச் ஃபீல்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜாப் சர்ச் ஃபீல்டை கோட் பண்ண யூஸ்வலான கோடில் டைப்பை மட்டும் சர்ச்னு செட் பண்ணிட்டா போதும். ப்ரௌசரில் சர்ச் ஃபீல்டு வந்துடும். இதுக்கும் டெக்ஸ்ட் டைப்புக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ண இதில் ஆப்ஷன் இருக்குது. இன்டூ சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ண ஸ்ட்ரிங்கு வந்து கிளியர் ஆகிடும். இந்த 4 ஃபீல்டும் புதுசுங்கிறதால பழைய ப்ரௌசர்ஸ் எல்லாம் இதை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. சப்போர்ட் இல்லைன்னா இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் ஃபீல்டாக அந்த ப்ரௌசரில் ஃபால்பேக் ஆகிடும். சப்போர்ட் பண்ணாத ப்ரௌசரில் நாம் பாலிஃபில்ஸை யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ண வைக்கலாம். அது எப்படிங்கிறத ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து நாம் HTMLல என்னென்ன டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். HTML எலமெண்ட்ஸை 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். 1 பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ், இன்னொன்று இன்லைன் எலமெண்ட்ஸ். பிளாக் லெவல் எலமெண்ட்னா அதோட டேக்ல எவ்வளோ கம்மியாக கான்டென்ட் இருந்தாலும் அது எப்போவுமே நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி எப்போவுமே நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகிற எலமெண்ட்ஸ் தான் நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். உதாரணமாக ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்பேஜில் H1 டேக்ல டைப்ஸ் ஆஃப் HTML எலமெண்ட்ஸ்னு போட்டிருக்கேன். இந்த H1 கான்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணது போக ப்ரௌசர் ஸ்க்ரீனில் பாதிக்கும் மேலே இடம் காலியாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கு அடுத்து வர்ற P டேக் நியூ லைனில் தான் வருது.
இந்த மாதிரி எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரௌசரோட ஃபுல் வித்தை எடுத்துக்குதோ அதெல்லாம் தான் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். ரெண்டாவது டைப்பான இன்லைன் எலமெண்ட்ஸ் ப்ரௌசரோட ஃபுல் வித்தை எடுத்துக்காது. அதோட கான்டென்ட் வித் எவ்வளவோ அவ்வளோதான் அந்த எலமெண்ட்டோட வித்தும். உதாரணமாக எம்பசிஸ் டேகை பிளாக் அண்ட் இன்லைன்னு ரெண்டு வேர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் பிளாக்ங்கிற வார்த்தையும் இன்லைனுங்கிற வார்த்தையும் நியூ லைனில் வரல. ஏன்னா எம்பசிஸ் டேக் ப்ரௌசரோட ஃபுல் வித்தை எடுத்துக்கல, அதோட கான்டென்ட் அளவுக்கு தான் இடத்த எடுத்துக்குது. அதனால தான் அடுத்து வர கான்டென்ட்டும் எலமெண்ட்டும் அதே லைனில் வருது. இந்த கான்செப்டை விஷுவலாக காமிக்கிறதுக்காக நான் ஸ்டைலை ஆட் பண்ணுறேன். இந்த கோடு உங்களுக்கு புரியலன்னாலும் பரவாயில்லை, நாம் சிஎஸ்எஸ் கோர்ஸில் இதை கவர் பண்ண போகிறோம். இங்கே இந்த டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் கான்செப்ட் தான் முக்கியம். ஹெச்ஒன் டேகுக்கும் எம்பசிஸ் டேகுக்கும் பார்டர் கொடுத்த உடனே ஹெச்ஒன் டேக் ப்ரௌசரோட ஃபுல் வித்தை ஆக்குபை பண்ணுறது தெரியுது. கான்டென்ட் கம்மியாக இருந்தாலும் எலமெண்ட்டோட வித் ப்ரௌசரோட ஃபுல் வித்தை எடுத்துக்குது, அது பார்டரில் தெரியுது. எம்பசிஸ் மாதிரியான இன்லைன் டேக்ஸ் அதோட கான்டென்ட் வித் அளவுக்கு தான் ப்ரௌசரில் இடம் எடுத்துக்குது. இதுதான் பிளாக் லெவல் இன்லைன் அப்படிங்கிற ரெண்டு டைப் ஆஃப் HTML எலமெண்ட் கான்செப்ட். நாம் ப்ரெசன்டேஷன் லேயரான CSS-ஐ யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை லேஅவுட் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான கான்செப்டாக இருக்கும். மோசில்லா டெவலப்பர் நெட்ஒர்க் சைட்டில் நீங்கள் இன்லைன் எலமெண்ட்ஸோட லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளாக் லெவல் எலமெண்ட்ஸாக எந்தெந்த டேக்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை எலமெண்ட்ஸை எப்படி குரூப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த HTML கோர்ஸில் நான் பல தடவை ரிப்பீட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் டைப்பை பொறுத்து தான் நாம் டேகை சூஸ் பண்ணணும், அதுதான் கரெக்டான மார்க்கப் அப்படிங்கிறது தான். உதாரணமாக ஒரு அட்ரஸ் மல்டிபிள் லைனில் வருதுங்கிறதுக்காக பேராகிராஃபில் போட்டு லைன் பிரேக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, அட்ரஸ் டேக் தான் அதுக்கு சரியான மார்க்கப் அப்படின்னு சொன்னேன். இந்த வீடியோவில் நாம் அந்த ரூலை பிரேக் பண்ண போகிறோம். எப்படின்னா, நாம் சில டேக்ஸை எந்த ஸ்ட்ரக்சரல் மீனிங்கும் இல்லாத டேக்ஸை யூஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோம். உதாரணமாக ஒரு வெப்சைட்டில் கம்பெனி நேம் இருக்கும், ஸ்லோகன் இருக்கும், அப்புறம் கம்பெனியோட லோகோ இருக்கும். அதே மாதிரி அந்த வெப்சைட்டோட பேஜஸை எல்லாம் லிங்க் பண்ண மெனு இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற பேஜ் எப்படி அபவுட் கோர்ஸ் காண்டாக்ட் பேஜை எல்லாம் லிங்க் பண்ணுதோ அப்படி லிங்க் பண்ண மெனு இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் கம்பெனியோட நேம், லோகோ, ஸ்லோகன், அப்புறம் மெனு, இது எல்லா பேஜ்லேயும் ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லா பேஜோட ஸ்டார்டிங்கில் வந்தால் அதை ஹெட்டர்னு சொல்லுவோம். கம்பெனி லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுகிற பேப்பரை அதனால தான் லெட்டர் ஹெட்னு சொல்கிறோம். அதே மாதிரி பேஜோட எண்டில் ரிப்பீட் ஆகிற இன்ஃபர்மேஷனை ஃபுட்டர்னு சொல்லுவோம். என்னோட ஒரு சைட்டில் பேர், ஸ்லோகன், மெனு பேஜோட டாப்பில் ரிப்பீட் ஆகிறதையும், கடைசியில் இருக்கிற காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் ஆகிறதையும் பார்க்கலாம். இந்த ஹெட்டரில் இருக்கிற டேக்ஸும் ஃபுட்டரில் இருக்கிற டேக்ஸும் எல்லா பேஜ்லேயும் ரிப்பீட் ஆகும். அந்த பேஜோட மெயின் கான்டென்ட் மட்டும் மாறுது. இந்த மாதிரி குரூப் பண்ணுறதுக்காக நாம் ரெண்டு டேக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒன்று டிவ் டேக். டிவ்னா டிவிஷன்னு அர்த்தம். இந்த டேக் எல்லா ஹெட்டர் டிவிஷனுக்கானதுன்னு சொல்கிறதுக்காக நான் டிவ்னு டேகை கோட் பண்ணி அதுக்குள்ளே ஹெட்டரில் வர்ற எல்லா டேக்ஸையும் ரேப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு பேஜில் நிறைய டிவிஷன்ஸ் வரலாம். அதனால் இந்த பர்டிகுலர் டிவ்வை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஐடி அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ஹெட்டர்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஃபுட்டரில் வர்ற டேக்ஸ் எல்லாத்தையும் ஒரு டிவ் டேக்கில் ரேப் பண்ணிக்கிறேன். இதை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண ஃபுட்டர்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். மற்ற டேக்ஸை எல்லாம் இன்னொரு டிவ்வில் ரேப் பண்ணி அதுக்கு கான்டென்ட்னு ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். டிவ் அப்படிங்கிறது டிவிஷன் டேக், எந்த இன்ஃபர்மேஷனையும் மார்க்கப் பண்ணலை. ஆனால் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை கோட் பண்ணியிருக்கிற டேக்ஸை எல்லாம் குரூப் பண்ணி ஒரு டிவிஷனாக மாற்றுது. இப்படி பிளாக் லெவல் இன்ஃபர்மேஷன்ஸை குரூப் பண்ணுற டேக் டிவ் டேக். இன்லைனான இன்ஃபர்மேஷன்ஸை குரூப் பண்ண ஸ்பேனுங்கிற டேகை யூஸ் பண்ணும். உதாரணமாக இந்த பேராகிராஃபில் பிளாக் அண்ட் இன்லைன் அப்படிங்கிறத குரூப் பண்ணணும்னா ஸ்பேன் டேகை யூஸ் பண்ணணும். இந்த குரூப்பிங் பண்ண அப்புறம் பேஜில் விஷுவலாக எந்த சேஞ்சும் இல்லை, குரூப்ஸ் இருக்கிறது கூட தெரியல.
ஆனால் நாம் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி பேஜை லேஅவுட் பண்ணும்போது இந்த குரூப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் லெவல் குரூப் பண்ண டிவ் டேகையும் இன்லைனில் குரூப் பண்ண ஸ்பேன் டேகையும் யூஸ் பண்ணும். அடுத்து நாம் ஐ ஃப்ரேம் டேகை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரேம்ங்கிற டீப்ரிகேட்டட் டேகை பற்றியும் பார்த்துடலாம். ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட்டுங்கிற ரெண்டு டேக்ஸை HTMLல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. CSS வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பேஜ் லேஅவுட் கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ரோவில் ஹெட்டர் இன்ஃபர்மேஷனும், லாஸ்ட்டு ரோவில் ஃபுட்டர் இன்ஃபர்மேஷனும், நடுவில் சைட் பார் கான்டென்ட்டும் இருக்கும். இந்த கான்டென்ட் செக்ஷன் மட்டும் நாம் அடுத்தடுத்த பேஜுக்கு போகும்போது மாற்றிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்பை லேஅவுட்டாக கொண்டு வர்றதுக்காக ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட்னு ரெண்டு டேகை யூஸ் பண்ணாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கோட் பண்ணுறதுங்கிற டீட்டெயிலுக்குள்ளே எல்லாம் நான் இப்போ போக போகிறது இல்லை. ஏன்னா இது டீப்ரிகேட்டட், நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஃப்ரேமுக்கும் ஐ ஃப்ரேமுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். இன்லைன் ஃப்ரேம் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் ஐ ஃப்ரேம். ஐ ஃப்ரேம் அப்படிங்கிறது இன்னொரு வெப்பேஜை நம்மளோட வெப்பேஜில் எம்பெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேக். உதாரணமாக இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவையே நான் என்னோட அஃபீஷியல் சைட்டில் டிஸ்பிளே பண்ண நினைக்கலாம். அதை நான் இமேஜாக போட முடியாது, ஏன்னா யூசர் ப்ளே பண்ண முடியாது. வீடியோவாக போடுறதும் கஷ்டம், ஏன்னா யூடியூப் சர்வர் மாதிரி வீடியோ ஸ்ட்ரீமிங் கெப்பாசிட்டி என்னோட சர்வருக்கு கிடையாது. அப்போது இந்த வீடியோ ஃபைல் யூடியூப் சர்வரில் இருந்து சர்வ் ஆகணும், ஆனால் வீடியோ மட்டும் என்னோட சைட்டில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் ஐ ஃப்ரேம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூடியூப்பில் ஏலியன் டான்ஸ் வீடியோவை ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் என்னோட வெப்பேஜில் எம்பெட் பண்ணணும். அதுக்கு ஷேருக்கு போகிறேன், அதில் எம்பெட்க்கு போகிறேன். அதில் ஐ ஃப்ரேம்னு ஒரு கோடு இருக்குது, அதை காப்பி பண்ணிட்டு வந்து என்னோட வெப்பேஜ் கோடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கோடு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வெப்பேஜை எம்பெட் பண்ண ஐ ஃப்ரேம் டேகை யூஸ் பண்ணணும். இதில் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் ரெண்டும் இருக்குது. அடுத்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அட்ரிபியூட்ஸ். வித் அட்ரிபியூட் இந்த வீடியோ எவ்வளோ வித்து இருக்கணும்னு சொல்லுது. ஹைட் அட்ரிபியூட் இந்த வீடியோ எவ்வளவு ஹைட் இருக்கணும்னு சொல்லுது. SRC அட்ரிபியூட் இந்த வீடியோவோட URL-ஐ மென்ஷன் பண்ணுது. ஃப்ரேம் பார்டர் அட்ரிபியூட் HTML5-ல டீப்ரிகேட்டட், அதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஐ ஃப்ரேமை சுற்றி பார்டர் வரணுமா வர வேணாமான்னு சொல்கிறது தான் இந்த ஃப்ரேம் பார்டர். அடுத்து அலோங்கிற அட்ரிபியூட், இது என்னென்ன ஃபியூச்சர்ஸை எல்லாம் அலோ பண்ணலான்னு டிசைட் பண்ணுது. இங்கே இது ஆட்டோ பிளே, பிக்சர் இன் பிக்சர் மாதிரியான ஃபியூச்சர்ஸை எல்லாம் அலோ பண்ணுது. கடைசியாக அலோ ஃபுல் ஸ்க்ரீன், இதுவும் ஒரு டீப்ரிகேட்டட் அட்ரிபியூட் தான். இதுக்கு பதிலாக நாம் அலோ அட்ரிபியூட்லேயே ஃபுல் ஸ்க்ரீன் ஃபியூச்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணினா வீடியோ வந்துருச்சு, அதை ப்ளே பண்ண முடியுது, ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியுது. அலோ ஃபுல் ஸ்க்ரீன் அட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணிட்டா வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குற ஆப்ஷன் வராது. அலோவில் இருக்கிற ஆக்சிலரோமீட்டர், ஜைரோஸ்கோப் இதெல்லாம் ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணாதான் வேலை செய்யும். இது HTML-ல புதுசாக வந்ததுனால எல்லா ப்ரௌசரும் இதை இன்னும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலை. Mozilla டெவலப்பர் நெட்ஒர்க்கில் நாம் ஃபியூச்சர்ஸ்க்கான ப்ரௌசர் காம்பேட்டபிலிட்டியை பார்த்துக்கலாம். ஆக்சிலரோமீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அது எக்ஸ்பிரிமெண்டல் ஃபியூச்சர்னு போட்டிருக்காங்க. க்ரோமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐஇ, ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜில் எல்லாம் வேலை செய்யாது, ஆனால் ஒப்பேராவில் வேலை செய்யுதுன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இன்னும் இருக்குது, அதனால் கோட் பண்ணி இது வேலை செய்யலையேன்னு தலையை பிச்சிக்க வேணாம். அடுத்து நாம் ஐ ஃப்ரேம் டேகை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் என்னென்னா, நீங்கள் உங்கள் அட்ரஸ், கம்பெனி அட்ரஸ் இல்லை எந்த அட்ரஸோ கூகுள் மேப்பில் டைப் பண்ணுங்க. அந்த அட்ரஸ்க்கான மேப் வரும். அந்த மேப்பை நீங்கள் உங்களோட வெப்பேஜில் எம்பெட் பண்ணுங்கள்.
வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி நாம் பண்ணுறத பாருங்கள். ஓகே, நான் சூஸ் பண்ண பிளேஸ் செம்மொழி பூங்கா. இதோட மேப் கூகுள் மேப்பில் வருது. இதை எம்பட் பண்ணுறதுக்காக ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஒரு பாப்பப் வருது, அதில் எம்பட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஐஃப்ரேம் கோட் கொடுத்துருக்காங்க, அதை காப்பி பண்ணிவிட்டு என்னோட வெப்பேஜில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கோடை ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணினா மேப் வந்துடும். நான் சொன்ன டீப்ளிகேட்டட் அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாலும் மேப் வேலை செய்யும். புதுசாக பார்டர் வந்திருக்கு, அது வேணாம்னா ஃப்ரேம் பார்டரில் ஜீரோவை மறுபடியும் கொடுத்துக்குங்க. இப்போது பார்டர் வராது. அடுத்து நாம் HTML entities அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இதையும் ஒரு எக்ஸாம்பிள் வழியாக தான் பார்க்க போகிறோம், அப்போ தான் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நான் ஏ லெஸ் தேன் பிங்கிற இன்ஃபர்மேஷனை மார்க்கப் பண்ண நினைக்கிறேன். என்னோட கோடில் ஏ லெஸ் தேன் பின்னு கோட் பண்ணி இருக்கேன். ஆனால் பேஜில் ஏ மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது, மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா ப்ரௌசர் HTML ஃபைலை ரீட் பண்ணும்போது எப்பெல்லாம் அது லெஸ் தேன் சிம்பிளை பார்க்குதோ அப்பெல்லாம் அது ஒரு டேக் ஆரம்பமாகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கும். இங்கே லெஸ் தேன் பிங்கிறத ப்ரௌசர் ரீட் பண்ணும்போது போல்டு டேக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கும். நம்மளோட இன்டென்ஷன் லெஸ் தேன் பி, ஆனால் ப்ரௌசர் அதை போல்டுன்னு எடுத்துக்குது. இருந்தாலும் போல்டு ஓப்பனிங் டேக் முடிய கிரேட்டர் தேன் சிம்பிள் இல்லை, க்ளோசிங் டேகும் இல்லை, பி எக்ஸ்ப்ரெஷன்னு வேறு எந்த டேகும் இல்லை. அதனால் ப்ரௌசர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம எக்ஸாமில் தெரியாத க்வெஷ்சன்ஸை ஒமிட் பண்ணுற மாதிரி மிச்சம் இருக்கிறத இக்னோர் பண்ணிடுது. இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸை ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுங்கிறது தான் HTML என்டிட்டிஸுங்கிற கான்செப்ட். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸை டிஸ்பிளே பண்ண ஸ்பெசிஃபிக் கோடை யூஸ் பண்ணணும். உதாரணமாக லெஸ் தேன் கேரக்டருக்கான கோடு ஆம்பரசன்ட் எல்டி, எல்டினா லெஸ் தேன், அப்புறம் செமிகோலன். இதை கொடுத்தீங்கன்னா ப்ரௌசரில் லெஸ் தேன் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். இதை HTML என்டிட்டின்னு சொல்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டருக்கும் ஒரு HTML என்டிட்டி கோட் இருக்குது. அந்த கோடை யூஸ் பண்ணி ஸ்பெஷல் கேரக்டர்ஸை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். உதாரணமாக காப்பிரைட் சிம்பிள், ரிஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள், இதையெல்லாம் என்டிட்டி யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற யூஆர்எல்க்கு போய் எல்லா என்டிட்டி கோட லிஸ்ட்டையும் பார்த்துக்கலாம். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன், காப்பிரைட், எக்ஸ்க்ளமேஷன்னு எல்லாத்துக்கும் என்டிட்டி கோடு இருக்கிறதையும் பார்க்கலாம். இந்த என்டிட்டி கோடை எல்லாம் கவனிச்சா எல்லா கோடும் ஆம்பரசன் சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகிறது தெரியும். அப்போது ப்ரௌசர் ஆம்பரசன் சிம்பிளை ரீட் பண்ணும்போது எல்லாம் அது HTML என்டிட்டி கோட்னு அஸ்யூம் பண்ணிக்கும். அப்படின்னா ஆம்பரசன் சிம்பிளை எப்படி கோட் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும். அந்த சிம்பிளுக்கும் ஒரு HTML என்டிட்டி கோட் இருக்குது, அதுதான் அண்ட் ஆம்பரசன் ஏஎம்பி செமிகோலன். இப்படி கொடுத்தா அண்டு சிம்பிள் வந்துடும். நம்மளோட பழைய HTML ஃபார்மை பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் அன்வேலிடேஷன் அப்படிங்கிற டைட்டிலில் அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணாமல் வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அண்டு சிம்பிள் போடுறதா இருந்தால் என்டிட்டி கோட் தான் யூஸ் பண்ணணுமே தவிர டைரெக்டாக சிம்பிளை கோட் பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணப்போ சிம்பிளையோ என்டிட்டி கோடையோ யூஸ் பண்ணாமல் வேர்டை யூஸ் பண்ணியிருந்தேன். சில கேரக்டர் என்டிட்டி கோட் இல்லாமையும் சரியாக டிஸ்பிளே ஆகும். உதாரணமாக அண்டு சிம்பிளுக்கே கூட என்டிட்டி யூஸ் பண்ணலன்னாலும் சரியாக டிஸ்பிளே ஆகும். இருந்தாலும் செக்யூரிட்டிக்காகவும் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறதுக்கும் HTML என்டிட்டி கோடு இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸை எல்லாம் கோடை யூஸ் பண்ணி தான் மார்க்கப் பண்ணணும். ஒர்க் ஆகுதுன்னு சிம்பிளை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நாம் HTML கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நாம் எப்போவாவது ஒரு கிளாஸை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிளாஸ்க்கு போனால் எதுவுமே புரியாது. சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நோட்டு வாங்கி அவன் எழுதியிருக்கிறத பார்த்து புரிஞ்சிக்கலான்னா அவன் நோட்டு வாங்கினா
அவன் என்ன எழுதியிருக்கானே நமக்கு புரியாது. இந்த மாதிரி நாம் டெவலப்பர் ஆன அப்புறம் ஒரு வெப்பேஜை இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனை ஒரு ப்ரோக்ராமை நாமளே தான் முதல்ல இருந்து எழுதுவோம்னு சொல்ல முடியாது. நிறைய டைம் மற்றவங்க எழுதின கோடில் புதுசாக ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ண வேண்டி வரும். பல சமயங்களில் மற்றவங்க எழுதுகிற கோடில் இருக்கிற பக்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல அந்த கோடு நமக்கு புரியணும். அதே மாதிரி நாம் வேலை செய்கிற கம்பெனிக்காக கோடு எழுதுவோம். நாம் அந்த கம்பெனியில் இருந்து வேறு கம்பெனிக்கு போகும்போது அடுத்து வர்ற டெவலப்பர் அந்த கோடை யூஸ் பண்ண வேண்டி வரும். அவங்க அந்த கோடை புரிஞ்சிக்கணும். எப்படி மற்றவங்க கோடை நாம் புரிஞ்சிக்க வேண்டி வருதோ அப்படி நம்ம கோடை மற்றவங்க புரிஞ்சிக்க வேண்டி வரும். சம்டைம்ஸ் 6 மாதம் கழித்து நாம் எழுதின கோடை எடுத்து பார்த்தா நமக்கே புரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண கிளீனாக கோடு எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுற மெசேஜஸையும் சேர்த்து எழுதுறது தான் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் ப்ரௌசரில் தெரியாது, ஆனால் எடிட்டரில் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமர்ஸ் இதை படித்து பார்க்கும்போது ஈஸியாக புரியும். HTML கமெண்ட் எழுத ஒரு கமெண்ட்டை ஓப்பன் பண்ண லெஸ் தேன் சிம்பல், எக்ஸ்க்ளமேஷன் மார்க், 2 hyphen இதெல்லாம் போட்டுக்கணும். ஆட்டோ கம்ப்ளீட் இருக்கிறதுனால க்ளோசிங்கை அதுவே போட்டுக்குச்சு. இங்கே ஹெட்டர் ஸ்டார்ட்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஹெட்டர் செக்ஷன் டேக்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஹெட்டர் என்ஸ்னு கொடுத்துக்கலாம். க்ளோசிங்குக்கு 2 hyphenும் 1 greater than சிம்பலும் போடணும். நம்ம HTML ஃபைல் பெருசாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைன்ஸ் கோடு இருந்ததுன்னா நம்ம ஹெட்டரை சர்ச் பண்ணி அந்த செக்ஷனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸ்லாஷ் ஏன் தரேன்னா அது இல்லாமல் கான்டென்ட்டில் இருக்கிற ஹெட்டருங்கிற வார்த்தையும் சர்ச்சில் மேட்ச் ஆகும். அதை அவாய்ட் பண்ண ஸ்லாஷை யூஸ் பண்ணுறேன். இப்போது எக்ஸசைஸ் டைம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பேஜில் இருக்கிற மற்ற செக்ஷன்ஸ்க்கு கமெண்ட் எழுதிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி நான் கோட் பண்ணுறதை பாருங்கள். ஓகே, இதுதான் இருக்கிறதுலேயே சிம்பிளான எக்ஸசைஸாக இருந்திருக்கும். நான் ஏற்கனவே எழுதின கமெண்ட்டையே காப்பி பேஸ்ட் பண்ணி செக்ஷன் நேமை மட்டும் மாற்றிக்கிறேன். அடுத்து நாம் ஃப்ளாஷுங்கிற டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். 1995 இந்த ஃப்ளாஷுங்கிற டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அது ரொம்ப பாப்புலராக இருந்தது. HTML 5க்கு முன்னாடி ப்ரௌசரில் ஆடியோ வீடியோ ப்ளே பண்ண, அனிமேட் பண்ண, விதவிதமான ஃபான் டைப்ஸை டிஸ்பிளே பண்ண வழி இல்லாமல் இருந்தது. இந்த ஃப்ளாஷ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. அதனால் 10 வருஷத்துக்கு மேலே அது ரொம்ப பாப்புலராக இருந்தது. 2005 ஐஃபோன் ஃப்ளாஷ் டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. HTML 5 மாதிரியான புது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மாடர்ன் ப்ரௌசர்ஸ் வந்து பில்டின்னாவே ஆடியோ வீடியோவை ப்ளே பண்ண சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது, ப்ரௌசரில் வந்த பெட்டர் ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின்ஸ், இதெல்லாம் ஃப்ளாஷோட பாப்புலாரிட்டி குறைய காரணமாக இருந்தது. இன்னமும் நிறைய வெப்சைட்ஸ் புது ஸ்டாண்டர்டுக்கு அப்டேட் ஆகாத பழைய கோடு இருக்கிற சைட்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ண ஃப்ளாஷ் தேவைப்படுது. மேக்ரோமீடியாங்கிற கம்பெனி தான் ஃப்ளாஷை க்ரியேட் பண்ணாங்க. ட்ரீம்வியூவருங்கிற எடிட்டரும் அவங்க க்ரியேட் பண்ணது தான். அப்புறமா அடோபி கம்பெனி மேக்ரோமீடியா கம்பெனியை வாங்கிட்டாங்க. உங்கள் ரெசியூமை நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறீங்க. அதை உங்கள் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர்லேயோ கம்பெனி கம்ப்யூட்டர்லேயோ ஓப்பன் பண்ணால் ஃபான்ட் ஸ்பேசிங் இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ண நாம் PDF ஃபைல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம். PDFனா போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். இது நம்ம யூஸ் பண்ண ஃபாண்ட் எல்லாத்தையும் ஃபைலோட சேவ் பண்ணிவிடும். அதனால் இந்த ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணினா ஃபாண்ட் இல்லாத கம்ப்யூட்டரில், மொபைலில் எதில் ஓப்பன் பண்ணாலும் எந்த சேஞ்சும் இருக்காது. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் PDF ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி எல்லா டிவைசஸ்லேயும் அந்த ஃபைல் இருக்கும். இது மாதிரி ஃப்ளாஷ், ஃபான்ட்ஸ், ஆடியோ, வீடியோ பிளேயர் இது எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுனால HTML 5க்கு முன்னாடி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து நாம் ஆடியோ ஃபைல்ஸை ப்ரௌசரில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். HTML 5க்கு முன்னாடி ஆடியோவை ப்ளே பண்ண ஃப்ளாஷை யூஸ் பண்ணாங்கன்னு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் HTML 5ல் புதுசாக வந்திருக்கிற ஆடியோ டேகை யூஸ் பண்ணி எப்படி ஆடியோ ஃபைல்ஸை ப்ரௌசரில் ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆடியோ டேகை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
எப்படி இமேஜ் டேக்கில் இமேஜ் ஃபைலை எஸ்ஆர்சி அட்ரிபியூட்டில் மென்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் எஸ்ஆர்சி அட்ரிபியூட்டில் சோர்ஸ் ஆஃப் ஆடியோவை சொல்லணும். நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும். வேவ், MP3, WMA ஆடியோ ஃபைல்ஸ் நிறைய ஃபார்மேட்டில் இருக்கும். நம்மக்கிட்ட வேவ் ஃபார்மேட்டில் இருக்கிறதா வச்சுப்போம். இந்த ஃபைலை நான் எஸ்ஆர்சி அட்ரிபியூட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளே பண்ண, பாஸ் பண்ண எனக்கு பட்டன்ஸ் வேணுங்கிறதுனால நான் கண்ட்ரோல்ஸுங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். க்ளோசிங் டேகை போட்டுக்கிறேன். சப்போஸ் இந்த வெப்பேஜை பார்க்குறவங்க ப்ரௌசர் ஆடியோ டேக்ஸை சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுப்போம். அதை அவங்களுக்கு தெரியப்படுத்த ஆடியோ டேகோட கான்டென்ட்டாக திஸ் ப்ரௌசர் டசன்ட் சப்போர்ட் ஆடியோ டேக்ஸுங்கிற மெசேஜை கொடுத்துக்கிறேன். ஆடியோ டேக்ஸை சப்போர்ட் பண்ணாத ப்ரௌசர்ஸ் ஃபால்பேக் மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். சப்போர்ட் பண்ணுற ப்ரௌசர்ஸ் ஆடியோ பிளேயரை டிஸ்பிளே பண்ணும். இதுதான் பேசிக் கோடு. ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா பிளேயர் வந்துருச்சு. அதில் ப்ளே பாஸ் பட்டன் இருக்குது, ப்ளே டைம் டிஸ்பிளே ஆகுது, வால்யூம் கண்ட்ரோலும் இருக்குது. என்னால் ஆடியோவை ப்ளே பண்ணவும் முடியுது. எல்லா HTML5 புது ஃபியூச்சர்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி இதுலேயும் இஷ்யூஸ் இருக்குது. இதே பேஜை நான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணினா இன்வேலிட் சோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. இந்த ஆடியோவோட சோர்ஸ் ஃபார்மேட்டான வேவ் ஃபைலை என்னால் ப்ளே பண்ண முடியாதுன்னு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சொல்லுது. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, இந்த ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட்டை சோர்ஸாக தரணும். இது MP3 ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ரெண்டு ஃபைல் ஃபார்மேட்டையும் செக் பண்ணணும்னு நினைக்கிறதால இப்போ இருக்கிற கோடுக்கு ஆடியோ ஃபைல் இன் வேவ் ஃபார்மேட்னு ஒரு H2 ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். லைன் பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு H2ல ஆடியோ ஃபைல் இன் MP3 ஃபார்மேட்னு போட்டுக்கிறேன். ஆடியோ டேக்கை கோட் பண்ணி SRC அட்ரிபியூட்டில் MP3 ஃபைலை மென்ஷன் பண்ணி கண்ட்ரோல் சர்டிபியூட்டையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ஃபால்பேக் மெசேஜை போட்டுக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஃபயர்ஃபாக்ஸில் ரெண்டு ஃபைலும் பிளேயராக வருது, ப்ளே பண்ணவும் முடியுது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தா MP3 ஃபார்மேட் பிளேயபிளாக இருக்குது, ஐயினால் வேவ் ஃபைலை ப்ளே பண்ண முடியலை, ஆனால் MP3யை ப்ளே பண்ண முடியுது. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸை எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணாதுன்னு தெரியுது. இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண நாம் நம்மளோட ஆடியோவை மல்டிப்புள் ஃபைல் ஃபார்மேட்ஸில் தரணும். எந்த ப்ரௌசரில் எந்த ஃபார்மேட் ப்ளே பண்ண முடியுமோ அந்த ஃபார்மேட்டை அது யூஸ் பண்ணிக்கும். அதை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைன் பிரேக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். H2ல ஆடியோ ஃபைல்ஸ் இன் மல்டிப்புள் ஃபார்மேட்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஆடியோ டேக்கை போட்டுக்கிறேன். மல்டிப்புள் ஃபார்மேட்ஸை SRC-ல மென்ஷன் பண்ண முடியாதுங்கிறதால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அட்ரிபியூட்ஸை மட்டும் போட்டுக்கிறேன். மல்டிப்புள் ஃபார்மேட்ஸை மென்ஷன் பண்ண சோர்ஸ் டேகை யூஸ் பண்ணணும். அதனால் சோர்ஸ் டேகை கோட் பண்ணி அதோட SRC அட்ரிபியூட்டில் MP3 ஃபார்மேட்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஆடியோ ஃபைலோட மிமி டைப்பை டைப் அட்ரிபியூட்டில் audio/MP3 மென்ஷன் பண்ணிக்கிறேன். மிமின்னா மல்டிபிள் பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன்னு அர்த்தம். இது டாக்குமெண்ட் ஃபைல் பைட்ஸோட நேச்சரையும் ஃபார்மேட்டையும் மென்ஷன் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்ட். HTTP ப்ரோட்டோக்கால் பற்றியே தனியாக புக் எழுதுகிற அளவுக்கு விஷயம் இருக்குது. அதையெல்லாம் நாம் HTML கோர்ஸில் கவர் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் ஆடியோ டேக்கில் ஆடியோ ஃபைல் தானே வரும், அதுக்கு எதுக்கு டைப் அட்ரிபியூட்னு கேள்வி வரலாம். அதனால் மிமிங்கிற வேர்டை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். சோர்ஸ் டேக்கோடு காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னும் 3 ஃபைல் ஃபார்மேட்ஸை கோட் பண்ணிக்கிறேன். ஐஇ சப்போர்ட் பண்ணாத வேவ் ஃபார்மேட்டை முதல்லையும் MP3 ஃபார்மேட்டை ரெண்டாவதாகவும் M4A ஃபார்மேட்டை மூணாவதாகவும் ஆக் ஃபார்மேட்டை கடைசியாகவும் கொடுத்துக்கிறேன். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தா இந்த 4 ஃபார்மேட் ஃபைல்ஸும் என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிறது தெரியும். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ஃபயர்ஃபாக்ஸில் பார்த்தா ஆடியோ பிளேயர் இருக்குது, ஆடியோ பிளேவும் ஆகுது. அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேயும் ஒர்க் ஆகுது. வேவ் ஃபார்மேட் ஐயில் சப்போர்ட் ஆகாது, அதனால் முதல் எக்ஸாம்பிள் ஒர்க் ஆகலை, இன்வேலிட் சோர்ஸ்னு வந்தது.
இங்கேயும் வேவ் ஃபார்மேட் தான் முதல்ல கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அது சப்போர்ட்டட் இல்லைங்கிறதால அடுத்து கொடுத்துருக்கிற ஃபார்மேட்ஸில் எது சப்போர்ட் ஆகுதோ அந்த ஃபைலை ஐஇ யூஸ் பண்ணிக்குது. அடுத்து நாம் வீடியோ டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ டேக்கும் ஆடியோ டேக் மாதிரியே தான் கோட் பண்ணும். நம்மக்கிட்ட ஏவிஐ ஃபார்மேட்டில் ஒரு வீடியோ ஃபைல் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதை HTMLல எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். H2 டேக்கில் வீடியோ இன் ஏவிஐ ஃபார்மேட்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். வீடியோ டேக்கை போட்டு SRC அட்ரிபியூட்டில் ஃபைலை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டாப் கண்ட்ரோல்ஸ் வேணுங்கிறதால கண்ட்ரோல்ஸ் அட்ரிபியூட்டை போட்டுக்கிறேன். ஆடியோ ப்ளே பண்ண பிளேயர் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் வீடியோவுக்கு பிளேயரோடு சேர்த்து படம் எவ்வளோ வித்தில் எவ்வளோ ஹைட்டில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். எப்படி இமேஜ் டேக்கில் வித்தன் ஹைட்டை சொல்கிறோமோ அது மாதிரி இங்கேயும் வித்தன் ஹைட்டை மென்ஷன் பண்ணும். அதுக்காக வித் அட்ரிபியூட்டில் வித்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஹைட்டை மென்ஷன் பண்ணலை. ஏன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறினா படம் குண்டாவோ சுருங்கியோ தெரியும். உதாரணமாக யூடியூபோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9, அதாவது வித்து 1280 பிக்சல்ஸ் இருந்தால் ஹைட் 720 பிக்சல்ஸ் இருக்கணும். அப்போது வீடியோவை வேறு பேஜில் எம்பட் பண்ணும்போது வித்து 640 கொடுத்தோம்னா ஹைட்டை 360 கொடுக்கணும். இல்லைன்னா வீடியோ பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஹைட்டை தராமல் விட்டாலே வீடியோ டேக் ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு தகுந்த ஹைட்டில் அதுவாக டிஸ்பிளே பண்ணிக்கும். வித்தை மட்டும் மென்ஷன் பண்ணினா போதும். ஃபால்பேக் மெசேஜை டைப் பண்ணிக்கிறேன். வீடியோ டேக்கை சப்போர்ட் பண்ணாத ப்ரௌசர்ஸ் இதை காட்டும். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா நோ வீடியோ வித் சப்போர்ட்டட் ஃபார்மேட் அண்ட் மிமி டைப் ஃபவுண்டு அப்படின்னு எரர் மெசேஜ் தான் வருது. ஏன்னா இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஏவிஐ ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோவை சப்போர்ட் பண்ணலை. என்கிட்ட MPEG-4 ஃபார்மேட்டில் வீடியோ இருக்குது. அதை இந்த ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்க கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி ஹெட்டிங்கையும் ஃபைல் நேமையும் மாற்றிக்கிறேன். இப்போது ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா வீடியோ டிஸ்பிளே ஆகுது, என்னால் ப்ளே பண்ணவும் முடியுது. அதே மாதிரி ஆகுன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, WebM-னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இப்படி மல்டிபிள் ஃபார்மேட்ஸில் வீடியோ ஃபைல்ஸ் இருக்கிறதாலையும் எந்த ப்ரௌசர் எதை சப்போர்ட் பண்ணினாலும் வீடியோ தெரிய ஆடியோ டேக்கில் பார்த்த மாதிரியே இதுலேயும் மல்டிபிள் ஃபார்மேட்ஸை எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ டேக்கை போட்டுக்கிறேன். மல்டிப்புள் ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிறதால SRC அட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல்ஸ் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். மற்ற வீடியோவிலிருந்து இது தனியாக தெரியறதுக்காக வித் 450 கொடுத்துக்கிறேன். ஆடியோ டேக் மாதிரியே இதுலேயும் சோர்ஸ் டேக்கை யூஸ் பண்ணி என்கிட்ட இருக்கிற எல்லா ஃபைல் ஃபார்மேட்ஸையும் கோட் பண்ணிக்கிறேன். லைன் பிரேக்கும் ஹெட்டிங்கும் போட்டுக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா 450 பிக்சல்ஸ்க்கு வீடியோ வந்துருச்சு. முதல் ஃபைலாக ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணாத ஏவிஐ ஃபைல் ஃபார்மேட்டை மென்ஷன் பண்ணினாலும் அடுத்து வர MPEG-4 ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறதால ப்ரௌசர் அதை யூஸ் பண்ணி வீடியோவை டிஸ்பிளே பண்ணுது. எந்தெந்த ப்ரௌசர்ஸ் எந்தெந்த ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும்னு தெரிஞ்சிக்க மோசிலா டெவலப்பர் நெட்ஒர்க் பேஜில் ப்ரௌசர் காம்பேட்டபிலிட்டி செக்ஷனை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆடியோ வீடியோ ஃபைல்ஸை HTML கோட் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்மளோட வீடியோ 1 GB இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை 4 ஃபைல் ஃபார்மேட்டில் மாற்றினா 4 GB ஸ்டோரேஜ் தேவைப்படும். இது கூட ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த பேஜை ஒரு 10 பேர் அட் ஏ டைம் ஒட்டுக்கா அக்சஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது 10 GB பேண்ட்வித்தில் டேட்டாவை நம்ம சர்வர் ப்ரௌசருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி வரும். அப்படி ஒரு சர்வரை வச்சுக்கிறதோ ரென்ட் பண்ணுறதோ பெரிய பிஸ்னஸ்க்கு தான் பாசிபிள். நாமளே கூட நம்மளோட வீடியோவை யூடியூப்பில் தான் போட்டிருக்கோம். இது மாதிரி வீடியோவை யூடியூப் வைமியோ மாதிரியான வீடியோ ஹோஸ்டிங் சைட்லையும் ஆடியோவை சவுண்ட் கிளவுட் மாதிரியான ஆடியோ ஹோஸ்டிங் சைட்லையும் தான் போடுவாங்க. நாம் கூகுள் அமேசான் மாதிரியான பெரிய கம்பெனிகளில் வேலை செய்யும்போது தான் நமக்கு ஆடியோ வீடியோ டேக் எல்லாம் தேவைப்படும். இல்லைன்னா பெரும்பாலும் iFrame-ஐ யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோவை சவுண்ட் கிளவுட் ஆடியோவையும் எம்பெட் தான் பண்ணுவோம். நாமளே நம்மளோட சர்வரில் ஹோஸ்ட் பண்ண மாட்டோம். அடுத்து நாம் மெட்டா டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது முடிக்க நாம் ஹெட் செக்ஷனில் டைட்டில் டேகை மட்டும் யூஸ் பண்ணோம். டைட்டில் டேக்கில் நாம் கொடுத்த டெக்ஸ்ட்
ப்ரௌசரோட டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆனது. நம்ம ஃபஸ்ட்டு வெப்பேஜை க்ரியேட் பண்ண வீடியோவில் ஹெட் செக்ஷனில் டாக்குமெண்ட்டோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுற டேக்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் லேயரையும் இந்த செக்ஷனில் தான் லோட் பண்ணுவோன்னு சொன்னேன். பிஹேவியர் லேயருக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸையும் ப்ரெசன்டேஷன் லேயருக்கான சிஎஸ்எஸ் ஃபைல்ஸையும் எப்படி லோட் பண்ணுறதுங்கிறத நாம் சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்சஸில் பார்த்துக்கலாம். அதை தவிர ஹெட்டில் மெட்டா டேக்ஸை யூஸ் பண்ணுவோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு இப்போ பார்க்கலாம். உதாரணமாக ஸ்க்ரீனில் தெரிகிற HTML கோடில் ஜப்பானீஸ்னு எக்ஸாம்பிள் போட்டு ஜப்பானீஸ் லெட்டர்ஸை போட்டிருக்கேன். அதை ப்ரௌசரில் வியூ பண்ணினா எனக்கு ஜப்பானீஸ் லெட்டர் டிஸ்பிளே ஆகலை. ஒரு பேஜை டிஸ்பிளே பண்ண ஒரு ஃபாண்ட்டை ப்ரௌசர் டீஃபால்ட்டாக யூஸ் பண்ணும். அந்த ஃபாண்ட் நார்மலாக எந்தெந்த கேரக்டர்ஸை எல்லாம் டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்ல நாம் மெட்டா டேக்ஸை யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஒரு ஃபாண்ட்டை A to Z அப்பர் கேஸ் லோயர் கேஸ் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணால் போதும். அது ஒரு கேரக்டர் செட். ஆனால் இது ஜப்பானீஸ் லெட்டர்ஸையோ தமிழ் லெட்டர்ஸையோ டிஸ்பிளே பண்ண பத்தாது. அப்போது இந்த கேரக்டர் செட்டையும் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்ல நாம் மெட்டா டேக்ஸை யூஸ் பண்ணலாம். மெட்டாடேகை போட்டு கேரக்டர் செட் அட்ரிபியூட்டில் UTF-8 கேரக்டர் செட்டை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்த்தா ஜப்பானீஸ் லெட்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். UTF-னா யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மெட்னு அர்த்தம். இதில் 8 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இந்த யூனிகோட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லுது. கம்ப்யூட்டர் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தெரியும். ஒன்று கரண்ட் இருக்குது, இன்னொன்று கரண்ட் இல்லை. பவர் இருந்தால் 1, இல்லைன்னா 0. இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை வச்சு தான் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் இமேஜஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுது. நீங்கள் ஸ்கூலில் இல்லை காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ASCII-ங்கிற வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ASCII-னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சுன்னு அர்த்தம். 8-bit யூஸ் பண்ணால் நான் 256 காம்பினேஷன்ஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த 256 காம்பினேஷன்ஸில் 26 ஸ்மால் லெட்டர்ஸ், 26 கேபிட்டல் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்டுக்கு போதும். மற்ற லாங்குவேஜஸ்க்கு இது பத்தாது அப்படிங்கிறதால நாம் UTF-8 யூஸ் பண்ணுறோம். அடுத்து மெட்டாடேக்கை யூஸ் பண்ணி இந்த வெப்பேஜோட ஆத்தர் யார் அப்படின்னு மற்றவங்களுக்கும் சர்ச் என்ஜின்ஸ்க்கும் சொல்லலாம். அதுக்கு நேம் அண்ட் கான்டென்ட்னு ரெண்டு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணணும். மெட்டாடேக்கை போட்டு நேம் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக ஆத்தர்னு கொடுக்கணும். கான்டென்ட் அட்ரிபியூட்டில் ஆத்தரோட நேமை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த வெப்பேஜை எதை பற்றினதுன்னு சொல்லவும் மெட்டாடேக்கை யூஸ் பண்ணலாம். மெட்டாடேக்கில் நேம் அட்ரிபியூட்டோட வேல்யூவாக டிஸ்கிரிப்ஷன்னு கொடுத்துக்கணும். கான்டென்ட்டோட வேல்யூவாக பேஜோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கணும். வியூ போர்ட்னு ஒரு மெட்டாடேக் போட்டிருக்கேன். ப்ரௌசரில் கான்டென்ட் தெரிகிற ஏரியாவை தான் வியூ போர்ட்னு சொல்கிறோம். இந்த வியூ போர்ட் டெஸ்க்டாப் ப்ரௌசரில் பெருசாகவும் மொபைல் ப்ரௌசரில் சின்னதாகவும் இருக்கும். மொபைலோட வியூ போர்ட் 480 தான் டிஸ்பிளே பண்ணோம்னா மிச்சம் இருக்கிற டேபிளில் ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது வழி 800 சுருக்கி 480 அடக்கிறது. டேபிளில் இருக்கிற இன்ஃபோ ரொம்ப சின்னதாக இருந்தால் நாம் ஜூம் பண்ணி பார்க்க வேண்டி வரும். இந்த ரெண்டில் எதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வியூ போர்ட் மெட்டாடேக்கில் சொல்லிக்கலாம். இந்த கோடில் ஜூம் அவுட் பண்ணாமல் இருக்கிற மாதிரியே காட்ட சொல்லியிருக்கோம். இனிஷியல் ஸ்கேலிங் இல்லாமல் டிஸ்பிளே பண்ண சொல்லி கோட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமையும் நிறைய மெட்டாடேக்ஸ் இருக்குது, அதை தேவைப்படும்போது பார்த்துக்கலாம். அடுத்து நாம் HTML-ல என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அதை எப்படி டீல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வெர்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். விண்டோஸை எடுத்துக்கிட்டோம்னா பல வெர்ஷன்ஸ்க்கு அப்புறம் விண்டோஸ் XP வந்தது, அடுத்து விண்டோஸ் 7, 8 வந்தது, லேட்டஸ்ட்டாக விண்டோஸ் 10 இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் ஐஃபோன்லையும் அதோட மாடலை பொறுத்து அந்த ஃபோன் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஓ iOSஓட வெர்ஷன் மாறும். HTML-லையும் அதே மாதிரி தான். ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் இன்னொன்றில் இருக்காது, இல்லை அதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு காரணம் அந்தந்த ஃபோனில் இருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் தான்.
ஃபோனில் இருக்கிற வெர்ஷன்ஸ் மாறுறதை பற்றி யூசர்ஸ் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது இல்லைங்கிறத தவிர வேறு எந்த இஷ்யூஸும் வராது. HTML பொறுத்த முடிக்கும் ப்ரௌசர் வெப்பேஜை டிஸ்பிளே பண்ண போகுது. அப்போது ப்ரௌசருக்கு அந்த HTML ஃபைல் என்ன வெர்ஷனில் எழுதுனது அப்படின்னு தெரிஞ்சாதான் எஃபிஷியண்ட்டாக டிஸ்பிளே பண்ண முடியும். அப்போது அந்த ஃபைலை எழுதுகிற டெவலப்பருக்கு HTML வெர்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கிறது முக்கியம். அதனால் HTMLோட ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். HTMLல் முதல்ல எப்போ ரிலீஸ் ஆனது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க தேவையில்லை. அதனால் மேஜராக யூஸ் பண்ணுற HTML 4ல இருந்து பார்க்கலாம். HTML 4 1995 ரிலீஸ் ஆச்சு. இந்த வெர்ஷனில் என்ன ப்ராப்ளம்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற பேஜில் பார்க்குற மாதிரி நான் போல்டு டேகை ஓப்பன் பண்ணி அதில் இட்டாலிக் டேகை போட்டிருக்கேன். ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது இட்டாலிக்கை க்ளோஸ் பண்ணாமல் போல்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இட்டாலிக்கை க்ளோஸ் பண்ணுறேன். இது ப்ராப்பரான ஓப்பனிங் க்ளோசிங் பேர் இல்லை. அடுத்த லைனில் பேராகிராஃப்க்கு க்ளோசிங் டேகே போடலை. இப்படி கோட் பண்ணாலும் ப்ரௌசர் பேஜை ஒழுங்காக தான் டிஸ்பிளே பண்ணுது. இது ஒரு பெஸ்ட் கெஸ்டில் வெப்பேஜை டிஸ்பிளே பண்ணுது. இந்த கெஸ்ட் ஒர்க் எல்லாம் எல்லா சமயத்துலேயும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் தான் 1998 XML லாங்குவேஜ் ரிலீஸ் ஆனது. இது டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு உதாரணம், நான் ஒரு குக்கிங் பிளாகை ரன் பண்ணுறேன்னு வச்சுப்போம். அதில் நான் அமேசானில் விற்கிற சில பொருட்களை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மூலயமா கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட்ஸை நான் மேனுவலாக கோட் பண்ணினா அதுக்கான ப்ரைஸை நான் தினம் செக் பண்ண வேண்டி வரும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நமக்கு அமேசான் டேட்டா பேஸ் அக்சஸ் தர மாட்டாங்க. அது நமக்கு தேவையும் இல்லை. அதுக்கு பதிலாக நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் அமேசான் சர்வரில் இருந்து நமக்கு தந்தால் போதும். இப்படி டேட்டாவை ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வந்தது தான் XML. ஸ்க்ரீனில் ஒரு XML ஃபைல் தெரியுது. இதுலேயும் HTML மாதிரியே டேக்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் ப்ரைஸ்னு நிறைய டேக்ஸ் இருக்குது. இதில் HTML மாதிரி ப்ரைஸுக்கு க்ளோசிங் டேக் இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு கோட் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டானா அது அக்யூரேட்டாக இருக்கணும். அதனால் XML லாங்குவேஜ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணது. எந்த டேக் கடைசியாக ஓப்பன் பண்ணமோ அதை முதல்ல க்ளோஸ் பண்ணும். க்ளோசிங் டேக் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணிச்சு. ப்ராடக்ட் க்ளோசிங் டேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணால் பார்சிங் எரர் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அக்யூரசி அட்ராக்டிவாக இருந்ததால் HTMLக்கும் இதை அப்ளை பண்ணி 2000 XHTML 1.0 அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் டிஸ்கஷனுக்கு அப்புறமா 2008 HTML 5க்கான ஒர்க் டிராஃப்ட் ரிலீஸ் ஆனது. 2014 தான் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. 4 அப்புறமும் எல்லா ஆடியோ ஃபார்மேட்ஸையும் ப்ரௌசர்ஸ் ப்ளே பண்ணாததை நாம் பார்க்குறோம். 2014 இருந்து ஒவ்வொரு ப்ரௌசர் கம்பெனியும் இந்த ஸ்பெசிஃபிகேஷனை ஒவ்வொன்றும் அவங்க ப்ரௌசரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். யூஸில் இருக்கிற HTML வெர்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா HTML 4 யூஸ் பண்ணோம், XHTML யூஸ் பண்ணோம், இப்போ ஃபைனலாக இனிமேல் எழுத போகிற எல்லா HTML ஃபைல்ஸும் HTML 5 வெர்ஷன்ஸில் எழுத போகிறோம். அடுத்து நாம டாக் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். விண்டோஸ் ஆண்ட்ராய்டு மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த வெர்ஷன்ஸ்னால விண்டோஸ் யூஸருக்கோ ஆண்ட்ராய்டு யூஸருக்கோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா ஒரு டிவைஸில் ஒரு வெர்ஷன் தான் இருக்கும், அதை ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி OS வெர்ஷன்ஸ் இருக்கிறதால ஒரே ஒரு எஜுகேஸ் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. என்னென்னா, நான் விண்டோஸ் XP யூஸ் பண்ணால் அதில் விண்டோஸ் 10 எழுதின சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாமல் போகும். அதே மாதிரி XP ஒர்க் ஆகிற சாஃப்ட்வேர் விண்டோஸ் 10 ஒர்க் ஆகாமல் போகலாம். இது ஒரே ஒரு யூஸரை தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் HTMLல் வெர்ஷன்ஸ் இருக்கிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு வெப்பேஜ் எழுதுனா அதை யார் எந்த டிவைஸில் பார்ப்பாங்கன்னு நாம் கெஸ் பண்ணவே முடியாது. அவங்க விண்டோஸ் 10 பார்க்கலாம், இல்லை XP பார்க்கலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் பார்க்கலாம், ஃபயர்ஃபாக்ஸில் பார்க்கலாம், ஆண்ட்ராய்டு க்ரோம் ப்ரௌசரில் பார்க்கலாம், இல்லை ஸ்மார்ட் டிவியில் கூட பார்க்கலாம். இப்படி எந்த டிவைஸில் எந்த ப்ரௌசரில் வேணால் ஒரு குறிப்பிட்ட வெப்பேஜை யூசர்ஸ் பார்க்க முடியும். அப்படிங்கிறதால அந்த பேஜ் எந்த HTML வெர்ஷனில் இருந்தாலும் அதை சரியாக டிஸ்பிளே பண்ண வேண்டிய பொறுப்பு ப்ரௌசருக்கு இருக்குது. வெப்பேஜோட ஆத்தரான நமக்கு, நான் இந்த வெப்பேஜை இந்த HTML வெர்ஷனில் எழுதியிருக்கேன், இந்த ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி
இந்த வெப்பேஜை யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுன்னு ப்ரௌசருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பொறுப்பு இருக்குது. அப்படி எழுதுகிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் டாக் டைப், அதாவது டாக்குமெண்ட் டைப். இது இந்த HTML வெர்ஷன் இந்த ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுன்னு ப்ரௌசருக்கு சொல்லுது. ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிற டாக் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. இது எதையும் மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை, தேவையானதை காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். HTML 4ல ஒரு டாக் டைப் இருக்குது. HTML 4ல கோட் பண்ணினா இதை யூஸ் பண்ணிக்கலாம். XHTMLல கோட் பண்ணினா ட்ரான்சேஷனல் ஸ்ட்ரிக்ட்னு இருக்கிற ரெண்டு டாக் டைப்பில் ஒன்றை யூஸ் பண்ணணும். HTML 4ல எந்த ரூல்ஸும் இல்லாமல் எழுதிட்டு இருந்த டெவலப்பர்ஸ்க்கு XHTML யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அவங்க ட்ரான்சேஷனல் டாக் டைப்பை யூஸ் பண்ணலாம். அதில் ரூல்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்ட்ரிக்ட் டாக் டைப்பை யூஸ் பண்ணணும். புதுசாக பேஜ் எழுதுறவங்க, அதாவது நாம், HTML 5 டாக் டைப்பை யூஸ் பண்ணால் போதும். இந்த டாக் டைப் HTML ஃபைலோட பிகினிங்கில் தரணும். அப்போது ப்ரௌசர் HTML ஃபைலை ரீட் பண்ணும்போது அதுக்கு இந்த ஃபைலை எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். பேஜை அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.